ஹாய் சீனு, ஹாய் சஞ்சய், வெல்கம் வெல்கம் கைஸ், வெல்கம். வாங்க வாங்க ஈமோ பாய், வெல்கம் வெல்கம் ஆகாஷ், வெல்கம் வெல்கம் ஆகாஷ். ஓகே கைஸ், அப்படியே ஒரு ஸ்டார்ட் அப் போடுவோமா? கேம் ஆடியோ எல்லாமே கரெக்டாக இருக்கா? இதெல்லாம் தீப்பொறி கிளாடிய சம்பவம் பண்ணிட்டான், ஆல்ரெடி பண்ணிட்டானா? ரைட் ரைட்டு, வெயிட்டிங்கா? ஆமாம் ஆகாஷ் ப்ரோ, எனக்கு கொஞ்சம் நம்மளுக்கு பிச்சுக்கிச்சிங்க, அதனால் பிச்சுக்கிச்சான வேலை, அதனால் ஹாய் மது சொல்லுவா, வெல்கம் 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 சசிபிரியன். இன்றைக்கி என்ன சம்பவமா? ஆரம்பத்திலே சம்பவத்தை முடிச்சிட்டாங்களே, ஃபோனை போட்டு தான் கேட்கணும். இருங்க, நம்ம கையிலுக்கு ஃபோன் அடிப்போம். யார் உள்ள இருக்கா பிள்ளையா? ஹாய் ஹாய் ராம்ஸ் வைட்டி, வெல்கம் 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 கைஸ் வெல்கம். யார் உள்ள இல்லை போல. கையில் நம்பரை வேற அன்னைக்கு சேவ் பண்ணணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். இதுதான் நினைக்கிறேன் கையில் நம்பர். ஓகே ப்ரோ, இன்னும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஹலோ ஹலோ, கையில் எங்கம்மா இருக்க? நாங்க ஜுவல்லரி ஸ்டோரை தூக்கலாம் பிளான் பண்ணிருக்கோம் மாமா. அப்படியா, நான் வரலாமா? சேர்த்துப்பீங்களா என்ன? இல்ல இல்ல, இங்க பண்ண முடியலையா? பண்ண முடியலையா? நான் வந்தாலே இதான் நடக்குது, என்ன கருமமோ. சரி, எங்க இருக்கீங்க? ஜுவல்லரி இருந்து இப்பதான் கிளம்புறோம். ஓகே ஓகே, சேகர் எல்லாம் உள்ள வந்துட்டானா? கேக்குதா? ஆ, சேகர் உள்ள வந்துட்டானா? தெரியலையே. சரி ஓகே, நான் சரி, நான் அப்படியே சிட்டிக்கு வரேன், வந்து பேசுறேன் அங்க உள்ள. சரி வாங்க வாங்க. ஓகே ஓகே, சூப்பர் தமிழ் விழா, சீக்கிரம் வாங்க. வெல்கம் வெல்கம். நம்ம வந்து எங்க தெரியுமா போலாம்? கரேஜுக்கு போ. கேம் ஆடியோ எப்படி கேஸ் இருக்குது? தீப்பொறியின் ஜெயிலா என்னாச்சு கைஸ்? போலீஸுக்கு ஏகர் மேலே டவுட்டு. சேகர் வந்துட்டாரா? ஏகர் மேலே டவுட்டு வந்தால் இருக்கட்டும், வந்து வரட்டும் வரட்டும் கைஸ். கேம் வாய்ஸ் உங்களுக்கு கேட்குதா இல்லை கம்மியாக இருக்கா சொல்லுங்கள். கம்மியாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவேன். கொஞ்சம் ஒரு இன்க்ரீஸை போட்டு விடுவேன், கேம் வாய்ஸ் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா. ஓகே கைஸ், அப்போ சேகருக்கு ஒரு ஃபோன் அடிப்போம். சேகர் பிஸியா இருந்தாலும் இருப்பாப்ல. அண்ணே கண்ணாயிரம், எங்க இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன ஏதோ சம்பவம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். எங்க வரணும்? பிடியா? கார் டீலர்ஷிப்பா? பிடியா? கார் டீலர்ஷிப். கார் டீலர்ஷிப்பா? வரேன் வரேன். பிடியில சம்பவம் நடந்த மாதிரி எனக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியலையா? சரி ஓகே, கார் டீலர்ஷிப்புக்கு வரேன். டீலர்ஷிப் வந்திருக்கேன். ஓகேயா? வர வர சேகர் வந்து, ஆனால் ஒரு நல் நேம் சொல்லுங்க. டீம் ஸ்பீக் தான் தெரியலையா? டீம் ஸ்பீக்கா? சரி கேஸ், நான் அங்கே போயிட்டு நான் அப்படியே செக் பண்ணுறேன், இருங்க. வேற பா, ஐயோ என்ன கைஸ், பெட்ரோலே காமிக்க மாட்டேங்குது. ரொம்ப க்ளோஸாக வந்து நின்ட்டேண்ணா. சரிங்க, பெட்ரோல் போட வராரா? சரி, நம்ம இந்த சைடு வருவோம். நம்ம பேரா? ஆ, சித்தார்த் அபிமன்யு. அண்ணா கை அண்ணா, அண்ணா இங்க இருக்கீங்க? அம்மா, வாழ்க்கையே வெளிப்புறத்துல இருந்தானப்பா ஸ்டார்ட் ஆகும். என்ன சொல்றீங்க? நம்ம வாழ்க்கையே இங்க இருந்தானப்பா ஆரம்பிக்குது. சேன் சேன் ஹாய் ஹாய், வெல்கம் 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 வசிம் முகமது, வெல்கம் வெல்கம். சே ப்ரோஸ், யாராவது சொல்லுங்கள் ஆர்ட் பிளாட் வந்து இன்டர்நெட் ஸ்பீட். இன்டர்நெட் ஸ்பீடு வந்து ப்ரோ, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 100 MBPS இஸ் ரெக்கமெண்டட். ஏ கம்மின்னுவேன், 100 MBPS இஸ் ரெக்கமெண்டட்.
போலீஸ் சவுண்ட் கேக்குது. நான் தான் எதுவுமே பண்ணலையே. ப்ரோ மேரேஜ் எப்போ? அதுக்கு தான் நாள் குறிச்சிக்கிட்டு இருக்கோம், பண்ணிடுவோம், கவலைப்படாதீங்க. தேசப்பிரியா இன்டர்நெட் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா அதான் சொன்னல 100 Mbps வேணும். தமிழ் விழா ஏசிஎஸ் உங்கள் மெசேஜ் பார்த்தேன், அப்டேட் விசா வெல்கம் வெல்கம், சீக்கிரம் எக்ஸாமினேஷன்லாம் கிளியர் பண்ணிட்டு உள்ளே வாங்க, இன்டர்வியூலாம் கிளியர் பண்ணிட்டு உள்ளே வாங்க. ஒழுங்காக ரூல்ஸ்லாம் படிங்க, படித்து அவங்க இது கேட்பாங்க. ஏ சாகாஷ் பார்த்தேன், வாங்க வாங்க, அனைவரும் வெல்கம். நம்மளுக்கு இங்கே ஒரு வேலை நடக்க போகுது, அந்த வேலைக்கு நீங்கள் தான் வந்து உங்களை தான் ரெக்ரூட் பண்ண போகிறோம். அதை எடுத்து வந்து எடுத்து நம்ம கிட்ட தந்துட்டு நீங்கள் ஜாலியாக வாழ்ந்துட்டு போங்க. அங்கங்கே காரை நிறுத்தி நிறுத்தி கப்புள்ஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. ஏடிஎம் பிஎஸ் ஓகே தான் சேஷப்பிரியன், ஏடிஎம் அதான் சொன்னல 50 minimum 50 80 இருக்குன்றீங்க, ஓகே தான் அது உங்களுக்கு. வாங்க ஆகாஷ், கேங்குன்றது இந்த இதில் கிடையாது, டீம் தான். நீங்கள் வாங்க, நம்ம உங்களெல்லாம் வந்து உங்களுக்குலாம் நிறைய டாஸ்க்லாம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், வாங்க. ஐயோ ஏன் திடீர்னு பறந்துச்சு காரு? ஓகே ஓகே வாங்க வாங்க. ஏய் வண்டி பிரேக் அடிச்சா நிக்கவே மாட்டேங்குது, அப்கிரேட் பண்ணணும் போல. இப்படி போறாங்க ரெண்டு பேரு. ரெண்டு பேரும் பூச்சி பிடிச்ச மாதிரியே போறாங்க. யாரையா அவங்க? யார் அது? டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பார்க்கிங்ல பார்க்க பார்க்க போட்டு விட்ருக்கு. என்ன சம்பவம்? ஆல்ரெடி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓ ராம்ஸ் வெயிட் நீங்களே வீசா அப்ளை பண்ணிட்டீங்களா? சூப்பர் சூப்பர் ஐயா, பாடி சோட ஐயா ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்குறோம் காரை கொஞ்சமாவது. ஏய் சித்தார்த், சேகர் எங்க ஆள காணோம்? நான் அப்பாடிட்டுமா? இந்த வாய்ஸ் கேட்ட மாதிரி இருக்கே. நான் அடிக்கறேன் அது. சொல்ல யார் யா இந்த சேர போட்டது? என்ன தூக்கி தள்ளி யா பில் பண்ண போறேன். ஆ ஓகே தள்ளிக்கங்க, எல்லாம் பில் பண்ண போறேன் கண்டிப்பா. ஓ வந்தச்சா யா பில் உங்களுக்கு? நீங்க ஒரு நிமிஷம் இல்ல, நம்ம வன்முறை கிடையாது, நம்ம இப்போ ஓம் நமச்சிவாயா. ஐயோ வண்டிக்கு யார் வேணும்? ஓம் நமச்சிவாயா வண்டி எனக்கு எனக்கு கொடுத்துருங்க, வண்டிக்கு எனக்கு கொடுத்துருங்க. ஓம் நமச்சிவாயா அப்படி எல்லாம் கிடையாது, தப்பா பேசு. வாங்க நம்ம தனியா பேசுவோம், வாங்க வேலனையா. வண்டி சாவி கொடுத்து தந்தற, வண்டி சாவி மாலிக் கிட்ட கொடுத்து பா. மெசேஜ் வரலையா? ராம்ஸ் மெசேஜ் தான் வர, டிஸ்கார்ட்ல போங்க. சண்டைக்கு ஐயோ நீங்க சொல்லிட்டா மறுவார்த்தை இல்ல குருஜி. ஐயா சாரி ஐயா, நீங்க ஐயா சாரி ஐயா, நான் வந்து வேற ஏதோ பட்டன் அழுத்த அது போயிருச்சு, மன்னிச்சிருங்க ஐயா. ஏய் சீச்சி, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நீ அடிச்சாலும் நான் திருப்பி அடிக்கிற மூட்ல கிடையாது, நான் வந்து பரவச நிலை. சரி எனக்கு தொழில் அந்த மாதிரி ரைட்யா, நம்மளுக்கு ஒண்ணே ஒண்ணு தான் ஐயா தெரியும். தொழில் செய்வோம், சேர்ந்து செய்வோம், பிரச்சனை வேண்டாம். கண்டிப்பாயா, அதான் ஐயா ஒரே ஒரு ஹெல்ப் தான், நம்ம தம்பியை போட்டது யாருன்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க ப்ளீஸ்.
ஐயா சாமி இந்த ஆட்டைக்குள்ள வந்தா இது சுத்து மாதிரி போகுது. நான் நடந்தது வேணா சொல்றேன். பரவாயில்லையா, சரி சொல்லுங்கயா, நடந்தது சொல்லுங்கயா. நான் முழுசா உண்மையை வேணா சொல்றேன், நீ கேக்குறனால சொல்றேன். ஓகே. அதாவது என்ன ஆச்சு அப்படின்னா, நான் வந்து ஒன்ன நம்பியார அப்புறம் செலினாவ மூணு பேரை போட்டா 35 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லி. ஐயா என்னையா லிஸ்ட்ல சேர்த்தீங்க? உங்களை ஆஸ்பத்திரி கூட்டு வந்து சேர்த்ததே நான் தானே. தெரியுமையா, ஆனா நீங்க நடக்க போது நீங்க எல்லாம் இருந்தீங்கல்ல. இது நான் சொல்லிடுற உண்மையை பேசணும். சொல்லுங்க சொல்லுங்க. மட்டும்தான் பேசணும். உங்களை போடுறதுக்கு 35 லட்சம் ரூபாய் பவுண்டி, சரியா? ஓகேயா, ஓகே. ஏய் இங்க நிக்காதீங்கடா, போங்கடா, மண்டை சுத்துதுடா. சரி குருஜி வாங்க, கேஸ் வாங்க. வைஃபை ஹாட்ஸ்பாட் நல்லா இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணலாம். 35 லட்சம் ரூபாய் பவுண்டி கேக்கு. எனக்கு ஸோ பிரித்து கொடுக்கும். நான் தாத்தா என்ன சொல்லிட்டாரு, இதுக்கு மேலே சண்டைக்கு போகக்கூடாது, வன்முறை பண்ணக்கூடாது, எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்ட்டோடனே நான் சொல்லிட்டேன், நம்ம எல்லாரும் ஒன்றா இருப்போம், பரவச நிலைக்கு போயிடுவோம் அப்படின்னு நான் நேத்தே தாத்தாவுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். சரி, வாக்கு கொடுத்துட்டு யாரையுமே போட மாட்டேன்னு நான் உறுதிமொழியும் எடுத்துட்டேன். அப்போ என்ன ஆகுதுன்னா, எனக்கு ஃபோன் வருது. இந்த மாதிரி வந்து இவரை அவர் பேர் என்ன, அவர் பேர் அவர் பேரே தெரியல, அவரை வந்து போட்டாங்க. அவர் என் லிஸ்ட்லேயே கிடையாது. நடந்தது. ஆனா யாரு போட்டாங்கன்னு, அந்த அசாசின் யாருன்னு மட்டும் சொல்லுங்கயா, ப்ளீஸ்யா. அசாசின் யாருன்றது வந்து இது எப்படி நான் திருப்பி வளர்ந்துகிட்டே போகும்யா? நான் ஒண்ணு இல்லையா, நான் தான் என்ன நடந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நான் உங்ககிட்ட சண்டைக்கு வரமாட்டேயா. நீங்க சொன்ன மாதிரி இல்ல இல்ல இல்ல, நான் உண்மையை சொல்லிருக்கேன், கேளுங்க. நான் உடனே என்ன பண்ணேன்னா, இவருக்கு போன் அடிச்சிட்டேன். யாருக்கு? அவர் செத்தவர் பேருக்கே போன் அடிச்சிட்டேன். செத்தவருக்கே போன் அடிச்சுட்டு நான் இந்த மாதிரி, ஐயா நான் வந்து இந்த மாதிரி வேலை பேசுறேன், என்ன வந்து மன்னிச்சிருங்க, இது என்னால நடந்திருந்ததுன்னா என்னோட மன்னிப்பு, இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நீங்க என்ன வேணுமோ முடிவு எடுத்துக்கோங்க, சாரின்னு கேட்டுட்டேன். எனக்கு நடந்த விஷயத்துக்கு, ஏன்னா நான் செய்யல, ஆனா நான் போன் பண்ணி சாரி கேட்டுட்டேன். சரியா, நீங்க கரெக்ட் தான். அந்த அசாசின் மட்டும் உங்க மேல எனக்கு எந்த கோபம் இல்லை, உங்களுக்கு என் மேல எந்த கோபம் இல்லையா? அந்த அசாசின் மட்டும் யாருன்னு சொல்லுங்க. தலையிட போறதும் கிடையாது. அந்த அசாசினை மட்டும் எங்களுக்கு சொல்லிருங்கயா, ப்ளீஸ்யா. ஐயா இது வந்து எல்லாருக்குமே தெரியும், நீங்க வேற யார்ட்டையா கேட்டு வாங்கி இதை பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நான் திருப்பி வன்முறைக்கு வரல, என்னை விட்டு. ஐயா நீங்க ஒன்னும் நீங்க வந்து சொல்ல கூட தேவையில்லையா, எனக்கு மெசேஜ்ல மட்டும் தட்டி விட்டுருங்கயா. விடுங்க விடுங்க, அவன் நம்ம பையன் தான், மண்டை குளரான பையன் தான். டேய் கொஞ்சம் தள்ளி போப்பா, நீங்க எனக்கு எஸ்எம்எஸ் மட்டும் அனுப்பிச்சு விடுங்கயா, தயவு செஞ்சு. ஐயா இல்லையா, நான் என்ன சொல்றேன், என்ன விட்டுருங்கயா, நீங்க வேற யார்ட்டே கேளுங்க, என்கிட்ட கேளுங்க. சண்டைக்கு வரல, நான் தொழில் பண்ணோம். நீங்க சண்டைலாம் போட வேணாயா. நீங்க வந்து நான் உங்க யார் என்ன கேட்டாலும் நீங்க கொடுக்கலாம் நான் சொல்லுவேன், நம்பலாயா நீங்க? இல்லையா, நான் என்ன சொல்றேன்னா, நான் வந்து இப்ப ஒரு பேர் சொல்லுவேன், சரியா? இப்ப நான் ஒரு பேர் சொன்னேன், என்ன வந்து இவர் சொல்லிதான் இது பண்ணாருன்னு வரும், அப்புறம் அவருக்கு எனக்கும் பகை வரும். அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன், அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன். நீங்க சொல்ல மாட்டீங்க, போட்டவனே நீங்க போட்டுருவீங்களே, ஆட்டோமேட்டிக்கா எனக்கு மட்டும் தெரிஞ்சது எல்லாருக்கும் தெரிஞ்சிருமே. அட போடலாம் மாட்டேயா, நான் வந்து என்ன பண்றேன்னா, ஒரு ஹெல்ப் வேணா உங்களுக்கு பண்றேன். நான் என்ன பண்றேன்னா, இது எனக்கு யார் மூலமா தெரியும் கேட்டா, எனக்கு வந்து ஐயர் மூலமா தெரிஞ்சிச்சு, நான் சொல்லிடுறேன், அவரை கோத்து விட்டுறேன். ஐயா வேணாயா, நான் தான் சொல்றேன், ஐயரும் எனக்கு வேண்டாம், யாருமே எனக்கு வேண்டாம்யா, நான் பாட்டுக்கு ஜாலியா. இது எப்படியா நீங்க புள்ளைய கிள்ளி விட்டுட்டு தொட்டிலி பாட்ட மாட்டேன்னு சொல்றீங்க, நியாயமாயா? தயவு செஞ்சு அந்த பேரு கொடுங்கயா. சாமி சத்தியமா நான் போடல. அட தெரியும்யா, தெரியும், தயவு செஞ்சு ஆனா பேரு கொடுங்கயா, நான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கிறேன். ஐயா கேக்கே, நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஒண்ணு சொல்றேன், எனக்காக புரிஞ்சுக்கோ. நான் வந்து ஊருக்கிட்ட சொல்லிட்டேன், என்னால் எந்த பிரச்சனையும் ஊருக்குள்ளே வராதுன்னு நான் தாத்தாட்ட சொல்லிட்டேன். அதனால என்கிட்ட கேட்காத, டைம் வேஸ்ட் பண்ணாது, வேற ஏதாவது ஜாலி பண்ணலான்னா சொல்லு, பண்ணலாம். நீங்கள் சாமியார் ஆனவன ஜாலி பண்ணுறான்றீங்க? ஆமாம் ஐயா, நான் முதல்ல இந்த மூணு பயல்களை தூக்கிட்டு மூணு பொண்ணுகளை கொண்டு வாங்க. அதுக்கு தான் ஏன் தேடிட்டு இருக்கேன், ஆள் கிடைக்க மாட்டேது. யாராவது கையில் கையிலே வேணா அனுப்பிச்சி விட்டுமா? கையிலே வா, வர சொல்லுங்க. வேணாம் ஐயா, ஏற்றுக்கிறேன். எதுக்கு வம்பு? ஓம் நமச்சிவாயம். சரியா, அப்ப சொல்ல மாட்டேன்ட்டீங்க, சரி விடுங்க, நாங்களே தேடி கண்டுபிடிக்கிறோம். அர்த்தம் மாத்திக்கோங்க, சொல்ல மாட்டேன்னு கிடையாது, நான் சண்டைக்கு வரல. யாரு என்னாச்சு? மாலிக் கிளம்பு.
போயிட்டு வரோம். சேகரே கார் வாங்கிட்டியா? கொஞ்சம் பேசணும். ஒரு ரெண்டு கார் வாங்குறேன், எல்லாரும் சேர்ந்தே போனோம். ஒரு 8 சீட்டர் கார். அதுல வரேன் 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 தீபோரி வரேன். வா வா. இதே யாரு கைலியா? கைலி சொல்லி ஆஞ்சு போறாங்க. அங்கதான் சுத்தி நிக்கிற ஓட்டேரி. எங்க எங்க சுத்தி நிக்கிற? எங்க சுத்தி நிக்கிற? எங்க கேக்குதா? இந்த வெள்ள ஓடி நிக்கிறானே. ஏவா, அப்ப அவனை காரை வச்சு யாராச்சும் இடிக்கணுமே. யார் இடிக்கிறது? இல்ல இல்ல, நார்மலா ஆஃப் ரோட்ல சுத்தி நிக்கிறான். அதோ இருக்கறான். எந்த எந்த ட்ரெஸ்ல அது ஓடி நிக்கான்? அத சொக்கா இதோ இருக்கா? ஆமா ஓடி இருக்கான். டேய் இவரா இந்த 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 முள்ள மன்றி தலையா? இல்ல இல்ல, அவன் வெல்ல இருக்கானே, கன் இருக்கா கையில? குட்டி குட்டி வெட்டி வெட்டி. ஆமாமா, சட்டன் வாங்க கன். யாரா தூங்கி ஓடி? ஏண்டே இல்லையே. ஏய் கையில உன்கிட்ட கன் இருக்குதா? சிங்கா, ஏய் இரு இரு, அவன் கிட்ட பேசுறான், நான் பின்னாடி கூட்டி வரேன். அப்படியே தூங்கி. ஆ ஓகே 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 ஓகே. இந்த பக்கம் நல்ல பொண்ணு. ஆ ஓகே ஓகே, கூட்டி கூட்டி. அம்மா ஷேர் பண்ணிட்டு அழகா இருக்க. சொல்லுங்க சிலுக்கு சொல்லுங்க. சொல்லுங்க. ஏ கேக்குதா? கேக்குது சொல்லுங்க. இது இது வரைக்கும் நிக்கீங்களா? ஆ ஆமா 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 ஆமா. சேப்ப ஃப்ரீயா வீங்க? ஒரு இன்னைக்கு நைட் நீங்க தூங்கிராதீங்க, நம்ம வெளிய பேசுவோம் நைட் காலைல. ஃப்ரீயா? சரி, எனக்கு டிஎம் பண்றீங்களா? ம், சரி. அப்புறம் எனக்கு ஒரு சந்தேகம் சிலுக்கு. சொல்லுங்க. நேத்தி வந்து சாரபாம்ப போட்டது யாரு உங்களுக்கு தெரியுமா? ஒரு பொண்ணு தான் போட்டிருக்குன்றாங்க. இல்ல பேட்டை வேலை இல்லன்னு சொல்லிட்டாரு. எனக்கு யாரு? நான் வந்து ஒரே நிமிஷம் கமெண்ட்க்கு வந்துடுறேன். யாரு அந்த பொண்ணு? யாருன்னு மட்டும் தெரியணும் எனக்கு, யாரு போட்டான்னு. நன்றி நன்றி சிலுக்கு. ஐயோ ஐயோ, இருங்க 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 இருங்க. பேசுவோமா நம்ம? அதுக்கப்புறம் பாம்பு எங்க இருக்க? பாம்பு அதாவது வேட்டை விளையாண்டு பேசினேன். யாரு போட்டா எனக்கு அந்த உண்மை தெரியணும் அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் தாத்தா கிட்ட பேசினதுனால வந்து இன்னும் போட மாட்டேன் அப்படின்னு
சொல்லிட்டாரு. ஆனா வேற யாரோ போட்டுட்டு அவர் மேல பழிய போடுறதா சொல்றாரு. மாமா மாமா இல்ல உண்மையான நியூஸ் என்ன தெரியுமா, இவர் காசு கொடுத்து போட சொல்றாரு. நம்மளுக்குள்ள சண்டை நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த லேட்டா போறீங்க. ஆமாமா இது நான் பழிய மாமா நான் பேசிட்டேன். யாரோ யாரோ அழுத்தி பிடிச்சிருக்கீங்க, அவங்க மைக்க விடுங்க. சரிங்க சரிங்க சொல்லுங்க என்ன பண்ணலாம். இங்க இப்ப வேணா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு போடுவோம். நீங்களே நீங்களே வந்து ஊர்ல வந்து சொன்னேன் உங்களுக்கு அசாசின் யாரு தெரியுமா, சரப்பாம்பு தீபுரி சொல்றதை கேளுங்க. நீங்க வந்து இது யாரு இந்த முள்ளமன்றி, இது யாரு நம்மால் தானா? சரி அவசரப்பட்டு அதாவது அந்த அளவுக்குலாம் வர்த்து இல்ல, இப்ப போட வேணாம், வெயிட் பண்ணி பொறுமையா பாப்போம் யாருன்னு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் செய்வோம். சரி சரி வாங்க கார் வாங்க போலாம். சரியா ஓகே. ஏய் சாரப்பாம், ஏய் சாரப்பாம்பு அப்ப ஓட்டரி நெறி கேரக்டர் அவனை தூக்கணுமே. ஏய் நம்ம பையலாம், அவன் நிறைய வேலை பண்ணிட்டான், அவனை தூக்கணும். இல்ல இல்ல ஓட்டரி நெறி கிட்ட இப்பதான் பேசிட்டு வந்தேன். அதாவது காரை எட்டி உதைக்கிறான், காரை எட்டி உதைக்கிறான், அப்புறம் ஏன் எட்டி வச்சேன்னு கேட்டா மண்டை கொள்ளாருன்றான், கூப்பிட்டு லஞ்சம் கொடுத்தா அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறான், ஓரா பேசுறான், ஃபைனை போட்டு விட்டான், 2 லட்சம் ரூபாய்க்கு ஃபைனே போட்டு விட்டான். எதுக்குறீங்க கைலி எங்க இருக்க? என்னாச்சு கை சிறீங்க? இப்பதான் நான் சாட்டை பார்க்க போறேன். யார் அந்த சிலுக்கு? கை சிலுக்குன்றது ஒரு குட் கேர்ள், ஒரு ஹிட்டு கேர்ள், ஐ மீன் ஹிட்டு மேன் மாதிரி ஒரு ஹிட்டு விமன், சரிங்களா? போச்சு, சும்மா சும்மா கதை உடைச்சிடுறான். பிங்க் ஷர்ட் வேவ் பார்க்க வந்திருக்கான். யாருங்க இது, பறந்து பறந்து வரா? யார் இது, யாரு பாருங்க ஸ்கார் பறக்குது. 100 Mbps ரெக்கமெண்ட். வேற என்ன கேட்டிருக்காரு? தமிழ் விலாக்ஸ். தமிழ் விலாக்ஸ் நீங்க வந்து 98 GB வேணும். தமிழ் விலாக்ஸ் கிளம்பலாம் என்ன பண்றாங்க? இல்ல 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 புட்ல புட்ல உட்கார உட்கார கிளம்பலாம். இதுல ஏறு சாரப்பாம்பு, இதுல ஏறு சாரப்பாம்பு, சாரப்பாம்பு இந்த வா, இதுல ஏறு வா, இதுல ஏறுங்க. என்னயா கார் கண்ணா பின்னா பறக்குது எல்லா பக்கமும்? நீங்க போங்க. பத்து பத்துன உளறாங்க மாமா. ஓகே கிளம்பலாம் கிளம்பலாம். எங்க 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 போறோம்? யாருன்னா ஏறணும்னா இந்த வண்டிக்கு வாங்க, சாவணும்னா அந்த வண்டியிலே போங்க. சரியா நம்ம அம்மா பண்றாங்க. சரியா 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 ரிப்பேர் பண்றாங்க. ஐயோ ரிப்பேரிங் டெலே ஆகி. நான் பேசுறது கேக்குதா மாமா? கேக்குது கேக்குது கைலி. கைலி இல்ல மாமா. ஆ சரி, நல்ல பொண்ணு கேக்குது, நல்ல பொண்ணு. குட் கால். ஏய் தீபுரி வண்டியில ஏறு. ஏய் வாடி இங்க வாடி. ஏய் பொண்ணா நடத்துக்கடி. அண்ணா
நான் ஆடி A6ல அழுக்கு கார்ல இருக்கேன். ஹலோ லெஃப்ட் கிடைக்குமா? ஆ கிடைக்காது சார், சாரி. எனக்கு என்ன காசே இல்ல சுத்தமா. ஏண்டா ஏண்டா இறங்குற ரோடுக்கு பாண்டி. எதுக்கு என்ன சொல்லுங்க, என்ன சேஷன், என்ன கேட்டிங்க? 15 மோர் டு 50 லைக்ஸ். ஐயோ என்ன கேட்டிங்க, என்ன தலை, இங்கேயே சம்பவம் தான் போல. ஏய் சிவங்களா, கண்ட்ரோல் பண்ணலாம், செத்து செத்து விட்டுருவாங்க. இது கனெக்ஷன்லாம் வந்து நெட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 800 MB அந்த மாதிரி ஆகலாம். ஆனால் செக் பண்ணல, நான் இன்னும் சரியாக செக் பண்ணல. ஏய் என்னங்கடா என்னங்கடா நட ரோட்ல மீட்டிங் போட்டுக்கிறீங்க? எங்கயாவது போனோ கண்ணாயிரம். ஆ சோ லொகேஷன போட்டு சொல்லு, கிளம்புவோம். 3034 ஓகேயா? 3034 ஓகே. ஏடா ஒரு 6000 7000லாம் சொல்ல மாட்டீங்களாடா? 3000 தானடா. ஓ சம்பவம் நடந்ததுக்கு பக்கத்துலயா? பாம்பு வெள்ள எல்லாம் தோண கோளார் பாம்பு. ஜோ 3035 இருக்கு. மாமா மாமா குடியாடி வரேனா. ஏய் 3034 எங்க இருக்கு? Black Tom Tom. நான் இனிமே வந்து பேச. கை சும்மா கண்ணுக்கு 3035 இருக்கா? உன் மாமா உன் மாமா இப்போ ராய்ஜி. அப்ப நீங்க டிரைவ் போறீங்க. ஓடி பாப்பா. ஏய் 3034 எங்க இருக்குது? தவிரே. இவளே கைலி. நாள போய்டலா. யார் யார் இருக்கா நம்ம வண்டியில? ஏ நல்ல பொண்ணு, 3034 எங்க இருக்கு? இரு மாமா மார்க் பண்றேன். நான் மார்க் எடுக்கறேன். ரிப்பேர் பண்ண ஒரு டிரைவர் சீட்ல உட்கார்ந்தற இல்லையா? நான் சஞ்சய். ரிப்பேர் தமிழ் வீலாக்கு நம்ம பிரேம் ஜி மாதிரி போல. அந்த பொண்ணு பேர் என்ன? அந்த பொண்ணு பேர் என்னன்னு கேப்பாரு. அந்த மாதிரி போல ரிப்பேர் பண்ணுங்க. 3034 ஸ்டார்ட் சிட்டி மாமா. ஆ டா மார்க் வை, மார்க் வை, மார்க் வை, எடுத்துட்டேன். நீ மார்க் வை. நீ போடி போய்டறு மாமா. இந்த இந்த பீடங்க இன்னும் கிளம்பலையா இங்க இருந்து? மார்க் வச்சிட்டியா? ஆ வச்சிட்டேன் மாமா. எங்க இருக்கு அந்த லொகேஷன் நானும் பாத்துறேன். அடே ஓடி போ, அந்த கூட போ, தாலி கிட்ட பேசறேன், பேச மாட்டேன். ஏறு 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 குந்தானி ஏறு. ஏறு. ஏய் என்ன நீ இப்படி பேசுற? நமக்கு எல்லாமே ஷேர் பண்ணிரோம்ல. ஒரு வெங்காயத்தை ஷேர் பண்ண முடியாது மாமா, எனக்கு தான் கட்டி வைக்கிறது. எங்க இருக்கீங்க சொல்லுங்க, கேட்டுட்டேன். தமிழ்லே டைப் பண்ணுங்க, தமிழ் விலாக் சொல்லுங்க. இங்கே ஐயோ நீங்க இங்கெல்லாம் கண்டிப்பா நிக்க விட்டா சம்பவம் பண்ணிடுவாங்க கைஸ். வேட்டை யாருன்னா பத்தி கைஸ், வேட்டை யாருன்னு கேட்டா இன் கேம் கேரக்டர் மெண்டேஷன் பண்ணுங்க. அவரோட சேனல் லிங்க் எல்லாம் இங்க ஷேர் பண்ணாதீங்க சரிங்களா? எக்ஸப்ட் போல்ட், ரெட்டி, ஓமேஷ், அருண், ஜால்ரா காக்கா இவங்களத தவிர வேற யாரு ஒயிட்டி லிங்க் கேட்டாலும் ஷேர் பண்ணாதீங்க. ஒயிட்டி லிங்கா இருந்தாலும் சரி, டிஸ்கார்ட் லிங்கா இருந்தாலும் ஷேர் பண்ணாதீங்க. இவங்களோடத மட்டும் நீங்க இங்க ஷேர் பண்ணுங்க, ஏன்னா நம்ம தான் அந்த கேங். சொல்லுமா ஏதாவது சொல்லிருந்தியா? லொகேஷன் வந்து 30-34. ஏதோ வர சொல்றாங்க, போவோம். தெரியலையே, சேகர் சொல்றான், சேகர் சொன்னா கேட்கணும்ல. இங்க அது டிவி இல்லமா, அட்வர்டைஸ்மென்ட். அட்வர்டைஸ்மென்ட் என்னது? மாடி வா, மாடி வா, குடிச்சிரு மாடி வா. மாமா
கைலி நம்ம குடும்பத்திலேயே நாலாம் கிளாஸ் பாஸ் ஆவாதான், அதனால ஓவர சீனை போடுறா பாரு. போல்ட்டு ரெட்டி ஓமேஷ் அருண் கேமிங் ஜால்ரா காக்கா ஒயிட்டி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வேத தாத்தா, இவங்கெல்லாம் இவங்களது மட்டும் ஷேர் பண்ணுங்க, யாரு கேட்டாலும் ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் லிஸ்ட் அப்டேட் ஆச்சுன்னா நான் கண்டிப்பாக சொல்றேன். மற்றவங்களோட யாரோட இதையும் இங்கே வந்து ப்ரொமோட் பண்ணாதீங்க சரிங்களா, யாரோட லிங்க் கேட்டாலும் எது கேட்டாலும் கொடுக்காதீங்க சரிங்களா. ஐயா போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, அங்கே போயிட்டு பண்ணணும் கைஸ், அங்கே போயிட்டு ஃபன் பண்ணுவோம் கைஸ். அங்க போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வருவோம். என்னையாட்டி கோத்து விடுற இல்ல ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் வந்தாலும் பத்து நிமிஷம் மயக்கத்துல இருப்பான், அவ்வளவுதானே வந்துட்டு போன விட்டுறலாம் அவ்வளவுதான். ஏய் கைலி உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும், போச்சா வண்டி காலியா? வண்டி பூச்சின்னு நினைக்கிறேன். அதை அப்படியே எடுத்து கொஞ்சம் பின்னாடி விடு. எனக்கு வண்டியே ஐயோ காது கிளியுது, நான் அந்த பக்கம் வரேன் வா. தலைநகரம் டிஸ்கார்டுக்கு நான் எப்பயாச்சும் தங்கி வருவேன். நம்பியார் நம்பியார் நம்ம டீம் தான். சரி கைலி, அந்த ஏதோ இதெல்லாம் ஊருக்குள்ள பொருள்லாம் வந்துருச்சு, நீ அது எந்த லொகேஷன் இதெல்லாம் கண்டுபிடிச்சியா? இப்ப சொல்லாத, கண்டுபிடிச்சேன்னு மட்டும் சொல்லு. பிரியாணி மாமாக்கு தான் தெரியுமா லொகேஷனு? சரி அப்ப வந்து இல்ல இல்ல நான் வந்து இனிமேதான் அதுல கான்சன்ட்ரேட் பண்ண போறேன். ஆனா வந்து ஒரு தகவல் வந்தது மாமா சொன்னாரு, அதுக்கு வந்து அவர் வந்துதான் போனாரு. அந்த பக்கம் திரும்பினாலே பவு பவுன்னு ஆயிடுது கைஸ். சரி அப்ப வந்து பாரு, அந்த பொருள் இருக்க இடம் ஊர்ல நிறைய பேருக்கு தெரியக்கூடாது. சரி நீ மாமாவை எடுத்து பார்க்கும் போது சொல்லிரு, நல்ல பொண்ணு நீ கேட்டுக்க, மாமா வரும்போது எல்லாம் சொல்லு, அந்த பொருள் இருக்க இடம் யாருக்கும் தெரியக்கூடாது சரியா? நம்மளுக்கு மட்டும்தான் தெரியணும், நம்ம வேலைக்கு எடுக்கிற ஆளுங்களுக்கு மட்டும்தான் தெரியணும். சொல்லுமா ஆக்சுவலி வந்து பாப்பா வந்து நம்ம கிட்ட என்ன சொன்னாரு, நம்ம உங்க கிட்ட என்ன சொன்னாரு? எனக்கு இப்பதான் கால் பண்ணி கால் பண்ணி என்ன சொல்றாரு வந்துட்டு இருக்க அமைங்கிறது சரியா? அவன்தான் அவன்தானா? அவன் நேசி, அவன் ஒரு பிட்லகாப்பா, அவன் நேத்து இன்னொருத்தன அடிச்சு புடிச்சு வாங்கி வச்சிருக்கான். அது எப்படி அவனுக்கு மட்டும் கிடைச்சது? அவனோ ஒருத்தன் எத்தனை வந்துக்கிறான், அவன் சேர்ந்து இவன் புடிங்கி வச்சிருக்கான். அவனுக்கு எப்படி கிடைச்சது அவனோ ஒருத்தன் தெரியல, அதுதான் நம்ம விசாரிக்கணும். அதான் நம்ம இங்க பாரு, இன்னைக்கு பாரு, இந்த அவன் என்கிட்ட சொன்னான் எல்லாம் கிடைச்சிருச்சு ப்ரோ அப்படின்னு சொன்னான். சரி நீ வச்சுக்கோ, வெளியே லீக் பண்ணாத அப்படின்னு சொல்லியிருக்கேன். வெளியில லீக் ஆயிடுச்சு ஆனா பாத்துるபாங்க. யாரோ தமிழ் விலாக் சொல்லுங்க, தமிழ் விலாக். சரி அப்ப அதான் இவங்க சொன்னது என்னைக்கு ஃபாலோ பண்ணிருக்காங்க? வா திருப்பி ரேடியோ போவோம் வா.
உனக்கு வரமா தானே உனக்கு வேற யாரோ தொடர்த்தின் போயிட்டு இருக்காங்க மாமா அங்க ஒரு மட்டும் மொட்டை மண்டே காரை ஏமாத்திட்டான மாமா அந்த சண்டை போட்டுட்டு என்ன இது நீங்க இப்ப பேசினாலும் வரமாட்டாங்க பண்ணனும் சரி சரி நான் ஐயோ அந்த பக்கம் திரும்பினாலே பூச்சி சவுண்டு காதை உடைக்குது நம்ம கேரேஜ் வரைக்கும் நடந்தா போனோம் கேரேஜ் வரைக்கும் நடந்தா போனோம் ஆமா இல்ல அந்த அந்த பக்கம் திரும்பினாலே காது வலிக்குது தமிழ் விழாக் உங்களுக்கு தலைநகர தமிழ் விழாக் உங்களுக்கு தலைநகரம் பத்தி எது தெரியும்னாலும் நான் தலைநகரமோட அட்மின் கிடையாது தலைநகரம் சர்வரில் போய் டிஸ்கார்ட்ல போய் ஜாயின் பண்ணி அங்கே இருக்கிறவங்கள்ட்ட ஹெல்ப் கேளுங்க சரிங்களா இது வந்து பத்து நிமிஷத்துலலாம் முடியாது அங்கே போய் பாருங்கள் எல்லாமே ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்டெப்ஸை ஃபுல்லாக பார்த்து சரிங்களா நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்து அந்த ஸ்டெப்ஸை ஃபுல்லாக பார்த்து என்னென்ன பண்ணணும்னு இது பண்ணுங்க சரிங்களா ஒரு ஒரு டூ மினிட்ஸ் இருமா நான் அந்த ஒரு டூ செகண்ட்ஸ் இருந்தால் வந்துடுறேன் சரிங்களா ஸோ தமிழ் விழாக்கு நீங்கள் அங்கே போகணும் அங்கே போய் நீங்கள் வந்து அந்த ரூல்ஸ் எல்லாம் பாருங்கள் படிங்க அப்ளை பண்ணிட்டீங்கல்ல உங்களை வந்து வாய்ஸ் சேனலுக்கு கூப்பிடுவாங்க சரிங்களா இங்கெல்லாம் ரெக்கமெண்டேஷன்லாம் எதுவுமே கிடையாது எல்லாருக்குமே வந்து இன்டர்வியூ க்வெஷ்சன்ஸ் இருக்கும் எல்லாமே இருக்கும் சரிங்களா அங்கே போய் நீங்கள் வந்து இன்டர்வியூ அவங்க வாய்ஸ் சேனலுக்கு கூப்பிடும்போது நோட்டிஃபிகேஷன் போடுவாங்க டிஸ்கார்டில் வாய்ஸ் சேனல் ஓப்பன்ட்டு அந்த வாய்ஸ் சேனலுக்கு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா கூப்பிட்றதுக்கு அந்த டிஸ்கார்டில் போய் ஜாயின் பண்ணி அவங்க கேட்குற க்வெஷ்சன்ஸ்லாம் ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ் ஆஃப் இல்லான்னு போடுவாங்க உங்களுக்கு வந்து அப்ரூவல் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் அன்றைக்கி நைட்லேருந்து வந்து நீங்கள் வந்து ஃபைவ் மூலமா வந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் இதை ஆடிக்கலாம் சரிங்களா ஓகே நீங்க எங்க இருக்குதுங்களா போய் கண்ணாடியில பாரு குந்தாணி ஏய் என்னங்கடி மும்பை சிஸ்டர்ஸ் வாங்க மாமா அழகா இல்ல அவதான் அழகா இருக்கேன்றாங்க ஏய் இருடி ஒரு நிமிஷம் மாமாட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் மாமா நாய்சேகர் ஃபேன் சரி வா அந்த காரை போய் அன்லாக் பண்ணுவோம் கைஸ் கொஞ்சம் கைஸ் கொஞ்சம் அந்த காதை மூடிக்கோங்க காரு கிட்ட போறேன் டர்ருன்னு சரி அப்ப கேரேஜுக்கு நடந்தா போகணும் வா டாக்ஸி டாக்ஸியை வர சொல்லுங்க அன்லாக் பண்ண முடியலம்மா பூச்சி ஆயிடுச்சு அன்லாக் பண்ண முடியல பூச்சி ஆயிடுச்சு காது வலிக்குது வா ஓடிடலாம் அவங்க தான் குந்தாணி சிஸ்டர்ஸ் பம்பாய்ஸ் பம்பாய் சகோதரிகள் எல்லாமே அவங்க தான் டாக்ஸி டாக்ஸிக்கு ஃபோன் அடிங்க டாக்ஸிக்கு அவங்க அப்ப கட் பண்ணிடுவோம் மாமா கட் பண்ணிடு கட் பண்ணிடு ஆ அது வரைக்கும் நீச்சல் அடிச்சிட்டு இருப்போம் மாமா மாமா நம்ம சிட்டில ஒரு பயங்கரமான ஒரு இடம் இருக்கு மீட்டிங் போறதுக்கு அதே மாதிரி போய் எங்கயாச்சும் போய் பாத்தீங்கிறதுக்கு
ஓகே அது எனக்கு தெரிஞ்சல இந்த சிட்டில யாருக்குமே தெரியாது வேதா தாத்தாக்கு கூட தெரிய வாய்ப்பு இல்ல ஓ அப்படியா அந்த மாதிரி ஒரு இடம் எனக்கு தெரியும் ரைட் அப்ப இன்னைக்கு நைட் போய் நம்ம பாக்குறோம் வாங்க கைதி கண்ணாயிரம் வெல்கம் வந்து एक्चुअली வேற ஒரு பிளான் போட்டுறேன் ஆனா அது நடக்குமான்னு தெரியல நம்ம அங்க போவோமா பண்ணிரவும் அங்க போறேன்னு சொல்லுங்க இத கேளுங்க நமக்கு போட் லைசென்ஸ் வேணும் ஓகே ஓகே எல்லாம் எடுத்துருவோம் போட் வேணும் எல்லாம் எடுத்துருவோம் நான் ஒரு சினரியோ பிளான் பண்ணேன் ஆனா சேகர் எங்க இவனுக்கு விடவே மாட்டாங்க போல அவனுங்க சேகரத்தை பிடிச்சி தொங்கினே தான் இருப்பானுங்க அவனுங்க அது அவனுங்க இல்ல அந்த அவன் அப்படியே ரைட் போலான்னு சொல்லுவான் நாயசேகர் ரைட் போலான்னு சொல்லுவான் ஓகே ப்ரோ ரைட் போலான்னு சொல்லுவாங்க இவனுங்களும் பார்த்தனா நம்ம சாரப்பாம்பெல்லாம் சூப்பரே சாரப்பாம்பெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டான் அந்த கூட இவன் இருக்கிறான் பத்தியா யார் அவன் அந்த சின்னப்பாய் அவன் பேர் மறந்துட்டேன் ஹூ இஸ் தட் பாய் நம்ம தீபொறி சரியா சரியான முந்திரி கொட்டை லெஃப்ட்னுவா ரைட்டுனுவா ஆனால் ஸ்ட்ரைட்டாக போயின்னு போலீஸ்காரனை கன்ஃபியூஸ் பண்ணுறானா போலீஸ்காரனை விட்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுன்னு இருப்பான் அவன் எதுக்கு இங்கே நிற்கிறோம் இங்கேதான் கொஞ்சம் நல்லா இருக்குது அதனால நிற்கிறோம் வேற என்ன பண்ண சொல்ற நான் தங்கச்சிட்டு கேட்குறேன் வரலாம் அடி கேக்குதடி இல்ல அவன் சேகர் இங்க வரானா போன்ல சொன்னா இங்க தான் வரானா அதனால தான் இங்க சுத்தி நிக்குறோம் இங்க வரதுக்கு எவ்வளவு நேரம் அன்னைக்கு எப்படி கையில தண்ணில எஸ்கேப் ஆனே எனக்கு சொல்லி குடு ஆமா நீங்க எதுக்கு தண்ணிக்கு வெளிய போறீங்க எப்படி எஸ்கேப் ஆவணும் ஒண்ணுமே இல்ல நீங்க தண்ணி உள்ள போய் டவுன் குத்தி ஷிஃப்ட் குத்தி உள்ள போறீங்க ஓகேவா உங்களுக்கு ஆக்ஸிஜன் கம்மி ஆகும்போது ஒரே ஒரு செகண்ட் வெளிய வந்து போனா போதும் ஃபுல்லா ஆக்ஸிஜன் அப்படியா ஹாய் மேடக்ஸ் பப்ஜி ஹாய் பிக் ஃபேன் வெல்கம் மேடக்ஸ் பப்ஜி பாயின்ஸ்டான் போடல நம்ம தான் போடணும் ஓகே இல்ல இல்ல நான் மாட்டிக்கிட்டேன் இல்ல மாட்டிக்கணும்னு தான் மாட்டேன் அப்படியா ஆமா ஒரே ஒரு நிமிஷம் அந்த கார் பூச்சியானது சனியா இங்க வரைக்கும் கேட்டு காத வலிக்க வைக்குது சை ஏன் உங்களுக்கு எல்லாம் இப்படி ஆகுது எனக்கு எதுவும் அந்த கார் கிட்ட போனா எனக்கு எதுவும் கேட்கல சரி சாப்பாடு வச்சுக்கிறியா சோறு வச்சுக்கிறியா இருந்தா ஒரு ஒரு சோறு ஒரு பாட்டில் தண்ணியும் கொடு Guys, do like, share and subscribe. Special item kudu ungala kudike. Ah, kudu ma. Soda va. Yeah, special item na. Rose milk. Rose milk ah? Enge endu vaangna? வாங்க இப்போ வந்து நம்ம சாட்ஸ்லாம் படிக்கலாம் தமிழ் கேமர்ஸை மறந்துட்டீங்க அவர் தான் ஆ சாரி தமிழ் கேமர்ஸ் மாற்றி சொல்லிட்டேன் போல்ட்டு ரெட்டி அருண் ஓமே சால்ட்ரு காக்கா வேதா தாத்தா அண்ட் தமிழ் கேமர்ஸ் அவரை மறந்துட்டீங்க தரைக்கடியெலாம் போயிட்டு வரா நீச்சல் அடிக்கிறாளா ஆமாங்க தமிழ் கேமர்ஸையும் மறந்துட்டேன் அவரையும் போட்டுக்கோங்க டிஜி சரிங்களா டிஜியும் வந்து நம்மால் தான் இஸ் அவர் ஒன் ஆஃப் அவர் டியரஸ்ட் ஃப்ரெண்டு கைஸ் 4 மோர் லைக்ஸ் ஆ 4 மோர் லைக்ஸ் ஃபார் 50 தப்புன்னு போட்டு விடுங்க பாப்போம் அப்படியே துப்பாக்கி வேற இல்ல கைஸ் என்ன பண்றது மறந்துட்டேன் வாங்க துப்பாக்கி இருந்தாலே கோண கோணையா தான் சுடுவேன் முன்னாடி போறவனை வச்சு துப்பாக்கி இல்லாம எப்படி நான் சுட போறனோ தெரியல வாங்க நம்ம இந்த குட்டி சாத்தானுங்க வந்து 88ல என்ன பண்ணுதுங்கன்னு பாப்போம் பூச்சி ஆயிடுச்சு ஓடிதான் போனோம் சரி ஓடி போங்க கார் நான் வந்துட்டேன் ஓடி நீங்க அவனுக்கு ஹெல்ப் பண்ண போங்க நான் வந்து மீட்டிங் போயிட்டு இருக்கேன் ஆமா गाइस இந்த தமிழ் படம்லாம் பாத்துக்கிங்கல ஹீரோயினோட Dress கலர்லாம் அப்படியே மாறி மாறி வரும் பாத்தீங்களா கலர் டிவில ஆமா பார்த்து தான் ஆடுவான் பின்ன அவனுக்கு அந்த அட்வான்டேஜ் இருக்கும்போது ஏன் யூஸ் பண்ண மாட்டான் அந்த மாதிரி என் தல கலரும் மாறி மாறி வரும் गाइस கால் பண்ணுமா வரேன்னு சொல்லிட்டு வரலன்றான் பாத்தீங்களா வெள்ளை பிங்க் அரைபடி ஆ வேஸ்ட் பண்ணு ரெட் என்னடா பண்ணாலும் தெரிஞ்சிரும் Black Pink கேக்குதா ரெட் Black TMK கச்சி பாக்குறீங்களா இங்க பாருங்க ரெட் Black ஐயோ Black வர மாட்டீங்க டிஸ்ட்ரிபியூட் இருக்குமே காட்வின் ஹாய் ஹாய் வெல்கம் வெல்கம் இல்லவே இல்ல வா ஊங்க போலாம் சுட்டுக்கல இல்ல ஓ गाइस அந்த பக்கம் திரும்பனாலே காது வலிக்குது गाइस போயா நான் ரோட்ல இருக்கறேன் ரெண்டு சைடு ஆள் இல்லாம கேக்குதா
சொல்லியா என்ன பண்ணோம் நேரா கூட்டாத போங்கயா நான் ரோட்ல அனது நின்னு ப்ளாக் வரான் ப்ளாக் வரான் ப்ளாக் வரான் ப்ளாக் கிட்ட உன் லொகேஷன் அனுப்பு ப்ளாக் டவுங்க லொகேஷனுக்கு வருவான் பாத்துற பாத்துற வரான் பாத்துற ப்ளாக் பாத்துற ப்ளாக் இந்த கார் சனிய இம்பவுண்டுக்கும் போய் தொலை மாட்டேங்குது गाइस சாரபாம் கூட்டிட்டுங்க ஆ கூட்டிட்டு என்ன லொகேஷன்ல விட்டுட்டு சாரபாம் வி வி பண்ணு சேகர் அந்த கார் தல வலிக்குது சேகர் அந்த சைடுல தள்ளி போயிடலாம் பின்னாலடா வண்டி வர சைடு கூட நான் ஓட்டற பின்னாலடா பின்னால உனக்கு கேக்குற நான் பேசறேன் சேகர் இங்க தான் இருக்கியா வா அந்த பக்கமே போயிரவும் யார் இது மாஸ்க் சூப்பர் டிரைவர் யார் இது உன் தம்பி நான் சொல்றேன் யார் ஆச்ச மாட்டேங்குது தம்பி என்ற எனக்கு பல தம்பிங்க இருக்காங்க பா அதல நீ எந்த தம்பி பா படிக்கச்சே கஷ்டப்பட்டு டாக்டர்க்குன்னு ஓ அவனா நீ வா வா அவனா நீ ஏ எல்லா காரும் பூச்சி ஆவுதுடா டேய் ஏப்பா பாம்பு என்ன எல்லா காருமே பூச்சி ஆகுது பாம்பு எல்லா காருமே ஏன் பூச்சி ஆகுது யார் அவன் துப்பாக்கி எடுக்கிறான் இல்ல இல்ல நம்ம பேசறோம் நீயா கிராமத்து பொண்ணு என்ன கிளாடிய போட்டிங்களா இல்லையா கிளாடிய எல்லாம் உட்ட எந்த கிராமம் அது இல்லையா நானு பாரில இருக்க கிராமத்துல கூட நல்லா யாரு இனிமே உன் சிக்னேச்சர் மர்டர்லாம் என்னன்னா துப்பாக்கி வச்சு கால்ல சுட்டுட்டு கத்திய வச்சு கண் தொண்டமா வெட்டணும் இனிமே பாரு முன்னால பார்த்தா எனக்கே தெரியல நான் இது மேல நான் பண்ணிட்டேன் சரியா ஊர்ல யாரு கொலை பண்ணாலே இந்த கொலைய பார்த்தாலே வந்து இந்த கொலைய பண்ணது பாம்பு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி நீ உன தான்டா உன் கார கவுச்சு சரி 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 கனியா புது மெம்பர் அந்த மாதிரி பண்ணி ஒண்ணு ஓகே 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 சர பாம்பு பின்னாடி திரும்பனாலே தலவலிக்கு சர பாம்பு வா அப்படி இருக்குது என்னால முடியலையா சுத்தமா ஓகே மேடம் ரொம்ப மாட்ட பிரச்சனையா 51 தான் இருக்காங்க போயிட்டு வந்துருமா வெளிய அதெல்லாம் பிரச்சனை இல்ல இப்போல ஒண்ணு பிரச்சனை இல்ல போயிட்டு வந்துறலாம் ஆ ஓகே நான் போயிட்டு வந்தறேன் அப்ப பாம்பே பாம்பே அப்ப வெளிய போயிட்டு வந்துறலாம் வா திரும்பினாலே காது வலிக்குது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல செம்மையா காது வலிக்குது அந்த கார்ல ஏறி உட்காந்து வச்சுக்கோங்க கார் நம்மள போட்டுரும் நம்ம ராபரி போடுறோமோ இல்லையோ நம்ம காரை போட்டுருவோம் நான் கார் நம்மள போட்டுரும் ஐயோ பிளாக்கே ஆ சொல்லுங்க லொடுக்கு பாண்டி நடந்து காமி பேசிங்க பாருங்க லொடுக்கு பாண்டி லொடுக்கு பாண்டி இந்த ஸ்கிரீன் பாருங்க வாக்கு அவர் வாக்குக்கு நீங்க பயங்கர ஃபேன் ஆச்சு பாண்டி கலாய்க்க வேண்டியது எனக்கு ஹாஸ்பிடலுக்கு செலவு பாருங்க அது பார்க்கல யாருக்கு உனக்கு என்ன உனக்கு யாரா செய்யாம இருப்பாங்க ஆமா அவரு இது பாருங்க காலத்துல போடிங்க அவர் 2000 ரூபாய் கேக்குறாரு யாரு வாக்கு அன்லாக் பண்ணு ஹாஸ்பிடல்ல நம்ம என்னத்த பண்றது ஏ யாரு நம்ம ஏகரா ஏகர் இல்ல இன்னொருத்த சீஃப் டாக்டர் அவர்தான் சர்ஜரி பண்ணுவாராம் புள்ளட்டா தெரியல அவர் பேர் தெரியல அப்படியே குப்புறக்கப்படு நான் அப்படியே குப்புறப்படு நான் ஒரு மிதி மிதிக்கிறேன் சரியாயிடும் அப்படியா ஆமா எனக்கு காலில் லைட்டாக ஒன்று சரி பண்ணும் அப்படின்னு நாங்கள் பிளேட் மாதிரி ஏதோ வைக்க போகிறோம் அது அன்னைக்கு ஏரோப்ளேன்லேருந்து ஊன்ட்டேன் நான் கூட தான்டா ஊருக்குள்ளே வரும்போது ஏரோப்ளேன்லேருந்து ஊன்ட்டேன் எனக்குலாம் எதுவுமே ஆகலையே நீங்கள் தண்ணியில் வந்தீங்க நான் அப்படியே என்ன பாரு நான் தண்ணியில் வந்து நீ சுடுகாடு பக்கத்தில் ஊந்தியா சட்டுன்னு சின்ன பையன் எல்லாம் ரத்தம் ஓகே ஓகே கைஸ் இருங்க கைஸ் ஒரு தடவை மண்டையை கழுவிடலாம் கார் சவுண்டு காது கிளிக்குது கைஸ் முடியல ஹாய் அலியோசி இஸ் வெல்கம் வெல்கம்
அப்படியே கொஞ்சம் சிப்ஸ் கார் இருக்கு. ஐயரம் பாஞ்ச கட்டையா, நீங்க நிலைமையை பாத்துருந்தீங்கன்னா தெரியும். ஒரு 7 கிலோமீட்டர் இவன் நடந்து வந்தான், இப்படிதான் நடந்துட்டு இருந்தேன். நீங்க என்கேஜ்மெண்டா கொலைப்படாதீங்க சார், நீங்க என்கேஜ்மெண்ட்லாம் நடக்க நானே கட்டிக்கிறேன் நல்ல பொண்ணு. ஆமா சிவன் சிப்ஸ் தான், இருங்க லைட்டா மியூட் பண்ணிக்கிறேன். அமேசிங்ல அப்படியே டபக்குன்னு ப்ரோ கிராஷ் ஆகி க்ளோஸ் ஆயிடுச்சு பாருங்க, ஜெத்தா. திரும்ப உள்ள போறேன். கிராஷ் ஆயிடுச்சு பாருங்க. டெய்லியும் சிப்ஸ் சாப்பிட்றேங்க சார், இன்னைக்கு ஒரு நாள் தான், அன்னைக்கு ரெண்டு நாள் மாதிரி சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்றேன். சிப்ஸ் ஏன் சாப்பிட்டேன்னா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சிப்ஸுக்கு முன்னாடி கேலக்ஸி ஜுவல்ஸ் வந்து ஒரு 4 சாப்பிட்டேன், கேலக்ஸி ஜுவல் சாக்லேட் ஒரு 4 சாப்பிட்டேன்னா, அதுக்கப்புறம் ஒரு டிகார் பேட். ஹாய் ஹாய் வெல்கம் வெல்கம். துரோகம் பண்ண போறீங்களா? அதெல்லாம் இல்லைங்க, சும்மா சொன்னேன். அதாவது 4 கேலக்ஸி சாக்லேட் சாப்பிட்டேன் சிசப்ரியன், அப்புறம் டீ குடிக்கும்போது இனிப்பாக இருக்காது டீங்கிறதுனால இப்போ சிப்ஸ் சாப்பிட்ருந்தேன். ஏகர் எங்களுக்கு பண்ணாத துரோகமா? மெதுவாக சாப்பிட்றேன் கைஸ், உங்களுக்கு கேட்காத மாதிரி. பாடா கார் எதுவும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன ரத்த கிளறியா இருக்க? நீதான் அவ அடிச்சா மாமா? எவ ஒரே செகண்ட் எகிரி குத்துறா. கேக்குது பொரி, தீ பொரி சொல்லு. பண்ணுங்க. இன்னைக்கு நடக்கு ரெடியா இருந்துக்கோங்க. ஓகே புள்ள திப்ரி லைசென்ஸ் இல்ல சொல்ல கூடாது. அதான் எல்லாமே இருக்கு. சம்மரியனே வெச்சிரறாங்க போட்ல. சப்மரியனல வர முடியறங்க, போட்ல தான் வரணும். சரி சரி சரி. அண்ணா கண்ணா என்ன கூட வரணும். என்னடா லொகேஷன் விட்டு லொகேஷன் கூட்னு போற என்ன? நீ என்ன பண்றே? அவனுக்கு பண்ணுங்க. சொல்லு. கேக்குதா? ம். அண்ணா. ம். என்ன செலினாவ கல்யாணம் பண்ண வச்சிருந்தேன். என்னது? செலினாவ கல்யாணம் பண்ண வச்சிருந்தேன். நீ வந்து 18 வயசு பையன், அது வந்து 28 வயசு பொண்ணு. 18 கிடையாது எனக்கு, 28. ஏய் இன்னும் உனக்கு மீச கூட முளைக்கல. நிஜமா மீச முளைக்கல இருக்க? எங்க அதெல்லாம் ஒட்டு மீசடா. தாடி எவ்வளவு பேசிருக்கேன்? அதெல்லாம் ஒட்டு மீச ஒட்டு தாடி. புரியுதா? அதெல்லாம் ஒட்டு மீச ஒட்டு தாடி. ஹலோ நான் கேக்குதா? ஹலோ கேக்குதா தீபுரி? ஆனா ஏ தீபுரி என்ன ஒரு சைடு நான் ஒருத்த அசிதமா பேசுற சமகாண்டா, அது ஒரு 4 வாரம் தான் இருக்குன்னு கேட்பாரு. ஒரே செகண்ட் தூக்கி பேச சொல்லி இல்லாம பேசு தீபுரியா. பாருங்க தீபுரி பாத்திருக்கீங்கல்ல நீங்க லைவ் ஸ்ட்ரீம்ல, தம்மா துண்டு பக்கோடா பாருங்க, எவ்வளவு பெரிய பொண்ணு கேக்குது பாருங்க. சாரப்பா மேடம் சொல்ல தீபுரி 5502. ஓகே அம்மா. யோ அவினேஷ் காதலுக்கு தான் வயசு முக்கியம். என்ன மலை என்ன காமிக்கிறீங்க?
ஏகர் கைதியன் கைதியன் இருக்கீங்களா? இருக்கேன். ஆஸ்பத்திரியில வேலைலாம் எப்படி போகுது? சூப்பராக போகுதுண்ணா. அடுத்த வாரம் ப்ரமோஷன் ஆனா. இல்லை, நேற்று போலீஸ் கூட்டமே பிறந்தாங்கன்னாங்க. என்னாச்சு? யார் உன்னைய என்ன எங்க நான் தூக்கிட்டு என் மேலே வச்சிருவாங்களா கையை? முடியாச்சேண்ணா. யார் தம்பியாச்சு? உங்க தம்பியாச்சு. என்னையே நேற்று கூட்டமே குமுறு குமுன்னு கூறினாங்கடா. என்னடா நீ அப்படி இல்லை, இதுவா மாட்டில் நான் போலீஸ் கிட்ட இது வரைக்கும். நான் பொண்ணுக்கு என்ன விருப்பம்னு கேளுங்க ப்ரோ. ஆ, நானெலாம் கட்டி கொடுக்க மாட்டேன். சரி, ரெண்டு ஒரு பிரெட் இருந்தால் கொடு, எனக்கு சோறு இல்லை. பாரு என் நிலமை எப்படி ஆயிடுச்சு பாரு. என்னங்க கேட்குது? கேட்குது, சொல்லு சொல்லு. ஓய் பாரு, கேட்குதான்னா போயிட்டான். தனியாக கூப்பிடுறாரு போல சிம்பாலிக்கா. அப்படியா? சரி போயிட்டு வரேன், இரு. ஓகே. ஐயோ, ஜம்புக்கு பதிலாக இதை அழுத்தி தொலைச்சிட்டேன். ஐயோ கைஸ், காணாம போயிட்டான். சரிங்க, நம்ம ரேடியோவில் ஜாயின் பண்ணுவோம், வாங்க. இப்போ இப்போ எவ்வளோ எவ்வளோ அமைதியாக இருக்கு சரிங்களா? ரேடியோவில் ஜாயின் பண்ண அடுத்த செகண்ட் மட்டும் பாருங்க. ஜாயின் பண்ணலையோ, ரேடியோ கிளிச் ஆயிருச்சா? ஹலோ, ஓவர் ஓவர் கேக்குதா? ஏன் அங்க போனா இங்க இருக்கிறான்? டேய், நீ அங்க போனா இங்க எப்படி வந்த? ஏகர் எங்கடா? ஏகர் அங்க வைஃபோட பேசிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். வைஃபோடயா? இரு, இங்க பாருங்க கைஸ், இவங்க ஒரு மினி கூத்த நடத்திட்டு இருக்கானுங்க. ஐயா மாமு விட்டு போறாதே, நான் இருக்கோ நாள் வரைக்கும் நீ அழுக கூடாதே. கேக்க புடிக்கல ஐயா. அந்த துப்பாக்கி இருந்தா ஒரு நிமிஷம் கொடுங்க. ஏ சேகர், தண்ணிக்குள்ள வந்து ஆடு. அட லூசு பயல, பேசுங்க பாருங்க. பேசுவீங்களே நடக்குது இங்க. சாலினிமா கதை என்னாச்சு? சாலினி கதை தான் வந்த உடனே கொண்டு போட்டாங்களே. ஹலோ மாமா, ஏன் மாமா கரடி போய் நடுவுல வர? நானா வந்து சொல்ல மாமா, பொதுவா சொன்ன நீ நடுவுல வந்து நேரம் பாபமது முனிஷ் பீடைங்க. இந்த பீடைங்களை எஃபிபில பாக்கலாம். வாங்க கைஸ் பாருங்க. தங்கவே உன்னதா தேடி வந்து இங்க சவுண்ட் மட்டும் கேக்குது. சொல்லு சொல்லு. என்ன சவுண்ட் மட்டும் கேக்குறா? சரி சரி சரி, வாங்கி வாங்கி உள்ள. ஏய் சித்தார்த்த, ஒரு நிமிஷம் நிறுத்து. ஏண்டா நீ பெரிய தில்லானா மோகனாம்பாள் சிவாஜி, அவங்க பெரிய பத்மினி, அவங்க ஆட, இவரு நாயசேகர் பாட, நீ வந்து வாசிப்பீரு. ஒருகிருவேன், வா அந்த பக்கம். ப்ராப்ளமே சொத்து ஆடைய போறதானே வந்திருக்க நீ. ஏய் தீபொறி, உனக்கு செலினா வேணும்னா நல்ல பொண்ண கீழே விடு, வா. என்ன பயங்கர ஷார்ட் டெம்பர் ஆகுற? ஹலோ சொல்லியா, யாரு? என்ன போன் வந்துச்சா இல்ல? போன் வந்தா மாதிரி அடிச்சுட்டு. ஜெர்மன் எடிசன், ஹாய் ஹாய், வெல்கம் 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 ஜெர்மன் எடிசன், வெல்கம்.
என்ன கைஸ் இங்க பாருங்க நான் வந்தேன் ஆளை காணாம ஓடி போயிட்டாங்க என்னதான் பண்றாங்க இவங்க ஹலோ எங்கயா இருக்கீங்க ஓவர் ஓவர் ஐயா தண்ணிக்குள்ள இருக்காங்க ஓவர் ஓவர் என் கார் சரியாயிடுச்சு போல ஓவர் ஓவர் அரே பானிபூரி அரே பாடிகார்ட் அரே பாடிகார்ட் ஹம்கோ ஹிந்தி ட்ரெய்னிங் கரோ ஓ ஏ பிளாக் இங்க வாடா டேய் பிளாக் என்ன சாலா उसको उसको मीनिंग चोली के पीछे क्या है मीनिंग चाहिए उसको உன்னைய வந்து கட்டிக்கணும்னு சொல்லி தீபொறி கேக்குறான் என்ன பண்ணலாம் கொன்றேன் அவனை கூட்டிட்டு போய் கொளுத்திரு தீபொறி வந்து செலினாவை கட்டிக்கணும்னு கேட்டான் சரியா நான் இருடா இருடா செலினா கிட்ட நான் போய் பேசினேன் தீபொறி வந்து எல்லாத்தையுமே வந்து ஃபாஸ்ட் ஃபாஸ்டா முடிச்சிருவான் அதனால அவன் கல்யாணத்துக்கு எல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான் அப்படின்ட்டா பொசுக்குன்னு அனைத்தையும் முடிச்சிருவான் நான் ஃபாஸ்டா அப்படியா ஆமா முகமது அஷ்வக் தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரிப்ஷன் தேங்க்யூ தேங்க்யூ அது என் ஃபேமிலிடா என் ஃபேமிலில கை வைக்காத இங்க வா நீ இங்க வா இங்க வா இங்க வா போ மண்ணம் கூட பேசு போ ஏ பிளாக் ஆ சொல்லுங்க ஹிந்தி சீக்கோ உஸ்கே பாஸ் ஹிந்தி சீக்கோ ஒரே நிமிஷம் சைலண்டா இருக்கு ஒரே நிமிஷம் சைலண்டா இருக்கு ரேடியோ சைலன்ஸ் ரேடியோ சைலன்ஸா இருக்கு அந்த ரேடியோ விட்டு தான் போறோம் ப்ரோ தலைநகரம் ஃபார்ம் அப்ளை பண்ணிருக்கேன் ப்ரோ கொஞ்சம் பாத்து அக்செப்ட் ஜோனம் நான் அந்த சர்வர்ல அட்மின் கூட கிடையாது ஜோனம் நான் ஜஸ்ட் ஒரு மெம்பர் ஐ மீன் பிளேயிங் மெம்பர் ஏய் மாமா ஏய் யாரா இந்த பையன் யாரா நீ சொல்லுங்க யா கனியனியா கனியனா அமைதியா இருயா அப்பலாம் பண்ணாதயா ஐயா ஓகே ஓகே சொல்லுயா யா சொல்லுங்க ரொம்ப பேசிட்டு இருக்கீங்க சொத்தலாம் நகரம் பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் பிளாக் பாம்பு எங்க பாம்பு வந்து மண்டை விடிஞ்சிச்சான் பாம்பு இப்ப வரலாமே ஏன் உள்ள வர மாட்டேங்கிறான் இல்ல அவனுக்கு வேற ஏதோ ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் ஓ அப்படியா வெளி உலகத்திலயா ஆமா சரி அவன் இல்லன்னா பெரிய கடைகள அதனால போயிட்டான் அவன் இல்லன்னா சரியாவே வராது ஸ்பீடா வரல அவனுக்கு ஓ ஓகே ஓகே லேட் பண்ணிட்டானோ சரி நீ ஹிந்தி கத்துக்கறியா இல்லையா ஹிந்தி எனக்கு தெரியாது எனக்கு ஹிந்தி தெரியாதுங்க சரி இரு வருவோம் ஒரு நிமிஷம் இரு லொகேஷன் என்ன ஹிந்தி வேணாம் ஒரே நிமிஷம் இரு ஏய் பிளாக் என் கூட வா பிளாக் என் கூட வா தனியா வா வரேன் வரேன் ரோஹன் ஆர் அது நான் இன்னும் செக் பண்ண ரோஹன் நாளைக்கு செக் பண்ணி சொல்றேன் சரி ஒரே நிமிஷம் இரு ரொம்ப ரொம்ப இதா இல்ல போனை போட்டுருவோம் ஐஜிக்கு சரி போலீஸ்கா ஆமா ஆமா ஐயா காத்துக்குள்ள ஈ போதியா எனக்கு பாத்து பாத்து
ஹலோ ஹலோ சொல்லுங்க சார். சிஜிபி சார், எங்க இருக்கீங்க? சாப்பர்ல இருக்க ஏர்போர்ட்ல. என்னையா இங்க 3034ல சேகர் டீம் வந்து ஃபுல்லா கேங் போட்டிருக்காங்க சார். என்ன ஏதாச்சும் பண்ண போறாங்களான்னு தெரியல. 3034? ஆமா, அந்த ஸ்டாப் சிட்டில, ஸ்டாப் சிட்டி லொகேஷன்ல. மா ஒரு கன் ஃபயர் வேற இங்க வந்து வந்திருக்குமே, உங்களுக்கு தெரியல கேக்கலையா? இல்ல, ஏர்போர்ட்ல ஒரு பெரிய ஷூட் அவுட் நடந்துருக்கு. அப்படியா? சரி, அப்ப நாய்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு. ஓகே ஓகே, சரி. நீங்க அப்ப எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு முடிங்க. இவங்க பிளான சேஞ்ச் பண்ணானா நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். எனக்கு முடிச்சிட்டு ஒரு எஸ்எம்எஸ் மட்டும் தட்டி விடுங்க, கால் பண்ணிராதீங்க. முடிச்சிட்டு பிடிக்கு தான் போயிட்டு இருக்க, ஃப்ரீயா தான் இருக்க. பையன் எங்க? ஓகே, வாண்டட் வாண்டட் லிஸ்ட். அவங்க மேல வாண்டட் லிஸ்ட், வாண்டட் இன்னும் இருக்காங்களா? அவங்க சேகர் டீம்லாம் என்ன பண்ண போறாங்க தெரியல. ஐயா, ரகு தாத்தா கடை வச்சிருக்காரு. எனக்கு ரகு தாத்தா எங்க வச்சிருக்காரு, என்ன வச்சிருக்காரு, யார வச்சிருக்காரு? நீ பால் பால் வாங்கின, பால்லாம் வாங்கினா அவர்கிட்ட எல்லாம் பால் வாங்க கூடாது. அவர்கிட்ட எல்லாம் வந்து புல்லு அந்த மாதிரிதான் வாங்கணும். சரி, என்ன பண்ணுங்கிறோம் இங்க நம்ம? என்ன தீபுரி, என்ன பண்ணுங்கிறோம் இங்க? பெரிய பேங்க் பிளான் போடலாம். பெரிய பேங்க் போடுவோமா? பெரிய பேங்க். ஆமா ஆமா, வாங்க 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 போடலாம். சூப்பர், வாங்க வாங்க. انا பெரிய பேங்க் போடலாமா? ஆ போடலாம். நீ இப்ட தான் சொல்லுவே, ஆனா என்னை விட்டு போயிடுவே. ஏ குந்தானிங்களா, எங்க இருக்கீங்க குந்தானிங்களா? அண்ணி, ஏடா அண்ணின்லாம் சொல்ற, அண்ணின்லாம் சொல்ற. ஐயோ, பூச்சி ஆயிடுச்சா? ஏய் இருங்கடா. என்ன ப்ரோ பண்ண போறீங்க? எல்லாம் அங்க எங்கன்னு சுத்திட்டு இருக்கீங்க. ஆமா கைஸ், பிளாக் வண்டி விடு. அதுக்கு தான் பிளாக் அவுட்டா? நான் ஓடறே. டேய்ரா, ஏய் இருங்கடா, நானும் வரேன். இந்த பைக் ஹவுஸ் ஹவுஸ் பைக் ஏறிடுறா, நான் ஏறிக்கிறேன். ஏய் எங்க போறோம், லொகேஷன் சொல்லுங்கடா. அலே பேங்க் ராப் தான, நீங்க தான சொன்னீங்க பேங்க் ராப்னு? ஆமாடா, பொருள்லாம் வாங்கணுமா வேணாமா? அதுக்கு போற பேங்க் ராப் இருக்கு. ஆமாடா, கூட போலாம். யார் யார் வராங்க தெரியல முதல்ல. ஐயா ஸ்ட்ரைட்டா போய் பேங்க் புடிங்க, முதல்ல புடிச்சு நில்லுங்க. அப்ப பேங்க் புடிங்க. நான் வெளிய இல்லையா? நான் சேர்றேன், வாடா. எல்லாம் பத்தி மேல பண்ணுங்க. லொகேஷன் லொகேஷன் சொல்றா, லொகேஷன் சொல்றா. ரேடியல அப்டேட் பண்ற வைக்கறேன். இது ப்ளூ கலர்ல இருக்கோனா? தேக்கறே, அண்ணனுக்கு தான் கலர் சரியா தெரியாது, உனக்கு தெரியும்ல. ஆமா கைஸ், அண்ணின்னு தான். அதுதான் என்ன திட்டி அண்ணின்லாம் சொல்றான்னு யோசிக்கிறேன். லொகேஷன் சொல்லியாச்சா? ஏகரே 7090 இரு, நான் வைக்கிறேன். ஐயோ அது இல்ல. என்னடா என்னடா, டேய் மேப்ப பாத்துட்டு வரதுக்குள்ள சம்பவம் செஞ்சு விட்டீங்க. என்னங்கடா நடக்குதுங்க? என்ன ஆச்சு? ஏய் முதல்ல முதல்ல புடிச்சுக்கிறேன். முதல்ல கன் ஷாப், முதல்ல கன் ஷாப்புக்கு வண்டியை விடு. இவனே புரியல, முதல்ல கன் ஷாப்புக்கு விடு வண்டிய. சோறு வாங்கணும். நான்
வெளியூர் கிளம்புறியா? ஏய் இப்பதான சம்பவம் ஆரம்பிக்க போகுது, காப்பாத்தடி இருக்கணுமேடா. ஓ அப்படியா, சரி அப்போ நான் போய் ஆன் டியூட்டி போறேன். நாங்க வேற பொஸ்க்கு பொஸ்க்குன்னு சாவோம் மேடா. சரி சரி போய் போடுறேன். டாக்டர் ஒழுங்கா ஓட்டு. வேலையை பாக்குறாங்க. ஓகே நான் வெயிட் பண்ணணும் போல. என்னடா பண்ணுகிறானுங்க? என்னாச்சு சஞ்சய், என்ன மெசேஜ் போட்டா நான் பாக்கல. சரி ஓகே, அதை டிலீட் பண்ண சொல்லிட்டீங்க, சொல்லலாம் வேணாம், திரும்ப ஃப்ரீயா விட்டுருங்க. மெயின் கராஜ், மெயின் கராஜ் என்னடா கடையே காணோம். நான் ஒன்னு சொல்றேன், மெயின் கராஜ் எப்பவுமே வராத, தயவு செஞ்சு நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். சரி சரி, மெயின் கிரேஜ் வரல, இப்ப எங்க வரணும்? மெயின் கார்ட் வந்துருங்க எல்லாரும். பொருள் வரவங்க அங்க இருந்து கடையை தூக்கிட்டாங்களடா. ஆமா அப்படிதான் நினைக்கிறேன். கேஎஃப்சி இங்க இருக்கு. அய்யய்யோ, நம்ம அவ்வளவு எல்லாம் பணக்காரங்களாடா டேய். ஹாய் ஹாய் ராஜ்காந்தி, வெல்கம் வெல்கம் டு தி ஸ்ட்ரீம். அப்படியே ஒரு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் போட்டு விடுங்க. ஆக்சுவலா நம்ம ஹீல் பண்ணலாம், ஹாஸ்பிடலுக்கு ட்ரை பண்ணிட்டு போலாம். லெஃப்ட்ல இருக்கு பார், லெஃப்ட்ல. ஏய் ஆஸ்பத்திரி போணும் போலடா டேய். யூ நீட் டு சீக் மெடிக்கல் அட்டென்ஷன் வந்துருச்சு, ஆஸ்பத்திரி போணும் போல. என்னமோ கழுத்துலயே அந்த கேங் தான் பண்ண வேலை. வாங்க போலாம். இவன் போடும் பொருளை துள்ளவேனா பெரிய பேங்க்னா நம்மளால போட முடியாது. இப்போ வந்து ப்ராப்ளம் இருக்கான் எல்லாருக்கும், அதனால எங்கேஜில் இருக்காங்க போல எல்லா போலீஸும். வேணா ஜுவல்லரி போடலாம், வேணா வந்துடுறீங்களா? ஜுவல்லரி போடலாம். வேணா போலீஸ்கிட்ட பேசி பர்மிஷன் முடிக்க சொல்லிட்டு, போலீஸ்கிட்ட பேசி சொல்லட்டுமா? டேரக்டாக ஜுவல்லரி வந்துடுறீங்களா? எம்பையை தானே. நான் வேணா போலீஸ்கிட்ட சொல்லட்டுமா ஐயா வாங்கையான்ட்டு? ரெஸ்பான்ஸ் தான் இருக்கும், நீ உனக்கு கேட்கல, பிஸி தான் இருக்கும். நாங்களாம் இப்படி கேட்குறையா? டீம் ரியா ஜோக்கர் ஹாய் ஹாய் வெல்கம் 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 கைஸ், வெல்கம். லைக் சப்ஸ்கிரைப். நடுவில் யாரோ ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணா அவரை மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், முகமது அஷ்ஃபாக். யா தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரிப்ஷன் முகமது அஷ்ஃபாக், தேங்க்யூ ஸோ மச். ஜோக்கர் மிஸ்டர் நேம், என் நேமா ஜோக்கர் மிஸ்டர்? என் நேம் வந்து அப்துல். ஆஸ்பத்திரிக்கு நாடா போற? ஓகே ஓகே, ஒழுங்கா பாரு. இந்த பொறுக்கி பசங்களோட சுத்திட்டு இருக்காத, இரு வேணாம்னு சொல்ல, அதுக்கு நான் வேலையை ஒழுங்கா பாரு. சொல்லிடலாமா ஜோக்கர் வீட்டு ஐஜி கால் பண்ணி சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் சொல்லலாம். இப்ப பேசுங்க. என்னடா சொல்லுங்க சார். நான் வேலை செய்யுது சார். சார் நான் வந்து படுத்தா எல்லா பெட்டுமே வேலை செய்யும் சார். உங்க பேர் சார்? பேர் வந்து கைதி கண்ணாயிரம் சார். உங்க பேர் சார்? சார் அவங்க கூட வேலை பாக்குறவன் தான் சார் அவன்.
அப்படியா ஓகே சார் ஓகே ஓகே யாரியா அது ரேடியோல டேய் கார் பூச்சி பிடிச்சியா புரியல பில் கார் பூச்சி பிடிச்சிருச்சு நினைக்கிறேன் நீங்க வாங்க வாங்க பாத்துலாம் 3 கோர் 3 க்ரோஸ் சார் கலர் வர இரு யா சார் பில் 3 க்ரோஸ் ஆட்டி சரி வந்துறீங்களா நான் ஸ்டார்ட் பண்ணிட்டா இல்ல சார் அதுதான் இந்த ஹாஸ்பிடல்ல என்னோட தான் சார் இப்ப கராஜ் போறதுக்கு டைம் ஆகும்டா ஐயோ थैंक यू थैंक यू சார் थैंक यू கார் பூச்சி பிடிச்சிச்சு ஒரே நிமிஷம் ஓகே போய் இது லாக்டா அடடா இந்த பக்கம் வலி இல்லன்னு சொல்ல மாட்டீங்களா செக் பண்ணி பாப்போம் முதல்ல ஹால் இருக்கானே வந்தா கூட ப்ராப்ளம் இல்லையா நீங்க பொறுமையா கூட வாங்க அனதர் சினாரியோ போலீஸ் வந்து வேற சினாரியல எதில இருக்காங்களா 10 போலீஸ் இருக்காங்க ஆனா சும்மாவே இருக்காங்க என்னதுன்னே தெரியல ஏஜி சார் டியூட்டில சொல்லுங்க எப்ப சார் முடிப்பீங்க பெரிய பேங்க் ராபரி போலாம் பிளான் பண்றோம் யா உங்ககிட்ட இல்லையா இல்ல இல்ல சார் போலீஸ் ஓகே சார் ஓகே வேற சினாரியல இருக்காங்களா வேற சினாரியல எது எங்க ஜிம் கார்டு நான் வேற ஏதோ கேட்டேன் விடு புரிஞ்சிக்கல நீ ஐயோ எனக்கு வந்து வண்டிய லாக் பண்ணிட்டானா மெயின் கேரேஜ் போற வரைக்கும் உசுறு கையில இருக்குமான்னு தெரியாதே பெரிய பேங்க்ல போடலாம் ஏய் வாங்கடா பெரிய பேங்க்ல போய் நின்றலாம்டா டப்புன்னு ஃப்ரீயா ஆகும்போது போட்டுருவோம்டா அதான் எனக்கு ரெடியா நின்றான் வாங்க நான் எல்லாம் போலாம் பெரிய பேங்க் ரொம்ப எவ்வளவு நேரம் ப்ரோ நிப்பீங்க அங்கேயே இந்த ஒரு சின்ன ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கே வர மாட்டறாங்க வருவாங்க ஐயோ இதையா எடுத்தான் ஐயோ நான் என்னோட இந்த காருன்னு நினைச்சு இதை எடுத்துக்கிட்டேனே பீடியில் ஒரு பொண்ணு சேர்ந்து புதுசாக என்னால் கரெக்ட் பண்ணலாம் ஏண்டா விஜய் மல்லையா நேற்று நீ போய் செத்தது பத்தாதா ஏண்டா விஜய் மல்லையா நேற்று செத்தது போதாதா இவன் வேறு என் கண்ணு எடுக்கிறான் ஏய் கண்ணை உள்ள விடா போல்ட்டை போல்ட்டை பாட சொல்லுங்களா கைஸ் புரியல நீங்கள் போல்ட்டை பற்றி சொல்லுங்கள் போல்ட்டு வந்து கைஸ் என்னோட காலேஜ் ஜூனியர் சரிங்களா அப்புறம் நானும் அவனும் காலேஜில் ஒரே கிரிக்கெட் டீமு கண்ணாயிரம் ஆ சொல்லுங்கள் தலைவரே பேசினேன் அப்படியா சரி அப்போ அப்போ நாளைக்கு தாத்தா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு நம்மளும் செஞ்சு விட்டுறலாம் வேற ஒரு விஷயத்துக்காக தான் சொன்னேன் திருப்பி வரேன் போல்ட் வந்து என்னோட காலேஜ் ஜூனியர் பாத்தீங்கன்னா நாங்க எல்லாம் ஒரே கிரிக்கெட் டீம் அதுக்கப்புறம் காலேஜில் அதுக்கப்புறம் நான் வந்து பிளேஸ்மெண்ட்டில் காங்கிரஸன் ஜாயின் பண்ணேன் அப்படியே நான் பேசி முடிச்சிட்டேன் அவர் நான் பண்ணலை ஒத்த காலில் இருக்கேன் நான் சாமியாராக போயிட்டேன்ட்டார் அவர் ஆமாம் அவர் வந்து நித்யானந்தம் அப்படின்ட்டு போயிட்டாரு ஆமாம் அதாவது பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு சாமியார் ஆகிட்டாராம் அவர் ஐயா ஒண்ணு இல்லையா நீங்க கால் என்கிட்ட பாம்பு போட சொன்னாங்க ஒண்ணு இல்ல இங்க பாரு தீபொறி அந்த கேரேஜுக்கு நான் ரெகுலரா போவோம் தீபொறி அந்த கேரேஜுக்கு வர்றது ரெண்டே பொண்ணுங்க தான் ஒண்ணு வந்து கிளாடி இன்னொன்னு வந்து சிலுக்கு சரியா சோ அந்த ரெண்டு பேரை புடிச்சு கேட்டால யாருன்னு தெரிஞ்சிடும் ஒரே டீம் கேக்குது ஓவர்
ஓ நான் பெரிய பையன் ரெடியா நிக்கறயா ஏன்டா அங்க இருக்க நாங்க அங்க அங்க சொல்லவே இல்லடா என்ன சொல்றீங்க நைட் வந்தா நான் இங்க இருக்காதே சும்மா சொன்ன சும்மா சொன்ன சோ அப்படிதான் அதுக்கு அப்புறம் நான் காங்கிரசன்ல இருந்து நான் வந்து கிளம்பிட்டேன் வேற கம்பெனிக்கு போல்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா இஸ் ஸ்டில் வித் காங்கிரசன் சமையா இருக்கும் நாங்கெல்லாம் வந்து ஒன்னா எவ்ரி எவ்ரி சண்டே அண்ட் எவ்ரி சாட்டர்டே ஒன்னா மேட்ச் பண்ணுவோம் பிடிக்கா பிடிக்கா வர பிடி எல்லாம் உள்ள லாக் பண்ணி யார் யாரோ இருக்காங்க உள்ள நாய்சே இருக்காரா ஹலோ நம்பி வரா தெரியலையே அவர் ஏதோ இன்னைக்கு வேற வேலை இருக்கு அப்படின்ட்டு போனாரு வீட்டுக்கு போய் என்னடா பண்ண போறான் ரேடியோ கேக்குதா ரேடியோ நான் சொல்லல சேகர் எங்க போறோம் சேகர் பிடி 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 ஓகே கேக்குதா வாங்க கிரிநாத் கேக்குதுரா கேக்குதுரா வந்துட்டு இருக்கேன் பிடிக்கு வந்துட்டு இருக்கேன் கேக்குது ஐயோ ரோட்ல வண்டி ஐயா ரோட்ல வண்டி ஆட்டி ஆட்டி ஓட்டிட்டு இருக்கீங்க சரிங்க நேரா குடிங்கயா உள்ளது வேற எது நடந்துட்டு இருக்கா ஐயா தாத்தா கொஞ்சம் தண்ணிய போட்டேன் தாத்தா அதனால தான் அப்படி போயிட்டு இருக்கு தாத்தா என்ன ஐயா நீ தாத்தா என்ன யாரின் தெரியதா தாத்தா வாய்ஸ் வச்சு கண்டுபிடிக்க முடியலையே யார் இது ஒரு 2 கோடி கொடுங்க தாத்தா ஊர்ல இருக்கிற இத பார்த்தா என்னது நம்ம காரை பார்த்தா பெரும்புள்ளின்னு தெரியுது தாத்தா என்ன ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கீங்க தைரியமா என்ன விஷயம் ஏமாத்திட்டீங்க இருக்கு இன்னும் ஆனா டீலர் இருப்பாங்களா என்னன்னு தெரியல M5 வா ஆமா BMW M5 வாங்கி ஃபுல்லா அப்கிரேட் பண்ணுங்க வேற லெவல்ல திருச்சி ஓட்டலாம் சரி எவனும் நெருங்க முடியாது கார் டீலர் நமக்கு வந்து அந்த இடம் வந்து ராசி இல்லாத இடமா இருக்கு காசு கொடுங்க நான் உங்களுக்கு வாங்கிட்டு வந்துறேன் யோ காசு கொடுத்தாலும் வாங்கி தெரியா நீனே வாங்கிட்ட அப்புறம் கிஃப்ட்டா கொடுக்க மாட்டியா இந்த காரை வேணா கிஃப்ட்டா எடுத்துக்கங்க வாங்க வந்து உட்காருங்க இப்பவே தரேன் என்ன கார் இது ரோல்ஸ் ராய்ஸ் 1 கோடி கார் 1 கோடியா யோ அத கிஃப்ட்டா கொடுக்கற ஆமாயா உங்களுக்கு இல்லாததா வாங்க அப்படியே ஏறி உட்காருங்க இல்ல ஓட்டிட்டு போங்க அந்த கார் நான் எடுத்து இந்த கார் நீங்க எடுத்துக்கங்க இந்த காரா தப்புனமா தப்பு இப்படியே பால் ஓடிற மாதிரியே பேசி தான் அந்த பையன விட்டு போறயா ஐயா இங்க பாருங்க ஓஷோ ஓஷோ மஸ்டர் ஹலோ மஸ்டர் வண்டி ஓடுங்க ஓட்ட மாட்டியா ஹாய் சார் குட்டில அடிச்சியப்பா பண்ணிக்கலாமா சொல்லுங்க தாத்தா அப்படி ஓரமா உள்ள வாங்க தாத்தா ஆமா தாத்தா கார் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா சொல்லுங்க சட்டு நேரி உட்காருங்க உடனே ட்ரான்ஸ்ஃபர் தான் ஓ அவ்வளவு வேலை வசதியான கார் இருக்கியா பரவாயில்ல தாத்தா நாளைக்கு கேட்டா திருப்பி தர மாட்டீங்களான்னு எனக்கு அப்படின்றியா ஆமா இறங்கி வாங்க ஆசையா ஊட்டி வெள்ளை கலர்ல அடிச்சு வச்சிருக்க வாங்க வாங்க ஆனா இது மாதிரி பெரிய கார்ல போனா நிப்பாட்டி கேட்பாங்க இல்லையா யாரு என்னன்ட்டு அதெல்லாம் கேட்க மாட்டாங்க தாத்தா பெரிய கார்ல போனதான் கேட்க மாட்டாங்க ஏறி உட்காருங்க உங்களுக்கு நான் வந்து கீ அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறேன் அதிகமா ஓட்ட மாட்டேன் என்ன தாத்தா பார்த்தேன் நானு
வேணாயா நீ ஏன் வச்சிருக்க நான் உன்னை அந்த வண்டியில வச்சு உன்னை அழகு பாக்குறேன் அட பரவாயில்ல தாத்தா என்ன தாத்தா வண்டி அன்லாக் ஆக மாட்டேங்குது யோ வேற யார் வண்டி கூட்டு வந்தியா தாத்தா உள்ள ஏறுங்க உள்ள ஏறுங்க உள்ள ஏறுங்க சட்டுன்னு கார் காருக்குள்ள உங்க காருக்குள்ள ஏறுங்க சைரன் சவுண்ட் கேக்குது இருங்க நான் இதை அன்லாக் பண்ணிட்டு வரேன் விட்டுறீங்களா போற வழியில தாத்தா பூச்சி ஆயிருச்சு தாத்தா எனக்கு அதான் நீங்க கொஞ்சம் கார் ரிவர்ஸ் எடுங்க இப்ப திறக்குதா பாப்போம் இருங்க என்ன தாத்தா உங்களுக்கு கொடுக்கலாம்னு நினைச்சா இப்படி ஆகி போச்சு இல்ல தாத்தா எனக்கு பூச்சி ஆயிருச்சு நீங்க போயிட்டு வாங்க நான் நடந்து போறேன் அந்த சைடு வந்து இருங்க தாத்தா பின்னாடி இருக்க ஓகே தாத்தா என்ன எந்த பக்கமும் உள்ள விட மாட்டேங்குது பேய் பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் காருக்கு ஆமா தாத்தா இல்ல நீங்க தான் என்ன உள்ள விட மாட்டேங்கிறீங்க இப்படிப்பட்ட கார் எனக்கு வேணாம் நான் இங்கேயே விட்டுட்டு போயிடுறேன் வா நம்ம வேற கார் நடந்து போய் வேற கார் இப்போ போய் ஏறி உட்காந்து போறியா அந்த வண்டியில ஒரே ஒரு நிமிஷம் தாத்தா இல்ல தாத்தா ஊருக்குள்ள நிறைய பேய்ங்க வந்துருச்சு தாத்தா இன்னைக்கு ஊருக்குள்ள ஏகப்பட்ட பேய்ங்க தாத்தா தில்லா நடந்து வரீங்க போலீஸ்லாம் பிடிக்க மாட்டாங்க உங்களை அவங்க நம்மளை போய் ஊருக்கு வெளியில தேடிட்டு இருப்பாங்க தாத்தா ரோடை பார்த்து கிராஸ் பண்ணதா ஏத்திடுவானுங்க டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிற வண்டி மாதிரி இருக்கு பாய் ஓடிடலாம் ஓடிடலாம் எதுக்கும் இருங்க தாத்தா பொருளை கையில வச்சுக்கிறேன் மனுஷன் சிட்டா பறந்துடுறாரு பூச்சி பூச்சி ஓவர் முடிஞ்சு சோழி எங்க இருக்கீங்க அதா ஒரு ராபரி போடலாம்னு இருக்கோம் வரீங்களா எத்தா போட்டு போவோம் நானா ராபரிக்கா ஆமா ரொம்ப சரமம்யா என்ன தாத்தா என்னையோட சிட்டா பறந்து ஓடுனீங்க அது ஓடுவேன் ஆனா அந்த கார் ஓட்டுறது கன்னு அதெல்லாம் எனக்கு ஒத்து வராது சரி தாத்தா கொஞ்சம் ஃபேரன் லெவல் யூஸ் பண்ணுங்க தாத்தா ரொம்ப கருப்பாயிட்டனா ஆமா நைஜீரியா போயிட்டு வந்து இப்படி ஆகி போச்சு போல கருப்பா இருந்தானே சில பிள்ளைகளுக்கு பிடிக்குது அது வந்து ஒரு ஒரு இதுயா கருப்பு கருப்பர்களுக்கு வந்து வந்து சரி அந்த நாய் சேரோட கேர்ள் ஃப்ரெண்ட் பேர் என்ன நல்ல பொண்ணு நல்ல பொண்ணா ஐயா அது ஏமா அது அதோட மாமா தான் நான் ஐ மீன் மெட்டர்னல் அங்கிள் தாய் மாமா தான் நான் அவங்க மாமாவா நீனு ஆமா அங்கிள் ஆ யார் தெரியுமாயா யார் யா நீனு அண்ணன் தாத்தா கைதி கண்ணாயிரம் கைதிகண்ணாயிரம் தெரியுதியா கைதி கண்ணாயிரம் யாரும் தெரியுமா அப்படின்னு திமுறா கேட்ட மாதிரி தெரிஞ்சு அப்படிலாம் இல்லை தாத்தா உங்களுக்கு அம்னீசியா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நிறைய பொருள் எடுத்து வந்து உங்களுக்கு அடிக்கடி கொடுத்து கொடுத்து அதை வந்து கொஞ்சம் சக்தி உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி பண்ணணும் ஐயா இப்போ அன்லாக் ஆகுது ஐயா எல்லாமே வாங்க போலாம் வாங்க இருக்குமா இல்லாட்டி இங்கே வண்டி இருக்குமான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு இது நாளைக்கு தான் வரும்னு நினைக்கிறேன் நம்ம போய் அந்த வண்டியை எடுத்துக்கிறோம் அங்கே இருக்குமா தாத்தா இருக்கும் இருக்கும் வாங்க பார்த்துக்கலாம் இதுதான் M5-ஆ ஆமாம் இது M5-ஆ ஆமாம் ஊர்ல இன்னொரு டூ சீட்டரும் வந்திருக்குது டூ சீட்டரு அதுவும் செம்மையா இருக்கு அப்படியே குப்பை பொறுக்கிற வண்டி மாதிரியே இருக்கு ஆனா நல்லா இருக்கு வாங்க போய் அந்த வண்டியை நம்ம வண்டியை எடுத்துக்கிறோம் வாங்க இருக்கா பாப்போம் ஏற மாட்டீங்கண்ணா காணமே வண்டியை காணமே என்ன தாத்தாவை காணோம் ஐயோ ஐயோ காணாம போயிட்டார் தாத்தா
உட்காந்து பாரியா. ஆ சூப்பர் தாத்தா. நம்ம வண்டியை காணோம். இந்த இங்க இருக்கா? ரைட் ரைட். சரி அது வாடகை நிக்கட்டுமா? அப்படியே வாங்க, இங்க வாங்க, ஒரு நிமிஷம் வாங்க. எனக்கு அந்த கார் அனுப்பிச்சு வேணாம் ஐயா. அட வாங்க தாத்தா, ஒரு கோடி உங்கள்ட்ட இப்ப கொடுத்துட்டு அப்புறம் ஒரு நாலு கோடி வாங்கிப்பேன்ல. வாங்க ஏறுங்க, ஏறுங்க தாத்தா. ஓபன் பண்ண முடியலையே. ஐயோ இப்ப பாருங்க. தெம்பு பத்தலை நினைக்கிறேன். எனக்கும் வர மாட்டேங்குது. இந்த இடத்துல ஏதோ அமானுஷ சக்தி இருக்கு. இந்த இடத்துல ஆஸ்பத்திரி இருக்குலையா, அதனால பேயிலாம் இருக்கு. இந்த கொஞ்சம் இருங்க, நான் வண்டி நவுத்திடுறேன். ஏறுங்க ஏறுங்க தாத்தா. லாக்ல இருக்கா என்ன? இல்ல இல்ல, லாக் பண்ணலையே, அன்லாக் இப்பதானே ஏறினேன். அட என்ன தாத்தா இது உங்க? இப்ப பாருங்க, இருங்க இருங்க போயிட்டு வந்து பாக்குறேன். அப்பா அது ஓகே, அதுக்காட்டி இந்த வண்டி கொடுக்காதையா? அதெல்லாம் இல்லை, கொடுத்துருவேன் கொடுத்துருவேன். ஏன் நம்பர் பிளேட் போடாமல் இருக்கு, பின்னாடி இருக்கோ? ஐய், நீங்கள் நம்பர் பிளேட்லாம் தெரியக்கூடாதுல்ல, யாருன்னு தெரியக்கூடாதுல்ல, அதனால தான். அது சரி, அதுக்காண்டி நம்பர் பிளேட் இல்லாமல் ஓட்டிக்கிட்டு இருக்க? ஆமாம். வந்துருச்சா தாத்தா? அப்ப அந்த மஞ்சள் வண்டி உனக்கு கொடுத்துருவா இல்ல எடுத்து பேசிக்கிறீங்களா? மஞ்சள் வண்டி கொடுத்துருங்க, அதை நான் எடுத்துக்கிறேன். வாங்க, நல்லா ஜம்முன்னு இருக்கும், ஃபுல்லி அப்கிரேடு. இந்த பென்ஸ் எடுத்துக்கிறியா, நல்லா இருக்கும். இந்த பென்ஸா? ஏதோ ஒன்று கொடுங்க உங்க கையால. நீ மஞ்ச வண்டி அழுக்கா இருக்கேன்னு பார்த்தேன். பரவாயில்ல தாத்தா, அந்த வண்டியை எடுத்துக்கிறேன். கொஞ்சம் டூ மினிட்ஸ் பேசிடுறேன். மஞ்ச வண்டி, மஞ்ச வண்டியில் இப்போ நீங்கள் ஏற முடியலையா சார்? அதான் சார், இப்போ அந்த ஆள் அங்கே தானே இருக்காரு, உள்ள பீடி உள்ள தானே இருக்காரு. யார்ப்பா? யார்ப்பா நீ? ஆ வந்துட்டேன் ஐயா. அந்த வண்டி, ஏய் இறங்கு 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 இறங்கு, கிளம்பு 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 கிளம்பு, காத்துறட்டும், நிற்காத, ஓடிடு, ஓடி போயிரு, ஓடி போயிரு, ஓடிடு. இப்போ தான் திறந்த, இறங்க இறங்க. இப்போ திருப்பி உட்காருங்க. உட்கார மாட்டேங்கிறானே. உட்காருங்க. உட்கார மாட்டேங்கிறான் தாத்தா. ஆ உட்காந்துட்டான். நன்றி தாத்தா. அந்த மஞ்ச வண்டியோட இந்த வண்டி எனக்கு பிடிச்ச வண்டியா, அதனால இதை கொடுத்தேன். சரி தாத்தா, சரி சரி, ஓகே, என்ஜாய் பண்ணுங்க ரோட்ஸ். சரியா, பார்ப்போம். ஓகே, நான் அப்படியே பிடி பக்கம் போயிட்டு வரேன், நீங்க என்ஜாய் பண்ணுங்க அந்த ரோட் சைஸ்ல ஒரு சுத்தி. அப்புறம் அந்த நல்ல பொண்ணை பத்தி எதுவுமே சொல்லியே நீங்க. சொல்லுங்க, என்ன வேணும் சொல்லுங்க, சொல்லிடுவோம். இல்லையா, நேத்து அந்த பொண்ணு வந்துச்சு, இந்த மாதிரி நான் வந்து நாய்சேகரோட உட்பி அப்படின்னு, அப்புறம் ஒரு ஹக்கு குடிச்சு, அப்புறம் அதோட அப்படியே போயிருச்சு. வேற என்ன வேணும் சொல்லுங்க. வேற ஒண்ணு வேணாம், இங்க நல்லா இருக்கா, பத்திரமா இருக்கா, அத ஒண்ணும் கவனிக்கிறது இல்ல, உங்க மாமா தாய் மாமான்னு வந்து ஒண்ணுமே கவனிக்கிறது இல்ல அப்படின்னு. ஊர்ல பெரிய ஆளு கட்டி வச்சா ஒரு பெருமை, சம்பந்தியான ஒரு பெருமை தானே நம்மளுக்கும். அப்படியா? சரி, நான் சொல்றேன், இந்த மாதிரி கேட்டீங்க மட்டும் சும்மா சொல்றேன். இப்போ உனக்கு நாய்சேகர் ஒத்துவராதே, எப்படி நீ அவனை சொல்லிடுறோம்? அது வந்து வெளி உலகத்துக்கு தாயா அப்படி நாங்க பிளான் போட்டிருக்கோம், ஆனா உள்ளுக்குள்ள உங்கள்ட்ட உண்மையை சொல்றதுக்கு என்ன, உள்ளுக்குள்ள வந்து நாங்க எல்லாம் ஒண்ணுதான். இரு, நம்ம இது முடிச்சு போலாமா, போலீஸ்ல போய் சரிங்களா? ஏன்னா வந்து வெளியே வந்து ரெண்டு பேர் சண்டை போட்டாதான் போலீஸ் வந்து இதை மாத்தி மாத்தி சொன்னா நம்புவாங்க, நம்பி வேற இடத்துக்கு போயிருவாங்க. நம்ம அதை வச்சு நம்ம பிசினஸ் சரியா பண்ணிக்கலாம்ல. நம்பிக்கையான ஆளுங்களை வந்து வேலைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுலதான் பாத்துட்டு இருக்கேன்.
அதில் பார்த்துட்டு ஒரு ஒரு 10-20 பேர் எடுத்து ஒரு பெரிய இதாக பண்ணி மாதம் மாதம் உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு கொண்டுறோம். ஓகே ரைட்டு. சேர்த்ததா பார்த்து நானே அதுக்கடுத்து நானே சம்பாரிச்சு இந்த ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கிடலாமா? தாராளம். அது ஊரில் வந்து ஒரு 10 பேர் தான் தாத்தா, அதனால தான் வந்து 10 பேர் தான் இருக்கு. அதே என்கிட்ட கொடுத்த நீ வச்சுக்கியா? பரவாயில்ல தாத்தா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. 1 கோடி ரூபாய் கார், அதெல்லாம் அதெல்லாம் வேணாம் வேணாம். நம்மள்கிட்ட 4 கார் இருக்குது மொத்தம், வாங்க. பத்திரமா போங்க, நம்மளுக்கு பீடியில ஒரு வேலை இருக்கு, நானும் போய் பார்த்து வரேன். ரோட் சைஸ் ஜம்முன்னு ஓட்டிட்டு போங்க, மஞ்சக்காரங்க விட்டுருங்க. ஐயோ ஏன் இப்படி மண்டை குளர் ஆகுது கைஸ்? போச்சா கௌபக்காவா? தாத்தா கார்ல ஏதோ சூனியை வச்சு கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஐயா கேக்குதா ரேடியோ? நம்பியார், போலீஸ் ஸ்டேஷன்ல நம்பியார் இருக்கீங்களா? ஏறுங்க ஏறுங்க, நான் ஒரு மீட்டிங்ல இருந்தா தான் சட்டன் எடுக்க முடியல. ஏறுங்க. ஏன் கால் கட் பண்ணிட்டு விட்டீங்க? கால் பண்ணேன், தாத்தா கூட பேசிக்கிட்டு இருந்தேன், அப்ப டப்புன்னு கால் எடுக்க முடியல. அவரோட ஃபோன் நம்பர் என்ன? அவர் ஃபோன்ல பேசல, நேர்ல வந்துட்டு இருந்தாரு உள்ள. ஓ ஓகே ஓகே. சரி வாங்க, பிடி குள்ள ஏதோ காமெடி பண்ணிட்டு இருக்காங்க, போவோம். அது உள்ள போக முடியாது, லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படியா? வெறுங்க ஐஜி சார்க்கு ஃபோன் பண்ணி உள்ள விடுறாங்களா கேப்போம். ஐஜி ஃபோன் நம்பர் மாத்திட்டாரா என்னன்னுங்க? ம், ஆமா மாத்திட்டாரு. என்னன்னுங்க நம்பர்? ஐயோ யார்ட்டி குடுக்கூடா சொல்லி கொடுத்துருக்காரு. அப்ப எங்கட்ட தர மாட்டீங்க? நான் உங்களுக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சு விடுறேன் தனியா. ஓகே. நீங்கள் வந்து அந்த பாடி கேம் இல்லாத சமயத்தில் பாருங்கள். ம், ஓகே ஓகே. ஆமாம், அந்த மனசுக்கு டெய்லி ஃபோன் பண்ணி சும்மா வரியா வரியா இல்லைனா வரலையா அப்படின்னு கேட்குறாங்களாம். பாவம் அந்த மனுஷன், ராபரி போட போகிற வருவியா மாட்டியான்னு கேட்குறாங்களாம். கஷ்டப்பட்டு நம்பர் மாற்றிருக்காரு அந்த மனுஷன். நம்ம திருப்பி இதை பண்ணோன்னா, சார் உங்கள் பேர் வெறும் அது என்னது, அந்த விவேக் அப்படி வரும் என்ன வரும்? நீங்கள் வெறுந்தாசா? ஆ இல்லை லாசா, அந்த மாதிரி நம்ம மாலை போட்டு கலாய்ப்பாங்க. பாவம் பெரிய மனுஷன் வேற, என்னத்த பண்ணுவார். ஒரு ரியல் லைஃப் நம்பர் வாங்கியிருக்கீங்களே என்னது? அதையும் வேணால் போட்டு விட்ருவோம். அது எங்கிட்ட இருக்குது? ஆ நம்ம கேம் நம்பர் தான், நம்ம சிட்டி நம்பர் தான். ஓகே ஓகே. யாருங்க சிலுக்கு பாருங்க. ஏம்மா சிலுக்கு ஒழுங்காக போக மாட்டியாமா? வாங்க எடுத்து போடுவோம். ஐயோ அது நம்மளால தான், நம்மளால தான் சிலுக்கு. நான் வண்டே அவர்தான் வந்து வண்டு முருகன். நம்பியார் பாடி கேம் கண்டிப்பா போட்டிருக்க மாட்டாப்ல. இவரு தான் நம்பியார். என்ன நம்பியாரு, மறந்துட்டீங்கன்னா வந்து ஐயோ மறந்துட்டீங்களா மறந்துட்டீங்களான்னு எப்போ பார்த்தோன்னே சொல்ல மாட்டேங்கிறீங்க. எப்போ பார்த்தாலும் அதே தான் சொல்கிறேன், ஆனால் மறந்துடுறீங்க. தலை ம், சொல்லுங்க. வணக்கம் மேடம், வணக்கம் மேடம். ஹாய் சொல்லு நம்பியாரு. வெள்ளதாடி வெள்ள நம்பியார் பாடிக்காம போடல சொல்லாமல் என்ன மறந்துட்டீங்களா? மறந்துட்டீங்க நம்பியார் ரெஜிஸ்டரானாருன்னு எனக்கு மறந்து போச்சு. நீங்கன்னு முதல்ல சொல்லுங்க. முதல் அட நம்பியார், அன்னைக்கு நம்மளை கொன்னாங்களே நம்பியார், மயக்கம் போட வச்சாங்களே அவங்க தான். அவங்க அவர் பேர் வண்டு முருகன். இல்ல இல்ல, நீங்க கொல்லல, நீங்க கொன்ன ஆளுங்களோட கூட இருந்தீங்கன்னு சொன்னேன் சிலுக்கு. ஆமா வேட்டை வேலை கூட தான் நீங்க கொஞ்ச நாள் பேசிட்டு இருந்தீங்க. அதுல எதை பத்தி பேசணும்?
அவர் என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க அவர் எல்லாரும் கூட பேசுவாருன்றீங்க ஐயோ இல்ல ப்ரோ நான் எல்லாரும் கூட ஃப்ரெண்டா கூட புரியுது அதான் அப்படி சொல்லிருக்கணும்ல அந்த அவ்வளவு பெரிய மனசுல போயிட்டு அவர் எல்லா பொண்ணு கூட பேசுவாருன்றீங்க அப்படி சொல்ல அட சிலுக்கு அப்படித்தானமா சொன்னீங்க பாவம் ஊர்ல எவ்வளவு பெரிய மனுஷன் முடியெல்லாம் நரைச்சு போயிருக்கு பாவங்க அவரு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு போறியாமா இந்த பக்கம் கிட்டார வச்சாங்க அவங்களை சுட்டு போயிருமா சுட்டு கொண்டுட்டு போயிரு அப்படியா சரி சரி ஓகே ஓகே சரிம்மா சிலுக்கு பாப்போம் ஓகே ஒரு மணி நேரத்துல வந்துருவேன் என்ன தெரியலையே அவனை பாக்கவே இல்லையே நானு தாத்தா ஊருக்குள்ளதான் சுத்திக்கிட்டு இருக்காப்ல அவருக்கு ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் பிரசன்ட்டா கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு ஒரு 4 கோடி ரூபாய் கடனை 4 கோடி ரூபாய் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கேன் தரா பாப்போம் ஆமா ஆமா மேரேஜ் போடுவோம் வாங்க சரி தனியா வாங்க கண்ணாயிரம் ஏன் நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல ரெஜிஸ்டர் பண்றோம் போலீஸ் ஸ்டேஷன்ல மேரேஜ் பண்ணுவோம் சரி வாங்க வாங்க வேண்டாம் வேண்டாம் இங்க வேண்டாம் இங்க வேண்டாம் அப்பதான் கல்யாணத்தை நிறுத்த முடியாது ஏய் சும்மாறியா அதுக்கு தான் நாங்க ஸ்டேஷன்ல கல்யாணம் பண்றோம் சொல்லு சேகர் நீங்க நம்பி வரானே இருக்கீங்க வாளை பாக்குறீங்க அப்படி பண்ணுங்க நாய் சேகர் கறி நாய் சேகர் நம்ம கூட இருக்க மாட்டாரே போயிடு வரேன் அதான் பார்க்கறேன் ஐஜி சார் சார் ஐஜி சார் ஐஜி சார் வாங்க கல்யாணம் பண்ணுவோம் சார் கல்யாணம் பண்ணுவோம் சார் ஐஜி சார் ரெண்டு பேத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் நீங்க தான் இங்க வந்து பூசாரி மேல கல்யாணத்தை நடத்துவோம் ரூம் கொடுங்க ஹாலு ஆமாயா ஏய் தூக்குறியடா தூக்குறியா அண்ணே சீக்கிரம் வாணே வெளிய வந்துடா வாணே வாணே அண்ணே நைஸ் இரு நைஸ் வந்துடா வந்துடா எங்க மாமா நான் போய் துணி மாத்திட்டு வரேன் மாமா ஆ ஓகேமா ஐடியா இது மேடம் டேரியா கிளியர் பண்ணுங்க நாங்க அடுத்து மீரி வரோம் சார் நான் கட்டிகா சார் நீங்க கலம்பறீங்களா சேகர் இந்த பக்கம் வாப்பா சேகர் ப்ரோ காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிருங்க ஆனா ஒன்னா கிட்டார் எடுத்துறாங்க நம்பியர் பாடி கேம் போடல கைஸ் கைஸ் அவங்க போலீஸ் டோர் லாக் பண்ணிட்டாங்க நம்ம போனாலும் திறக்க மாட்டாங்க என்னடா தூக்குனியா இல்லடா ஒரே தீ பொரே பிளாக் பென்ஸா பிளாக் பென்ஸா அடுத்து அடுத்த காருக்கு போ அடுத்த காருக்கு போ அடுத்த காருக்கு போ அடுத்த காருக்கு போ திறந்துட்டேன் பிளாக் கருப்பு பென்ஸுக்கு போ திறந்துட்டேன் கருப்பு பென்ஸுக்கு போ திறந்துட்டேன் இவனே எங்கடா இருக்க உடைச்சிட்டா லாக் ஏறுடா
பாப்போம் ஏத்த தீபுரி எங்க தீபுரி வாடா இந்த கார் கோல்ட் கார் கோல்ட் கார் கோல்ட் கார் கோல்ட் கார் இந்த கோல்ட் கார் அந்த கோல்ட் கார் ஓட்டு 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 கேரிய போட்டு ஓட்டு கர 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 கார் லோ கார் நா சட் ப்ராஸ்ட் ஓபன் தி டோர் ஓபன் தி எஃபிங் டோர் ஓபன் ஓன்லி சம்பவம் பண்றதுக்கு சகேஷ் பாக்குறோம் ஆனா வரமாட்டீங்கிறாங்களே தாடியே இல்லாத பையனுக்கு தாடி நிறைஞ்ச பொண்ணு தான் செட் ஆகும் கட்டி வச்சிருங்க தீப்பொறிக்கு அப்படியா என்னம்மா உளுந்துட்டான் அச்சுச்சோ எந்திரிச்சாப்ல இப்படி போடா சார் கலம்புங்க 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 எடுக்க கூடாது கருப்பு பென்ஸ் கருப்பு பென்ஸ் மாமா ஏர் மாமா கேக்குதுயா சொல்லுங்க அட இருமா நீங்க போங்கமாடா வரேன் 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 சேகர் எங்க ஓடுற அரே டெஹரோ டெஹரோ ஃப்ராஸ் டெஹரோ அண்ணா கேக்குதா அண்ணா என்ன பாரு பாருங்க சார் அப்பா உள்ள போயிட்டான் சார் உங்க பேர் சார் உங்க வாய்ஸ் சூப்பரா இருக்கு சார் போகமாட்டீங்குது சார் ஒரே ரெடி கரெக்டா இருக்கும் சிராக் கோ புட் பெட்ரோல் இன்கம் ஓகே இந்த காரை இப்ப லாக் பண்ணி வச்சுக்கேசி எப்படி ஏறுறாங்கன்னு பாப்போம் என்னங்கடா பண்றீங்க மாத்திரம் சேகரே உள்ள சட்டையை காணும் சேகரே
இந்த பிளாக் ரொம்ப பயங்கரமானவனா பாப்பாளையா இப்படி பாக்க நம்பியார் நம்பியார் ம் வாங்க நம்பியார் இதோ இப்ப வாள நம்பியார் பிளாக் வாங்க அதான் இந்த ரூம் போய்டோ கலாவனா இங்க வாங்க நம்பியார் இது தீபரி நம்பியார் இப்போ ரெண்டு மூணு ஜெர்ரி கேன் வாங்கிட்டு சுத்தி வச்சு கொளுத்தி விட்டுறோம் நம்பியார் கேக்குதா வாங்கிட்டேன் கேக்குது கேக்குது யா அவ கண்ணை திங்கே போனாங்கயா போயிரலாம் யா நம்ம ஏய் சாரி சாரி டேய் அவங்கள அவங்களெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் பண்ண வேணாம்டா வர்த்தில்லடா ஓட்டேரி சொன்னாங்க ஓட்டேரி தானா ஓட்டேரியை வந்து கண்ட துண்டமா வெட்டி போடுவோம் கவலைப்படாத கூடிய சீக்கிரம் பண்ண கூடாது ஒரே ஒரு ஆசை நமுதனை மட்டும் போட்டா போதும் அவனை மட்டும் போட்டு கொடுத்தா எங்க இருப்பான் அவன் அவன் இப்ப ரொம்ப வாய் பேசிட்டு போறான் கார் வாங்கினது என்னோடத நம்ம காரை 2 கோடிக்கு வாங்கிட்டு 10 லட்சம் தராம டிவிங் கொடுக்குறாங்க என்னமா அவன் என்னமா அவன் காசை நம்ம பிச்சை கேட்ட மாதிரி எடுத்து போட்டு வாங்கிறான் 10 லட்சத்தை அப்பவும் தராம தான் ஓடி போய்க்கிறாங்க சரி நான் அமுதனுக்கு போன் அடிக்கிறேன் அடிக்கிறேன் சரியா 10 லட்சம் பணம் இல்லைனாலும் பரவாயில்ல அவனை போட்டு நீ எங்களுக்கு போட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு இல்லாட்டி அவனை தூக்கிட்டு போய் ஹலோ நல்லா பேசிட்டு அனுப்பிச்சுட்டேன் எங்க இருக்கீங்க உங்களை நான் தனியா பார்த்து பேசினேன் அப்பதான் இது சாரப்பாம்பை போட்டது யாருன்னு எனக்கு தெரியணும் அதனால தனியா பார்த்து பேசணும் உங்க லொகேஷனா எங்க லொகேஷனா சொல்லுங்க உங்க லொகேஷனுக்கு நான் வரேன் சொல்லுங்க சரி ஓகே நீங்க தனியா கூட வாங்க இல்ல கூட்டமா கூட வாங்கணும் பிரச்சனை இல்ல பட் வாங்க நான் தனியாவே வரேன் சரி சரி ஓகே ஓகே லொகேஷன் அனுப்புங்க நான் வரேன் சோ இன்னொரு 5 நிமிஷத்துல அனுப்புறேன் இன்னையா நான் சொல்றேன் லொகேஷன் லொகேஷன் அனுப்பணும்னு சொல்றாங்க சரி நான் போய் Dress மாத்திட்டு வரேன் மாத்திட்டு வாங்க லொகேஷன் அனுப்ப சொல்றாங்க எங்க வர சொல்லலாம் லொகேஷனா ஐயா சாப்பாடு கொடுங்க லொகேஷன் நீங்களே அனுப்புங்க ஏதாவது இடம் எந்தா அந்த انا பிரெட் தண்ணி தண்ணி இந்த வரேன் சரி என் வீடியோ லொகேஷன் அனுப்பிச்சிருவோமா புரியல நம்ம வீடு வீடு லொகேஷனா பிராங்க்லின் பிராங்க்லின் என் வீட்டுக்கே வர சொல்லிடலாமா யார் யா அங்கே ஆ ஓகே ஆ ஓகே வர சொல்லு மைக்கேல் வீடு மைக்கேல் இல்லை நான் என்ன பண்ணுறேன் பிராங்க்லின் வீட்டுக்கு வாங்க நான் வந்துட்டு கதவுக்குள்ளே ஃபஸ்ட்டு உங்களெல்லாம் கூட்டின்னு போய் உள்ளே வச்சுக்கிறேன் அப்புறம் அவர் வந்து கதவை தொட்டு சொல்கிறேன் உள்ளே வரட்டும் தூக்கிடுவோம் ஓகே வீட்டுக்குள்ளே வச்சே முடிச்சிருவோம் கல்யாணம் நடக்குதா கருமறை நடக்குதா அம்முத நான் போட போறேன் இப்ப முதல்ல நம்பியார் அதை அசிங்க பத்திட்டாரு ஆமா இப்ப இதுதான் நம்மளுக்கு தேவை இப்ப Dress மாத்திட்டு இந்த Dressல வானே நம்பியார் சி இவரே சேகர் நம்ம அதே வீட்ல கல்யாணம் முடிச்சுக்கலாம் வாங்க ஓகே அவங்கள முடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் கல்யாணத்தை முடிப்போம் ஆமா கலவலாங்க முதல்ல வா இந்த Black Benz எடு Black Benz Black Benz எடுடா எடுத்துட்டால ஓட்றா நம்பியார் வரணும் நம்பியார் வரணும் வெயிட் பண்ணு என்னடா சமயம் போஸ்ட் கொடுக்குற நானும் சமயம் போஸ்ட் கொடுக்குறேன்டா கிளிச்சு இது அடிங் ஏ வீடு எங்கன்னு தெரியல பிராங்க்லின் ஹவுஸ் கிளம்பு ஆமா ஏய் ஏறவே மாட்டேங்கிறான் கடுப்பேத்துறாங்க ஸ்டே நான் உன் கூடயே வரேன்டா போடா ஏ நம்பியார் எங்கே இருக்கீங்க ஏ ஒரே நிமிஷம் நம்பியாருக்கு நான் ஃபோன் அடிக்கிறேன் எல்லா கார் எடுத்துன்னு வாங்க கல்யாணத்துக்கு ரெடியா யார் இது கல்யாணம் கிடையாது இப்ப வேற பிளான் ஒன்று போட்டிருக்கோம் ஏசப்ரின் என்ன சொல்றீங்க கல்யாண லொகேஷன் சொல்லுவானே அவனா ஒரு யூனிக்கான லொகேஷன் அட நீ வண்டில ஏறுமா நீ வண்டில ஏற முடியாது வண்டி எண்ட இந்த இந்த இதுதான் இருக்கு ரெண்டு அப்ப ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஆ சரி இப்போ அந்த பென்ஸ் கிட்ட இப்போ அந்த பென்ஸ் ஓபன் பண்ணு செலினா இப்போ அந்த பென்ஸ் ஓபன் பண்ணு நான் பேரையா கேக்குதா இல்ல இல்ல ரேடியோ பிளாக் கேக்குதா பிளாக் ரேடியோ ரேடியோ கேக்குது ஹலோ பிராங்க்லின் இந்த பழைய வீடா புது வீடா பிராங்க்லின் புதுசு மலைக்கு மேல இருக்கு பழைய சாப்பாசா கேளு பழையனா இந்த இது ஏய் நான் சொல்றேன் லொகேஷன் சொல்றேன் இரு பழைய
புதுசுனா வாங்கிட்டு சைடு பழைய வீடுனா இது நம்ம க்ரூசி பார்க்க இப்போ எதுக்கு போறோம் நம்ம இப்போ கல்யாணம் போறோமா இல்லையா அண்ணே உட்கார் நீ வண்டில உட்கார் ஒயிட் 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 நான் போலீஸ் கரெக்ட் ஏ மார்க்கெட் ரா 6608 ஃபைட் ஆ மார்க்கெட் ரா டேய் Black மார்க்கெட் யோ இது 2 சீட்டர் யா 4 சீட்டர் ரோஸ் வெச்சிருக்கோம் Black. சரி எந்த லொகேஷன் சொல்லு வந்துறேன் 6085 இவன் என்னடா நான் Black எடுத்து எடுத்துட்டயா எனக்கு ஒரு ஓகே வா வா ஏறுங்க நான் போ இங்க இருந்து கொஞ்சம் போய் தள்ளி போ ஐயா 6085 வாங்க நான் வந்துறேன் நீ போ நீ உக்காரியா இந்த கேரேஜ்ல ஃபோர் சீட்டர் இல்ல இதே போய்க்கலாம் இதே போ இதலயே போ இதலயே போ அம்பியார் எங்க இருக்கீங்க இதான் ட்ரெஸ் ஷாப்ல ட்ரெஸ் மாத்திட்டு வந்து கால் சொல்லுங்க ட்ரெஸ் ஷாப்புக்கு வரணுமா திரும்ப இல்ல இல்ல நான் வந்துறேன் எங்க இருக்கீங்க நீங்க நம்ம பிராங்க்ளின் வீட்டுக்கு வந்துருங்க 6085 ஓகே நான் வந்துறேன் நான் சொல்றது இதெல்லாம் போடு நான் எஃப் போடு அது போடு வாங்க நைட் வர பயா சி பொருளா வேணடா பொருளா வேணடா வாடா பாக்கி எங்க போயிட்டு இருக்க நான் வரக்கே போறேன் நான் போடு போடு திருவா வர பொருளா வேணாம் போ போ ஃபாலோ பண்ணு ப்ரோ தெளிவாக சொல்லுங்க நீங்கள் பண்ணுறதை பார்த்தா பர்சனலாக வச்சு செய்கிற மாதிரி இருக்கு இல்லை கைஸ் சே அமுதன்லாம் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு கைஸ் கேமில் என்ன கைஸ் இப்படி சொல்லி வெளியே இப்படி சொல்கிறீங்க அவர் ஏதோ நம்பியாரை வந்து பயங்கரமாக அசிங்கப்படுத்திட்டாரான் ஏதோ அசிங்கப்படுத்திட்டாரான் அதனால் செய்ய போகிறோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை சூச்சோ இவனுக்கு வேறு மண்டை குளர் ஆகிறது போதே அப்படியே ஜெட்லி ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷனை தட்டி விடுங்க ஏய் எதுக்கும் ஒருத்தர் மட்டும் வெளியேறுங்க 4008 காரு வச்சுக்கணும் சரி சரி ஏன்னா வீட்டுக்குள்ள போகும்போது பொதுக்குன்னு உழுது அங்க போய் உழுந்தாலும் விழுவோம் சரி சரி மேலே மேலே நினைச்சேன் எங்க வீட்டுக்கு வந்த நம்ம வீட்டுக்கு உள்ள வந்த உடனே எல்லாரும் என்டர் போட்டு வீட்டுக்குள்ள வச்சுப்பேன் அமுதன் வந்து கதவை தட்டி உள்ள வந்த உடனே அவர் வந்து சாரப்பாம்பை கொன்னது யாருன்னு இங்க என்கொயரி பண்றோம் அவ்வளவுதான் நான் வந்து 4008 உழுந்துட்டேன் நீங்க நம்ம வீட்டுக்கு போங்க அங்க திருப்பி வந்துடுறேன் நான் Black என்ன பிக்கப் பண்ண வந்துட்டு இருக்கான் என்ன நம்பருங்க 6085 ஓகே பெட்ரோல் அங்கே அவனை தேடி வந்துட்டு இருக்கான் அப்படியே 1,000,000 எடுத்து வை வா 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 4008 4004 நடுவில் ஒரு வெள்ள ரோடு போதில் அந்த ரோட்ல தான் இருக்கேன்
யார் இது? பயமா இருக்கு. ஷார்ட் கட்ல வந்துறானே கார் கவுந்துறோம்னு பயம். யார் இது? யார் இது? சித்தார்த்தா? ஏய் ஆதரையா வந்துட்டான்டா. ஆ. ஃபாஸ்டா இருக்கானே. சரி அப்ப நான் வரதா இல்ல. வரதா இல்ல. எல்லாம் ரத்தம் இல்ல. ஒண்ணு இல்ல. இப்போதான் நான் வந்து கிளம்பறேன். ஓகே ஓகே. வரதா இல்ல. அட நாயே. இல்ல சும்மாசனையா பாதி மூணு மலை தாண்டி வந்தேன். ஆதரையா. நீங்க அமுதன நீ தான் போடுற. நம்ம மாட்டியா? கள்ளியா போடுறேன். ஏகனா போடுறது பட்டை கூட நம்ம போடவே போடுறோம் நம்ம. எதுக்கும் பிளாக் கிட்டி 4008 நோக்கி போய்கிட்டு இன்னொரு வாட்டி கதவு திறந்து உள்ள போவோம்ல. நான் உத்தரவு நான் அலைகத்திங்க. நான் வீடு பிரச்சனையா. சரி இன்னொரு வாட்டி கீழ விழுந்தனா நான் சேகருக்கும் நல்ல பொண்ணுங்க கல்யாணத்தை பண்ணி விட்டுருவோம். நான் பிராங்க எங்க இருக்கு? ஏண்டா லொக்கே இதானா? ஆ அது ஒரே ஆ அது ஒரே நிமிஷம் மார்க் வைக்கிறேன் மார்க் வைக்கிறேன் மார்க் வைக்கிறேன் மார்க் வைக்கிறேன் மார்க் வைக்கிறேன் எரியரு 6085 டா. எந்த இது லொகேஷன் போட நம்ம இப்ப நம்ம பிராங்க்லின் எடுக்க. ஓ மார்க் எட்றா டேய். இவனே ஓ மார்க் எடு. ஐயா 6085 யா 6085 டா. நானே மார்க் ஐயா நான் வந்து போல நானே ஐயா மண்டை இல்ல மாத்தி வரது அப்படியே ஐயா. பேமெண்ட் போட்டு போயிடலாம். தாத்தா சொன்ன பிளேஸ் எல்லாம் கைஸ் நம்ம வந்து லைவ்ல சர்ச் பண்ண கூடாது. நம்ம வந்து நைட் தான் சர்ச் பண்ணோம். உங்களுக்கு என்ன கல்யாணம்? எனக்கா? எனக்குலாம் கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைங்களே இருக்குப்பா. என்ன சொல்றீங்க? குழந்தைங்க காட்டவே இல்ல. அது வந்து வெளியூர்ல வெளியூர்ல படிக்க வச்சுட்டு இருக்கேன். ஊரு பேரு? ஊரு பேரு வந்து சவுதி அரேபியா. சவுதி அரேபியா வந்து கொடுத்து போச்சு. ஆ சரி எங்க இருக்க? எங்க வரணும்? 6085 வந்து டைரக்டா 6085 வாங்க சீக்கிரம். உங்களுக்கு தான் வெயிட்டிங். ஃபைனலி சிப்ஸ் முடிஞ்சிருச்சு. சீனோ சேஷப்ரியன் சாரி. ஏ சித்தார்த்தே நம்ம வீட்டுக்கு போற வழியே ஒரு கோக்குமாக்கா தான் இருக்கும் பாத்து போ. நான் திருப்பி போய் அங்க வெளியே விழுந்தனா நீங்க பாட்டு கல்யாணத்தை பண்ணுங்கடா. இல்லடா நம்ம வீட்டுக்குள்ள என்ட்ரி ஸ்டோரேஜ். ஓ அந்த மாதிரி. யாரு அன்போடு உங்களை வரவேற்கிறோம் கல்யாணத்துக்கு. ஓ சட்டை கிட்ட எல்லாம் கரையாயிருச்சியா? கைஸ் மறுபடியும் போலாமா? அம்பியர் ரேடியோ இருக்கீங்களா? சக்சஸ் ஏ எல்லாம் வந்து டோரை ஒவ்வொருத்தரும் நாக் பண்ணுங்க. ஏய் டோரை கதவு கதவு தட்டுங்க கதவு தட்டுங்க. கதவா? எங்க இருக்கீங்க? இவ்வளவு கார் இருந்தா சந்தேகம் வரும். வீட்டுக்குள்ளதான் இருக்கேன். படிக்க தட்டிட்டேன். யோ என்ன இவ்வளவு கார் வச்சிருக்கீங்க வாசல்ல? இவ்வளவா? ஆ மத்தவங்க எல்லாம் கார் எடுத்து வெளியே விட்டுருங்க. நான் பூமியில போற நேரத்தை வெட்டி போயிட்டேன். யோ கார தப்பா வைக்காதீங்க. யோ தயவு செஞ்சு வேற எங்க அந்த தெரியாத இடமா பார்த்து வைங்க காரை. கத்து கூட்டு போங்க. என்ன டேய் அடுத்த ஆளு கதவு தட்டுங்க. அடுத்த ஆளு கதவு தட்டுங்க. ஓகே அக்செப்ட் சம்மன்ட். வந்துட்டீங்களா? வந்துட்டேன். இது யாரு? கணியன் யா. கணியன் ஓகே. இறக்குந்து பேக்கு. அடுத்த ஆள் கதவு தட்டுங்க. ஏய் இவனை சித்தார்த்த போய் யாராச்சும் கூட்டுனு வாங்கடா. ஆனா டேய் உனக்கே எப்படி நடக்கும் நினைச்சு பாக்கலடா சித்தார்த்து. நாய்சேகர் உள்ள வந்துட்டீங்களா? ஒருத்தன்
கனாயிரம் ஆ சொல்லுங்க வீட்டுல கீழ இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க வீட்டுல வீட்டு அடியில இருக்கீங்களா ஏ எருமை வந்து கதவை தட்டுறா நான் உள்ள வந்துட்ட வீட்டுக்குள்ள போய் கதவு தட்டாம ஏய் அடங் இவன் மொர்த்தன்டா நீ எந்த வீட்டுக்குள்ளடா இருக்கிற வெளியே மாட்டான் யோ பிளாக் கார் அப்படியே ஒளிச்சு வச்சிருந்தீங்க கூட்டு போக வாங்க அங்க ஒரு மலை இருக்குடா அருண் எங்கடா இருக்க இதோ கேக்குறேன் இதோ இருக்க யோ தூக்காதீங்க பிசியா யோ யார் அது யார தூக்கி இருக்கா போய் இருங்க இருங்க ஐயா உன்னால நான் மாட்டிக்கிறேயா என்ன அப்ப யோ வாங்கயா கண்ணு வெயிட்டிங்ல இருக்கு வாங்கயா நீ எங்க இருக்க பிளாக் ஐயா கீழே இருக்காங்க பாடலா கரெக்ட்டா சரி நான் லொகேஷன் அனுப்பட்டுமா வந்துக்கிறேன் பிளாக் பாயா பிளாக் எங்க இருக்க யோ நாளைக்கு நாள் வந்து வரலையா ஐயா நாளைக்கு நாள் வாயா நாளைக்கு நாள் டேய் நான் அங்க இல்லடா நீ கார்ல வாயா அனியன் உங்கள்ட்ட கார் இருக்கா இது வீடே இவ்வளவுதானா ஆமா எல்லா வீடும் இப்படிதான் கைஸ் இதுதான் கைஸ் வீடு எப்படி பிளெயினா இருக்கு பாருங்க அப்பார்ட்மெண்ட் சாமியா இருக்குடா பொருள் இருக்குதா என்ன பண்ணு அங்கேயே இரு சரியா ஒருவேளை இங்க இருந்து வரும்போது அமுதன் தப்புன்னு கீழே விழுந்து அங்க ஸ்பா அங்க வந்தாருன்னா அங்க போட்டுரு சரி சரி சரியா சரி கைஸ் எல்லாம் போய் காணல் நிக்கிறீங்களா நான் லொகேஷன் வெளியே இருக்க கார்லாம் ஒளிச்சு வச்சிங்களா இல்லையா என்ன செத்துட்டா யாரு இவனே அப்ப ஆதரியா நீ இது பண்ணிரலாம் இவ கைலி டாக்ஸில டாக்ஸில வரேன் டாக்ஸில வரேன் கைலி செத்துட்டாளா ஆமா சாவல சாவல யோ அதுக்கு ஆப்போசிட்லயே ஒரு மலை இருக்கு அந்த மலை மேல போய் நீங்க கார் விட்டீங்கன்னா தெரியவே தெரியாதியா வரவங்களுக்கு மேல மலை மேல நான் விட்டுக்க பாருக்கேன் ரோஸ் வாய்ஸ் ஆப்போசிட்லயே யோ ஹலோ ஆ சொல்லுமா கைலி எங்க இருக்க மாமா வீட்டுக்குள்ள வந்தனே 403 கொண்டேன் மாமா 403 இல்லமா 4008 4003 ல தான் இருக்கேன் 4003 தான் 403 ஆ நினைச்சேன் வெளிய வாங்க வெளிய வாங்க வெளிய வாங்க நான் வந்துறேன் ஆ இல்ல நான் வெளிய வர முடியாது எல்லாம் வெளிய போனா நான் வெளிய வர முடியும் அதான் இத பண்ணுங்களே गाइस எல்லாம் வெளிய எக்ஸிட் குடுக்குறீங்களா எக்ஸிட் ஐட்டம் மறுபடியும் உள்ள வாங்க ஐயா வேற லொகேஷன் வரேன் ஐயா டாக்ஸி புக் பண்ணி வாங்க நானங்க இருக்கேன் டாக்ஸி புக் பண்ணி ஓபன்ல வச்சிரலாம் ஓபன்லயே வச்சிரலாம் இது பிரச்சனை ஆகும் இது பிரச்சனையா இருக்கு நீங்க எல்லாம் வெளிய வந்துட்டீங்கன்னா நான் அங்கேயே வந்துறேன் மறுபடியும் சரி எல்லாம் வெளியே போங்க எல்லாம் வெளியே போங்க வெளியே போங்க வெளியே போங்க ஆல் கெட் அவுட் ரொம்ப பிரச்சனை இருக்கு வீட்டுக்குள்ள என்னாச்சு தல என்னாச்சு எல்லாம் வெளியே போங்க நம்ம அப்பதான் நான் வெளியே போக முடியும் ஏய் நீ வெளியே வந்தா எல்லாரும் வெளியே தள்ளிடுறியா இல்ல வெளியே போ வீட்டுக்குள்ள வெளியே போ இல்ல இல்ல கெஸ்ட்லாம் வெளியே போனா தான் வெளியே போக முடியும் எல்லாம் போயிட்டீங்களா காட்டவே இல்ல ஆப்ஷனே காட்டல வந்துட்டியா இல்ல
இரு இரு நான் உன்னை இது பண்றேன் அங்கேயே நில அங்கேயே நில அங்கேயே நில அங்கேயே நில அங்கேயே நில அங்கேயே நில இப்ப இப்ப காட்டுதா இப்ப காட்டுதா இப்ப காட்டுதா என்ன எனக்கு கீழ இருக்கு கொடுங்க எனக்கு நான் இன்னும் இங்கே தான் இருக்கேன் யோ என் பட்டக்ஸ் அப்படியே ஜூம் பண்ணுதியா இப்ப தெரியதா வீட்டுக்குள்ள தான் இருக்கேன் டிவியா ஐயோ நான் இங்க மாட்டிட்டேன் டி மாட்டிட்டேன் வீட்டுக்குள்ள ஏய் கய தீப்பொறி வெளிய போயிட்டியா வந்துடா வந்துடா எப்படி வந்த நான் வெல்ல வந்தேன் எப்படி வந்த அதான் தீப்பொறி வந்து பவர்ஃபுல் எப்படிடா சொல்லடா சாவ அடிக்காம சொல்ல ஈயா ஈலாம் அவன் வர்க்க டோர் கிட்ட போய் ஈ குடுங்கயா புரியல டோர் கிட்ட போய் ஈ குத்தினாலே வரும் ஆப்ஷனே காட்டல வந்து ஜெது வந்துங்களே வந்தா 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 ஆட பாவி டேய் கண்ண கையில இருக்கு ஐயா இங்க வந்து கிளம்பிரலாம் ஸ்விமிங் பூல்ல போய் குச்சிரு ஸ்விமிங் பூல்ல போய் குச்சிரு ஈ அந்த இது காட்டவே இல்ல மசில انا காட்டல யோ யாரோ ஒரு கெஸ்ட் வெளிய போனாதான் உள்ள வரணும் அடியே ஆதரையா ஆதரையாவும் அடிபிடி இவங்களும் இங்க வந்தாதான் நான் வெளிய வர முடியும் 88 யார் அது நம்ம டீம்ல யாரோ ஒருத்தர் வெளிய வந்தாங்க 403 ல யார் அது ஐயோ நீ ஏய் ஒரே புத்த கைலி சொல்லுங்க மாமா யார் வந்திருக்க கைலி நீ வீட்டுக்கு வந்தாதான் நான் வெளிய வர முடியும் கைடியும் கைலியும் சித்தார்த்தும் ஏன் முன்னாடி யாரோ ஓடுன இருக்காங்க யாருனே தெரியாது சுற்று யாருனே தெரியாது சொல்லு அன்னைக்கு பேட்டை வேலை சுடும் போது யாருன்னு தெரியுமா உனக்கு பேட்டை வேலைக்கு 35 லட்சம் கொடுக்குறாரு அவரே நாமத்தை போட்டாரு பேட்டை வேலை 35 லட்சம் உனக்கு கொடுக்குறாரா ஏப்ப ஏட்டே வேல இல்லையா இது ஹேய் அது மணிவண்ணன் ஹாய் 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 வெல்கம் வெல்கம் गाइस தக்காயிட்டம் गाइस சரி இப்ப எல்லாம் எங்க எங்க இருக்கீங்களோ அப்படியே வீட்டுக்கு வந்துருவீங்க only 2 seater போலீஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இருங்க கைஸ் இப்படி போனாதான் திருப்பி அதாவது வீட்டுக்குள்ள என்டர் ஆனாங்க தெரியுமா கைஸ் ஓமேஷும் இவங்களும் என்னது ஆதிரையா என்டர் ஆனாங்கல்ல அவங்க ரெண்டு பேரும் கிளிச்சில் வெளியே கொடுத்துட்டாங்கல்ல அதனால அவங்க திருப்பி வீட்டுக்குள்ளே வர வரைக்கும் நம்ம வந்து வெளியே போக முடியாது நான் வெளியே போக முடியாது ஏன்னா சர்வரை பொறுத்த வரைக்கும் அவங்க ரெண்டு பேர் உள்ளே இருக்காங்க ஓகேங்களா ஆனால் கேம் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே போனவங்க தான் ஓனர் வெளியே போக முடியும் ஸோ அந்த கிளிச்சு தான் அது சார் ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு தரமான சம்பவம் பண்ணலான்னு பார்த்தா இப்படி இப்படி உயிரை வாங்குதே கால்னா கால் அமானு ரைட் ரைட் சிஏஎல்எல் சிஏஎல்எல் அதைத்தான் அவர் ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறாரு நீ இருக்காப்லையா உள்ள இன்னும் யாருங்க ஏதோ அப்டேட் வந்திருக்கு வேற ஓகே உள்ள போயிடலாம் வாங்க சேனல் இல்லை கை சிஎல்னா வந்து கால் பண்ணுங்க அமுதனுக்கு கால் பண்ணுவோம் இருங்க போயிட்டேன் கைஸ் போயிட்டேன் போயிட்டேன் ஓடிவிட்டேன் உள்ளே பார்த்தீங்கல்ல ரெட்டி ஏய் நம்ம கேங்கு தான் சவுண்ட் அங்கே இப்போ வாச்சு மேரேஜ் நடக்குமா யாருக்கு தெரியும் போலீஸ் வேற வர வச்சிட்டாங்க உள்ள ஐயோ நான் இப்போ இங்கே வந்துட்டேனா
இருங்க அமுதனையே கால் பண்ணி பிக்கப் பண்ண சொல்லுவோம் சாட் படிச்சிட்டேன் கைஸ் இந்த கேம் மொபைல் மொபைல் டவுன்லோட் பண்ண முடியாது ஹலோ சொல்லுங்க கேகே அமுதா இந்த 4008க்கும் 4004க்கும் நடுவில் வந்து என்னை பிக்கப் பண்ணிட்டு போயா எங்க ஆளுங்க வரமாட்டாங்க நீ தான் வரணும் வா எங்க இருக்கீங்க இந்த 4008 4th அனுப்பிச்சு விட்றேன் இரு ஆஹா நான் அதுக்கு அமுதா நம்பரை திருப்பி சேவ் பண்ண இப்போ பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் அந்த லொகேஷனுக்கு போயிருப்பாங்க வேற லெவல்ல ரேடியோ கிளிச்சா ஹலோ கேக்குதா ஓவர் ஓவர் ஏன் போய் மாட்டிக்கிறாங்க நீங்க கல்யாணத்துக்கு ரெடி ஆவங்க நான் அம்மா தான் அப்படியே கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வரேன் மாமா எங்க மாமா இருக்கு கல்யாணம் நீங்க எல்லாம் நம்ம வீட்லயே தான் ஆயசேகர் டிசியா ஆமா இது ஐயா ஏதோ பூச்சியா போயிட்டு வரார் பிரியா நான் அம்மா என்ன பிக்கப் பண்ண வர சொல்லிருக்கேன் நம்பியார் எங்க இருக்கீங்க நம்பியார் ஹலோ நம்பியார் எங்க இருக்கீங்க இங்க தான் எங்க இருக்கீங்க நீங்க கார் இருக்கா டப்புன டப்புன 4004 நான் லொகேஷன் அப்புறம் வந்து சேருங்க டப்புன சீக்கிரம் வாங்க ஏன்னா நான் இவர் அமுதனும் வராரு ஓகே கேக்குதா கேக்குது ஏ நீங்க எல்லாம் கல்யாணத்துக்கு ரெடியா ரெடி பண்ணி கல்யாணம் பண்ணுவீங்களா வந்துட்டே இருக்கோம் கேக்குதா ஹலோ கேக்குதுடா மாட்டிக்கிட்டேன் தீபரி சேஃபா குத்த வச்சு உட்காந்துருவோம் கைஸ் இவ்வளோ பெரிய கில்லி சூட்டு தாத்தாவையா கைஸ் தாத்தாக்கு சமையா ஸ்கெட்சு போகலாம்ல வீட்டுக்கு வா சொல்லி வீட்டுக்கு வர விட்டு 4008 போலீஸ் நிற்க வச்சு தாத்தா இப்போ இங்கே வருவார் அவரை பிடிச்சிக்கோங்க அப்படின்றலாம்ல பாஸ் கிளம்பிட்டீங்களா கிளம்பிட்டேன் அப்படியார் நீங்கள் வந்த உடனே நான் அமுதன் கூட பேசிக்கிட்டு இருப்பேன் டப்புன்னு என்ன பண்ணுவோம் தெரியுமா நான் டி போட்டு டை போட்டுருவேன் பேஸ் ஸ்லாஷ் டை போட்டுருவேன் செத்து போயிடுவேன் உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க எங்கால கொண்டுட்டு இடம் நீங்கள் அவனை கொண்டுடணும் சரி ஓகே ஓகேயா இதுதான் பிளானு நீங்கள் வர வரைக்கும் நான் வெளியே வர மாட்டேன் சரிங்களா இப்போ நான் எங்கே வரது நீங்க நான் லொகேஷன் அனுப்பிச்சிருக்கே உங்களுக்கு ஆமா அங்க வந்துட்டு இருக்கேன் அங்க உடனே அந்தால வந்துட்டா கேக்குதா இல்ல வந்துட்டு இருக்காப்ல இன்னும் நீங்க கொஞ்சம் பின்னாடி தள்ளி நில்லுங்க எங்க போறோம் இப்போ இப்போனா இது 4003 சரிங்களா நீங்க பின்னாடி கொஞ்சம் தள்ளி நில்லுங்க நான் நம்பியா இருக்கியா என்னைய போட்ட உடனே நான் வந்து பேக் ஸ்லாஷ் டைன் போட்றேன் நீங்க போட்டு விட்டுருங்க மாட்டிட்டாரங்க சரி ஓகே நான் இத கூப்ற அவர் கூட போறேன் யோ யாரா போறோயா என்ன எவனுமே ஸ்கெட்ச் போடாம நிக்கிறாங்க நம்ம தம்பி போட்டாச்சு யா அவனுங்க அங்க வெயிட் பண்றானுங்க நம்ம தான் போறோம் யாருமே ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டீங்க எங்க போறோம்
மாட்டல் இல்லடா 4004 சரி வரேன் 4004 மார்க் பண்ணுங்க கார்ல இருக்கவங்க சொல்லுங்க அமுதன் ஹலோ வந்துட்டேன் நீங்க அனுப்பின லொகேஷன் ஓகே அமுதன் தயவுசெய்து அங்கேயே வெயிட் பண்ணுங்க இங்க ரெண்டு மூணு பேர் சுத்து போட்டுருக்காங்க கார் லாக் பண்ணிட்டு உள்ளே உட்காருங்க நான் வந்து உங்களை பாக்குற வரைக்கும் ஓகே ஓகே இன்னொரு கார் வருது பாருங்க இங்க பாருங்க இது யார் கார் ஓகே ஓகே பாக்கலாம் இது நம்ம கார் இல்ல சரி சரி பத்திரமா உள்ளே இருங்க லாக் பண்ணிட்டு வெளியே வராதீங்க ஓகே ஓகே எங்க இருக்காங்க ஆளே காணோம் இரு நான் இப்ப லொகேஷன் அனுப்புறேன் இரு கார் நிக்கிறாங்க அது யாரு நீ நீ தான அந்த இந்த கார்ல போனவன் அந்த கார் தான்யா சரி இப்ப என்ன பிளான்னா அதுதான் அப்படியே நீ வந்து இங்க டர்னிங் எடுத்தல அப்படியே பின்னாடி வா புரியல நம்ம என்ன வரலையா டேய் டேய் கார் எங்க இருக்க கேக்குதா இல்லையாடா கேக்குதா இல்லையாடா இல்ல கேக்குது இப்போதான் கேக்குது சைலண்டா இரு சைலண்டா நான் என் லொகேஷன் உனக்கு அனுப்புறேன் வா பின்னாடி ரிவர்ஸ்ல வா லொகேஷன் அனுப்புறேன் அது வரைக்கும் வெயிட் பண்ணு நாங்க வந்துட்டோம் நீங்க அம்ச்ச லொகேஷனுக்கு ஏர்க்கனே நம்பியா இருக்க அம்ச்ச லொகேஷனுக்கு பண்ணி நான் சேவ் பண்ணு முதன் நான் காரை ஆஃப் பண்ணி நிப்பாட்டு வா ஆமா ஆஃப் பண்றங்க எனக்கு யார் இப்ப நம்மள கிராஸ் பண்ணி போனாங்கன்னு எனக்கு தெரியல ஆஃப் பண்ணி நிப்பாட்டுங்க ஓகே ஓகே சரி 73 ஹலோ திபுரி ஜிபிஎஸ் லொகேஷன் அனுப்பிச்சிருக்கேன் இப்போ வா அந்த லொகேஷனுக்கு வா திபுரி அந்த லொகேஷன்ல தான் இருக்க நாங்க ஏய் இப்போ கரெக்டான லொகேஷன் அனுப்பிச்சிருக்கேன் அந்த இடத்துக்கு வாடா அவர் போறதுக்குள்ள ஒளிஞ்சிடுறேன் மாமா மாமா ஏமா ஏதாவது சம்பவம் பண்ணனா என்ன கூட்டி போய் எதுக்கு தனியா போற நீ நான் எங்க பா தனியா போறேன் நான் மண்டே கிளிட்டு வந்தா இங்க விழுந்து கிடக்குறேன் ஏதோ ஒரு சம்பவம் தான் ஏ திபுரி எங்கடா இருக்க இதில தான் இருக்கு அதே இடத்துல தான் நிக்கிறோம் நாங்களும் டேய் நான் லொகேஷன் இப்ப அம்ச்ச இடம் வேற இடம் லொகேஷன் இடத்துல தான் நாங்களே ஆளா எடுத்துக்கிட்டேன் டேய் இப்ப எஸ்எம்எஸ்ல ஜிபிஎஸ் அம்ச்சிருக்கேன் பாரு பார்த்துட்டேன் அந்த லொகேஷன்ல தான் இருக்கோம் பக்கத்துல நாங்க எனக்கு கரெக்ட்டா கிட்டக்க வாடா கேக்குதா இல்லையா நான் பேசுறது உங்களுக்கு அது கேக்குதா ரேடியோல நான் சொல்றத விட கேக்குது சரி நீங்க 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 கிராஸ் பண்ணும்போது ஒரு கார் நீங்க கிராஸ் நீங்க போகும்போது ஒரு கார் கிராஸ் ஆச்சுல ஒரு காரை கிராஸ் பண்ணி போனல்லடா ஹலோ அப்படியே நேராவா அப்படியே நேராவா அப்படியே நேராவா 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 சொல்லு சொல்லு சேகர் நடக்கும் அப்படியே இந்த பேர் உனக்கு நேரா இருக்க புதர்ல தான் இருக்கேன் அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நின்னுக்கோ அங்க அப்படியே கொஞ்சம் தள்ளி காரை ஒழிச்சு வச்சு நின்னுக்கோ நீங்க நீங்க இப்ப நடந்து வரும்போது ஒரு காரை தாண்டி வந்தீங்கல்ல அந்த கார் தான் அவன் இருக்கானா உள்ள ஆமா 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 இருக்கான் இருக்கான் நீங்க எல்லாம் தள்ளி போய் நில்லுங்க நீங்க போய் தள்ளி போய் நில்லுங்க நான் பேசுறேன் கைதி என்ன கேக்குதா கேக்குது கேக்குது தீபரி நான் பின்னாடி தான் இருக்கேன் வா சரி சரி இந்த பார் அங்க ஒரு கார் நிக்குது பார் லைட் ஆன் ஆயி ஆமா அதான் அமுதன் போய் என்ன பண்ணுமோ பண்ணிக்கோங்க என்ன பிளான் என்ன பண்ணப் போறீங்க நான் போய் பேசுறேன் தூரத்துல இருந்து போடுறங்க போய் பேசுறது டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஓடற போறான் அப்படி பண்ண கூடாதுல அவன் ஆன்சர் பண்ண வச்சு நீங்க இல்ல நீங்க போய் பேசுங்க நான் வேற பிளான் நீங்க போய் முதல்ல பேசுங்க நான் பாத்துறேன் மத்தெல்லாம் நாங்க என்ன இங்க வரே என்னைய வந்து கார்ல கூட்டி போ சொல்லிரவா நீங்க சேஸ் பண்ணிருங்க குற மாதிரி கேட்கவானே அமுதன் அவட தூக்க தான் போற நீங்க போய் பேசுங்க நான் பாத்துறேன் மத்ததெல்லாம் ஹலோ ஹலோ போய் பேச போவார் சரியா ஹலோ பேச போன்னு சத்தம் போட்டுட்டாரே கார நிதி அவன தூக்கிடுவான் யார் இவன் வந்து ஏறா ஓகே வா ஏனா ஏன் தூக்கணும்னா ஓட்டேரி வந்து நமக்கு துரோகம் பண்ணாரு ஐயோ போன் எடுக்க மாட்டீங்கறாப்லயே அதனால இவன தூக்கிட்டு அப்புறமே இதனால பேசிக்கலாம் சரியா ஏய் அப்படியே லைன்ல இருங்க அப்படியே லைன்ல இருங்க ஐயா அவங்களோட கார் என்னன்னு சொல்ல முடியல எல்லாம் எல்லாம் நான் 6 இங்க பாரு அவர் நான் 6085 தான் அவர் சுத்த விட்டு கூட்னு போவேன் நீங்களும் 6085 வந்துருங்க சுத்த விட்டு அங்க தான் கூட்னு போவேன் நீங்க சேஸ் பண்ணி புடிச்சுக்கோங்க 6085 ஓகே போலீஸ் வர மாட்டீங்க சேஸ் எப்படி சேஸ் பண்றீங்க எங்கயாவது இடிச்சு விழுந்துங்க சரியா ஹலோ சொல்லுங்க அமுதன் என்ன சுத்து போட்டாங்க சட்டுன்னு கார் எடுத்துட்டு வாங்க நான் உங்க கார்ல ஏறிலாம் எஸ்கேப் ஆயிரலாம் கண்ணாயிரம் எங்க இருக்கீங்க இப்போ முன்னாடி உங்க முன்னாடி ஜம்ப் அடிக்கிறனே நான் தான் அது இங்க வாங்க இங்க 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 சொல்லுங்க எங்களுக்கும் கேக்கும் ஆ ஏறுங்க ரேடியோல பேசுறீங்களா அமுதன் நேரா நேரா என் வீட்டுக்கு வண்டி ஓடுங்க எங்க ஆளுங்களே சுத்து போட்டாங்க நேரா என் வீட்டுக்கு வண்டி ஓடுங்க 6085 6085 அமுதன் தரத்துனா கூட நிக்காதீங்க சட்டுன்னு வாங்க 6085 6085 தயவு செஞ்சு சீக்கிரம் போங்க வெட்டி போறா போறா ஹ
இருங்க நான் மார்க் பண்றேன் மார்க் வைக்கிறேன் இருங்க அது வரைக்கும் கொஞ்சம் பார்த்து எஸ்கேப் ஆகி ஓட்டுங்க கார்ல இருக்கியா கார்ல இருக்கியா என்னையா பண்றீங்க ஆ நாங்க ஃபாலோ பண்றோம் நானா நம்பி இறங்கறேன் 6085 போயிட்டு ஓகே ஓகே ஐயா பிட் பண்ற பிட் பண்ற கவுத்ரன் ஐயோ எங்க இருக்கு மார்க் 6085 மார்க் பண்ணுங்க ஐயா விஷயம் அமுதன் நீங்க வேற லொகேஷன் போயிடுங்க அமுதன் வேற லொகேஷன் போயிடுங்க அங்க போவாதீங்க வேற சேஃப் ஹவுஸ் போயிடுங்க ஆமா நேரா வண்டியை பீடி கொடுங்க நேராக வண்டியை பீடி கொடுங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக நம்ம எங்கள் வீட்டுக்கு போயிடலாம் சச்சடிங்க சச்சடிங்க நீங்கள் என்ன பண்ணுங்க சிட்டிக்குள்ளே போய் 6085 போங்க பின்னாடி வந்துட்டாங்க அமுதன் வண்டிய விடுங்க பிங்க் இல்ல பிங்க் இல்ல ஏதோ வெள்ளை எங்க கூப்பிட்டு தெளிவா பிளான் பண்ணிக்கோங்க எங்களுக்கும் சொல்லிடுங்க இந்த லொகேஷன் சொல்லிடுங்க இல்லடி 4034 இந்த வெயிட் பண்ணலாம் அங்க வந்து ஹைப்பர் கார் அடிக்கிறேன் 034 பிளாக் கலர் கார் நான் தனியா இருக்கேன் என் கூட கை நீங்க கே 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 என்னையும் அமுதனையும் வந்து ஒரு டீம் சுத்து தோத்துறாங்க சார் யாருன்னே தெரியல வண்டி விடுங்க அமுதன் இல்ல நான் ஐஜி ஐஜி சார்ட்ட சொல்லிட்டேன் ஐஜி சார்ட்ட சொல்லிட்டேன் அவர் அங்க வராராம் எங்க போறீங்க பிடி ஐஜி சார் நாங்க பிடிக்கே வரோம் பிடிக்கே வரோம் மெயின் கேரேஜா மெயின் கேரேஜுக்கு எதுக்கு போறீங்க பார்த்து பார்த்து அடுத்த வண்டியை மாத்தணும் மெயின் கேரேஜ் மெயின் கேரேஜ் மார்க் பண்ணிட்டு கார்ல இருக்கோம் இருங்க நான் என் லொகேஷன் ரிமூவ் பண்ணிடுறேன் கன்ஃபியூஸ் ஆகுது யோ பேட்டை வேலை அங்கே தானே இருக்காரு அங்கேயே போய் அவர்கிட்டயே போயா பிடிக்கு அங்கதான் பார்த்தனே பிடிக்கே போயா அதையா சொன்னாங்க
என்னையா யோ அப்படி என்னையா பண்ணி வச்ச அமுதனு நிறுத்தியா நிறுத்தியா உள்ள உள்ள ஏறு உள்ள ஏறு உள்ள ஏறு அப்படியே சார் அமுதன் எங்க சார் அவர் கூட அவரும் நானும் சேர்ந்து பேசணும் சார் அமுதன் ஐஜி சார் கிட்ட கூட்டு போங்க பேசணும் என்னத்தல உங்களை நீங்க எங்க இங்க வந்தீங்க ரேடியோ ரேடியோ சைலன்ஸ் எல்லாரும் போங்க நான் ஒரு இது பேசிட்டு வந்துடுறேன் ஓகே ஐயா ஐடி இவரே பாத்து செய்யணும் அதான் 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 வா 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 கூட்டு வா முடிஞ்சா கூட்டு வா நான் பிரிட்ஜ் மேல வெயிட் பண்ற பிடி பக்கத்துல பிரிட்ஜ் மேல உங்களை அமுதன் நீங்களும் கடத்தலாம் என்ன புரியல யார போனாரு சார் ஐஜி சார் கேக்குதா ஒரே நிமிஷம் சார் நீங்க ரேடியோல கத்திட்டு இருக்காங்க கொஞ்சம் அமைதியா இருங்க நான் அஜி சார்ட்ட பேசிட்டு வந்துடுறேன் கேளுங்க சார் இந்த மாதிரி அவரை மீட் பண்ண போனேன் சார் அஜி சார் நானு உங்களுக்கே தெரியும் போது எல்லாரும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சும்மா ஒளிஞ்சிருந்து பார்த்தேன் அமுதன் வந்து நின்னாரு ஆனா பாத்தீங்கன்னா சுத்தி முத்தி ஒரு நாலஞ்சு கார் வந்துச்சு சார் சரிங்களா அது திடீர்னு போயிட்டு அமுதன்ட்ட போயிட்டு நான் கார்ல ஏறிட்டேன் சரிங்களா அவரை வர சொல்லி ஏறிட்டேன் பார்த்தா அவங்க ஆளுங்க தான் சார் என்ன துரத்திருக்காங்க அமுதனோட ஆளுங்களும் பேட்டவனோட ஆளுங்க தான் சார் என்ன துரத்திருக்காங்க இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நான் சொல்றேமா சொல்லுங்க சார் அமுதன் பிடிக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அங்க வந்து பாக்கே வந்தாரு இங்க சார் அது இங்க ஒரு நிமிஷம் இல்ல சார் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அமுதன் இன்ஃபார்ம் பண்ணான்னு சொல்றீங்க அப்ப அவரே வந்து எனக்கு ரிப்போர்ட் பண்ணது 404004003 ல தான் மீட்டிங் ஆமா ஆனா வந்து உங்களை பிங்க் கலர் கார்ஸ் ரெண்டு மூணு கார் துறக்குது அப்படின்னு சொல்லி பிங்க் கலர் காரா சார் எங்க டீம் கிட்ட பிங்க் கலர் காரே கிடையாது சார் எங்க பசங்கள்ட்ட யார் சார் இவங்க உள்ள வராங்க கீழே வாங்க கீழே வாங்க ஐயா இங்க ஆள காண ஒரு நிமிடம் இருங்க சார் பிடி 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 வந்துட்டு ரெடி பண்ண மாதிரி ஐயா வணக்கம் சீஃப் ரெடி பண்ணு போங்க ரெடி ஒண்ணுல தான் இருக்கும் அப்பதான் நான் உள்ள தான் இருக்கேன் பிடியில எங்க இருக்கேன்னு சொன்னீனா வந்துடுவேன் அமுதன் எங்க இருக்கீங்க செல்ல எங்க இருக்கீங்க மேல வேணா செல்ல செல்ல கீழ கொட்டுவோம் சார் இங்க வந்தா மண்ட கசாயம் ஆகுமே ஓபன் பண்ணாதீங்க எங்கேயே நிப்போம்யா கேண்டி எங்க வச்சிருக்கீங்க இப்போ இதுக்குள்ள இதுக்குள்ள இருக்காரு அங்க வேணா அங்க வேணா அங்க வேணா அது பக்கத்து ரூம் தான் ஆ பக்கத்துல இங்க வாங்க இங்க வாங்க சார் அவருக்கு மெடிக்கல் எமர்ஜென்சி வேணும்ங்க பாவம் நொன்றாரு சார் சார் பாத்துக்கோங்க ஐமாஸ் கோபல் ஓகே அமுதன் வாங்க அப்படி சரி நீங்க இன்ஃபார்ம் பண்ணபடி கைது கண்ணாயுதம் நீங்க என்கிட்ட என்ன ரிப்போர்ட் கொடுத்தீங்க எனக்கு உயிருக்கு எந்த மீட் பண்ண போறோம் உயிருக்கு எந்த அமுத்து வந்தாலும் இவர் தான் காரணம்னு சொல்லிட்டு போனீங்களா ஆமா சார் அப்புறம் வந்து நீங்க போன இடத்துல ஒரு ரெண்டு மூணு கார் உங்களுக்கு சேஸ் பண்ணதா ஆமா சார் ஓகே இவர் என்ன சொல்றாருன்னா இவர் மீட் பண்ண இடத்துல இவரை உங்க ஆளுங்க பேட்டை வேலைன்னு ஆளுங்களும் பேட்டை ஃபேமிலியும் துரத்துது அப்படின்னு சொன்னார் பேட்டை வேலைன்னு பேட்டை ஃபேமிலியா சார்
சார் நீங்க ஃபர்ஸ்ட் அவரை என்கொயரி பண்ணுங்க. அதாவது நாங்க ரெண்டு பேர் மட்டும் தான் சார் இந்த என்கொயரியில இருக்கணும், வேற யாரும் உள்ள வரக்கூடாது. நீங்க என்கொயரி பண்ணுங்க சார் ஃபர்ஸ்ட். இல்ல நீங்க மட்டும் தான் இருக்கணும், ஏன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தது நீங்க ரெண்டு பேர் தான். ஆமா ஆமா அதான் மீட்டப் என்ன நடந்துச்சு. இல்ல இது வந்து நேத்திக்கு வந்து இவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, நேத்து சாரப்பாம்பு என் தம்பியை போட்டுட்டாங்க, யாரு போட்டாங்கன்னு தெரியல, மீட் பண்ணணும்னு சொன்னாரு. சரின்னு சொல்லிட்டு மீட் பண்ணணும்னு சொல்லி நான் ஓகேன்ட்டேன். அது ஓகேவா? நான் சொன்னேன்னா சார் உங்ககிட்ட, உங்ககிட்ட வந்து சொன்னேன்னா சார், ஐஜி சார் சாரி கால் வந்து நான் கால் ஃபோன் எடுத்து உள்ள வைக்கிறேன். மீட் பண்ணணும் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இந்த மாதிரி நான் அங்கே போகிறேன், அங்கே வந்து எனக்கு ஏதாச்சும் இது ஆச்சுன்னா நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா சார்? என் லைஃப்க்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அவங்க தான் சொன்னீங்க. ஆ இப்போ வந்து பேட்டை வேலைன்னு இவங்க வந்து இவரை துரத்துனாங்கன்னு சொல்கிறாரு. பேட்டை வேலைன்னு அவங்க தம்பிங்க வந்து வெளியே தான் நிற்கிறாங்க, வீடிக்கு வெளியே தான் நிற்கிறாங்க சார். அவர்கிட்ட பேசி முடிச்சிட்டார்னா அடுத்து நான் பேசலாமா சார்? சார் நான் ஒன்று சொல்கிறேன் சார். ஐஜி சார் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணுறது எல்லாமே என்ன தெரியுமா சார் பண்ணுறாங்க? கேட்குதா சார்? தெளிவாக கேட்குதா சார்? கேட்குது. ஆ இவங்க என்ன தெரியுமா சார் பண்ணுறாங்க? இவங்க வந்து இவங்க ஆளுங்களை இங்கே வச்சுக்கிறாங்க சார். வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, வெளியே வேலை ஆளுங்களை வச்சு காசு கொடுத்து எங்களை வந்து கொலை பண்ண சொல்கிறாங்க சார். நீங்கள் வந்து விசாரிச்சு பாருங்கள். என் தலைக்கு கைதி, என் தலைக்கு நம்பியார் தலைக்கு செலினா தலைக்கு 35 லட்சம் வந்து இது ஹிட்டு வச்சதா வந்து இவரே ஒத்துக்கிறாரு. யாரு நம்ம பேட்டை வேலைனு என்கிட்ட ஒத்துக்கிட்டாரு சரிங்களா? இன்னைக்கு நீங்க நம்ம ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கோம் சார், நம்ம பேசிக்கலாம். அதான் நான் முதல்ல அவர் சொன்னார்ல அதுக்கு நான் இப்ப நான் வந்து எக்ஸ்பிளேஷன் கொடுத்துக்கிறேன். ஐஜி சார் நான் அவர் பேசும்போது நான் குறுக்க பேசினேன் சார். ஐஜி சார் அவர் பேசும்போது நான் குறுக்க பேசினேன். ஸோ சார் அவர் வந்து எங்கள் தலைக்கு ஹிட்டு வச்சிருக்காரு சார். அந்த ஹிட்டை இன்னும் கூட எடுக்கல சரிங்களா சார்? அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து சாரப்பாம்பை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வேற ஆளை வச்சு கொண்டுட்டாங்க. இவங்க எல்லாம் வந்து இந்த லொக்கேஷன்ல இருக்கு. முதன் உங்க ஆளுங்களை கூட்டின்னு வந்து என்னைய போடுறீங்க முதன்? நம்பி தானே முதன் வந்தேன். கிடையாது போட்டுட்டே நீங்க சாரப்பாம்ப போடல ஓம் நமச்சிவாயன்னு சுத்திட்டு இருக்கீங்க. எங்களை நம்ப சொல்றீங்களா? நீங்க தான் போட்டீங்க சாரப்பாம்ப, கிளாடிய வச்சு போட்டது நீங்க தான். ஆமா அப்புறம் கை தூக்கி சொல்லுவோம். நீங்க தான் போட்டீங்க. நாங்க போட்டோம்ன்றீங்க சரியா? ஆமா இப்போதைக் குமார் நேத்து என்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி நேத்து என்ன நேர்ல பார்த்து இப்போதைக் குமார் என்கிட்ட என்ன சொன்ன நான் போடல அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்? என்கிட்ட என்ன இப்போதைக் குமார் நேத்து நேர்ல ஏன்னா உங்க இல்ல அதான் கேக்குறேன், எதுக்கு சாரப்பாம்பு போட்டீங்க? பிரச்சனை எங்க கூட தான், எதுக்கு சாரப்பாம்பு போட்டீங்க? நீங்க ஊருக்குள்ள இப்படிதாங்க சொல்றீங்க சொல்லிட்டு, ஆனா பாத்தீங்கன்னா தப்பு ஃபுல்லா நீங்க தான் பண்றீங்க.
ஆமா இன்னைக்கு எங்களை யாரோ போட்டாங்க இவளோ இன்ஃபர்மேஷன் வாங்கறது தான் இது யார் உங்களை போட்டா யார் இன்னைக்கு போட்டீங்க ஐயா 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 அதுக்கும் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கியா இந்த பையனோட இல்ல உங்க ஆளு யார் போட்டா உங்க ஆளு யாரு அத சொல்லுங்க உங்க ஏங்களையா எங்களையே போட்டாங்க யார் யாரு நினைவ வர வச்சாங்க அப்படியா அங்க போனதே யாருக்குமே தெரியாது ஃபர்ஸ்ட் அப்படியா ஓகே ஓகே சிரிப்பா சரி ஐஜி வர வரைக்கும் ஐஜி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இன்வெஸ்டிகேட் பண்ணல லைட் கொடுத்தீங்களே செல்ல மேடம் கிட்ட கொடுத்துட்டேன் அது எடுத்து வச்சதே இவர்தான் எடுத்து வச்சதே இவர்தான் அது அப்புறமா பேசுறேன் அப்புறமா பேசுறேன் நான் இங்க வந்து ஃபைல்ல சொல்ல முடியாது ஆ சரி ஓகே வெயிட் பண்ணுங்க மேடம் உள்ள வந்து நடந்துருக்கு மேடம் வெயிட் பண்ணுங்க சார் சார் வெளியே ஒரு ஷூட் அவுட் ஓகே ஓகே நோ இஷ்யூ சார் சொல்லுங்க சோ இருங்க இன்னைக்கு நான் சொன்னேனா இல்ல சார் ஹாய் கைஸ் ஹாய் கைஸ் நினைச்சு இவர் பேட்ட வரலனா வந்தாரா சார் இங்க நீங்க எங்க வச்சு செக் பண்ணீங்கல அந்த இடத்துல நான் எப்படி சார் டவுன் ஆனானோ அது நீங்க எழுதுங்கல சார் நீங்க எப்படி டவுன் ஆனீங்கன்னு எங்களுக்கு தெரியாது அத அந்த அந்த விஷயத்தலாம் விடுங்க சார் அந்த விஷயத்தலாம் விடுங்க சார் நீங்க என்ன என்கொயரி பண்றீங்க சார் அவர் என்கொயரி பண்ணி முடிச்சிட்டீங்க இப்ப ஏன் கருத்து அவர் சொல்லவே விட மாட்டீங்க சார் பாருங்க தடுத்துக்கிட்டே இருக்காரு அவரு நீங்க உங்க கருத்து நேருக்குன்னு சொல்லுங்க சார் ஆ சொல்லிறேன் சார் இப்ப பாத்தீங்க நான் அவர் சொன்ன லொகேஷனுக்கு நான் வந்தேன் சார் சரிங்களா சாரி நான் சொன்ன லொகேஷனுக்கு அவர் வந்தார் சார் சரிங்களா சார் அமுதன் டோன்ட் இன்டர்ஃபியர் சரிங்களா வந்தார் சார் அந்த லொகேஷனுக்கு ஆனா பாத்தீங்கன்னா போன வாட்டி அந்த மாதிரி எங்களை வர சொல்லிட்டு சுத்தி ஒரு 15 பேர் 20 பேர் வச்சிருந்தாங்க சரிங்களா அந்த பயத்துல நான் வந்து கொஞ்சம் ஒளிஞ்சுக்கிட்டு நீங்க எல்லாம் எங்க இருக்கீங்க அப்படின்னு நான் வந்து கேட்டேன் சார் 4-0 இவங்க வந்து இவர் வந்து கார் நின்னாரு இன்ஜின்லாம் ஆஃப் பண்ணுமா லைட்லாம் ஆஃப் பண்ணுமானு கேட்டாரு எல்லாமே பண்ணுங்கன்னு நான் சொன்னேன் அப்புனு பார்த்தா ஒரு பத்து சரிங்களா சார் நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல சார் ஏன் சார் குறுக்க பேசுறீங்க சரிங்களா சார் நான் வந்து சரி இந்த நிறைய கார் இந்த பக்கம் போச்சுன்ட்டு அந்த பக்கம் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் ஏறி இந்த பக்கம் வந்துட்டேன் சார் வந்துட்டு நான் வந்து அவர் கார்ல ஏறிக்கிட்டேன் ஏறின அடுத்த செகண்ட் நான் வந்து கிளம்ப சொல்லிட்டேன் அவரை சீக்கிரம் போங்க என் வீட்டுக்கு வண்டி விடுங்கன்னு துரத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டேன் சரிங்களா ஏன் நீங்க எங்க டீமை ஃபுல்லா கூப்பிட்டு விசாரிச்சு பாருங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பிராங்க்லின் 6085 வீட்டுல நாயசேகருக்கும் நல்லா பண்ணுவோம் கல்யாணத்துக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் சரிங்களா சோ இவங்க ஆளுங்க துரத்துறாங்க அப்படின்றதுனாலதான் இவர் அந்த வீட்டு எங்க வீட்டுக்கு எங்க வண்டியை விடுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஏன்னா அங்க போனா எனக்கு சப்போர்ட் கிடைக்கும்னு நான் சொன்னேன் சரிங்களா இவர் ஆனா நடுவில் அந்த லொகேஷனுக்கு போகாம இடத்த ரூட்டை மாத்திட்டாரு அதனாலதான் நான் உங்களுக்கு போன் பண்ணேன் கொஞ்சம் எங்க ரெண்டு பேருக்கு டீம் கொஞ்சம் ரேடியோ எல்லாத்தையும் கான்ஃபிஸ்டிகேட் பண்ண முடியுமா நாங்க நம்ம சுத்தி இருக்கோம் ஐயா அங்க இருக்கான் யாவா அங்க இருக்கான் உங்களை இது பண்றேன் கொஞ்சம் பாருங்க கான்ஃபிஸ்டிகேட் பண்ணுங்க இங்க இருக்கான் இங்க இருக்கான் நான் நிக்கிறேன் போன் கூட உங்க கிட்ட கொடுத்துறேன் யார் ஒரு ஈமஸ் வந்து ஆஸ்கன் வந்து இவன் இவன் அப்படிங்க இங்க கால் கிலோ கால் கிலோ சார் சாப்பாடு வச்சிருக்கீங்களா ஆஸ்கன் வந்து உங்க ஈமஸ் இருக்கு கொடுங்க சார் சாப்பாடு கொடுங்க சார் பெட்ரோல் பங்கல தெரிச்சலாம் யா இவனே இதெல்லாம் இ வேஸ்ட் யா பெட்ரோல் பங்கல வச்சதா யா பாடி பீஸ் தான் போவோம் நம்ப ஏரியா பேர் அந்த கேட் என்ன சார் ஐயா அந்த இ சார் காசு வெள்ளாடுது போல ஒரே அடிச்சு தள்ளுறீங்க ஐயோ சார் போடு சார் பெட்ரோல் கீழ வைங்க பெட்ரோல் கீழ வைங்க சாப்பிடுங்க உண்மையா மட்டும் சொல்லுங்க இந்த ஊர்ல இருக்க யாவன் சார் உண்மையா சொல்லிருக்கான் ரெக்னேஸ்டி வெல்கம் थैंक यू फॉर द சப்ஸ்கிரிப்ஷன் போகாம சார் ஒரு நிமிஷம் சார் எனக்கு வந்து நீங்க இது ரிமூவ் பண்ணாலும் ரிமூவ் ஆகல சார் இருங்க நானா பர்சனலா ரிமூவ் பண்ணிடுறேன் கேக்குதா சார் சரிங்க நானே ரேடியோ ரிமூவ் பண்ணிடுறேன் ஏன்னா நீங்க ரிமூவ் பண்ணி எனக்கு ரிமூவ் ஆகல அந்த கிளிச் இருந்துட்டே இருக்கு
அதாவது ஐஜி சார், ஐஜி சார், இப்ப ஐஜி சார் உங்களுக்கு ஒரு சினாரியோ எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் சார். ஐஜி சார், நீங்க வந்து ஒரு விஐபி கார் வச்சிருக்கீங்க ஐஜி சார், அந்த விஐபி காரை திருடிட்டு யாரு வேணா போலாம்ல சார். இல்ல, இன்னொரு குட் நியூஸ் என்னன்னா, அமுதனுக்கு பின்னாடி போலீஸ் எஸ்கார்ட் வந்த போலீஸ் தீப்பொறி வாய்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த ஒரு சார் எத்தனை மிமிக்ரி ஆர்டிஸ்ட் இருக்காங்க, நான் உங்க வாய்ஸ்லயே பேசிக்காம சார், போலீஸ் ஸ்டேஷன்லயே ஐஜி மாதிரி இன்னொரு பேசுற ஆள் இருக்காரு, நானே எத்தனை வாட்டி கன்ஃபியூஸ் ஆயிருக்கேன். இல்ல, இன்னொரு விஷயம் என்னன்னா, பீடிக்கார அதே கார சேஸ் பண்ண காரை தான் நிறுத்திட்டு தீப்பொறி பீடிக்கு நடந்து வந்தார். இப்ப சொல்லுங்க ஐயா. என்னது சொல்லுங்க? எங்கயுமே நிக்காம லாஸ்டா பிடில அதே கார்ல இருந்து தீப்பொறி இறங்கி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. சார் இது வந்து நடுவில் ஏதாச்சும் காரை மிஸ் பண்ணிருப்பாங்க சார் போலீஸ் கண்டிப்பா. ஒரு நிமிஷம் இருங்க சார், ஒரு நிமிஷம் இருங்க. சரி, இன்னும் மத்த ரெண்டு, சரி சார், ஒரு கார் தீப்பொறி சொல்லலாம், மத்த ரெண்டு கார் யாரு சார்? அந்த காரை வந்துட்டு இது பண்ண முடியல. புரியல சார், அந்த கார் மத்த ரெண்டு கார் யாரு சார்? அந்த கார் தெரியல சார். மேபி அப்ப அந்த ரெண்டு கார் கூட இவங்க காரா இருக்கலாமே சார். இல்ல இல்ல இல்ல, நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். இப்போ என்ன பிட் பண்ணது அந்த கார், ஓகேவா? ஒண்ணு என்ன பண்ணாங்க? அது நோட் பண்ணல சார். அதுக்கான என்ன சார், நீங்க இவங்க இப்படிதான் சார் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா, கொலை கொலை பண்ணிட்டு பண்ணலன்னு வாங்க, கொலை பண்ணிட்டு அவர் கேக்குறதா. அந்த ரெண்டு கார் யாரு ஐயா? எங்க ஆளுங்க உங்களை கடத்திட்டாங்க, ஹெல்ப் பண்ண சொல்லுங்க. அந்த எக்ஸ்ட்ரா ரெண்டு கார் பரவாயில்லை கைஸ், பேசுறது. Thank you so much for the subscription guys, thank you so much. White with black, thank you so much everybody, thank you. கிரே கலர் இது இது what is that சார்? ஒரு உங்க பெர்மிஷனோட ஒரு மெசேஜ் வந்திருக்கு, நான் ரிப்ளை மட்டும் பண்ணிக்கலாமா சார்? அதுக்கப்புறம் கூடவே அந்த கிரே கலர் கார் வருது அவங்க கூட, உங்க கார் தான் முதல்ல வந்துச்சு அங்க, வேற எந்த காரும் வரல. ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம் சார், இந்த போனை மட்டும் ஒரு செகண்ட் ஆன்சர் பண்ணிருக்கோம் சார். ஹலோ ஹலோ, எனக்கு எங்கேன்னு தெரியும் ஐஜி சார், உங்கள்ட்ட ஒன்னு தெளிவா சொல்லிடுறேன் சார்.
நான் வந்து தப்பு பண்றது அவர் தப்பு பண்றதா இருந்தா உங்களுக்கு ஏன் ஃபோன் பண்ணா அவரு கேக்குறாரு. நான் என் தரப்புல நான் தப்பு பண்றதா நான் ஏன் சார் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். என்ன பொறுத்த வரைக்கும் எங்களை வந்து மொத்தம் அதான் மொத்தம் வந்து ஏங்க கொலை பண்றவன் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் எவனை கொலை பண்ணனும் அவன் மேலதான் சார் போட சொல்லுவான். அதுதான் வந்து இங்க நடக்குது. குத்தம் பண்ணிட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்றவங்க தான் முதல்ல இதெல்லாம் பண்ணுவாங்க. ஐஜி சார் மொத்தம் மூணு கார் வந்துச்சு சார். ஒரு கார் இவர் சொல்ற மாதிரி ஒத்துக்கிறேன். அந்த கார்ல தீப்பூர் இருந்தானா எனக்கு தெரியாது. ஆனா பிக் பண்ணாங்களே எனக்கு தெரியாது. ஆனா இன்னும் ரெண்டு கார் வந்து கண்டிப்பா வந்து பிக் பண்ணிச்சு சார் எங்களை. சரிங்களா நான் வந்து இவரை சொல்றேன் என் வீட்டுக்கு கதவு இருக்கு நான் கதவுக்குள்ள உங்களை பத்திரமா கூட்டு போறேன்னு சொல்றேன். வர வேண்டியதானே சார். ஏன் வர மாட்டேங்கிறாரு? நான் பீடிக்கிட்ட ரேடியோல சொல்லிட்டேனே நான் பீடிக்கு வரேன்னு சொல்லிட்டு. சரி அது என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? அது என்கிட்ட கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்க எங்கேயோ என்ன கடை இல்ல நடுவில் எதுக்கு கரேஜ் வாங்கன்னா சொல்றீங்க? மெயின் கரேஜ் பக்கம் போறேன்னு சொன்னேன். ஐஜி கேட்டது இப்ப கன்க்ளூஷனுக்கு வாங்க. அது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகுது இல்ல சார். இப்ப வந்து எனக்கு தெரிஞ்சு இவராவே அவங்க ஆளுங்களை செட் பண்ணிட்டு எங்க ஆளுங்க எங்க ஆளுங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. ஒன்னு ரெண்டாவது அந்த பிங்க் கலர் கார் எங்களுக்கு பிட் பண்ணிடுச்சு. நான் ரேடியோலயும் சொல்லிட்டேன். அது கூட இன்னொரு கார் வருது. அந்த சூப்பர் கார் ஹைப்பர் சூப்பர் கார் வந்து நான் இடிக்கிறேன். இந்த மீட்டிங் எதனால கேக்கு? இது வந்து அவங்க தம்பிய வந்து யாரோ எனக்கு அவங்க தம்பி யாரோ கொண்டுட்டாங்கன்னா நாங்க தான் கொண்ணும்னு சொல்லிட்டு என்ன கேக்குறாரு. என்னன்னா இவர் வந்து நம்மளுக்கு முன்னாடி தெரிஞ்சவர். ஆனா இவர் வந்து பேட்டை வேலை கிட்ட போனதுல இருந்து ரொம்ப மாறிட்டாரு சார். ரொம்ப மாறிட்டு என்ன பண்றாருன்னா எங்களுக்கு எதிராகவே எல்லாம் செய்யறாரு சார். ஒன்னா இருந்தோம் ஒன்னாதான் இருந்தோன்றாரு. எங்களுக்கு எதிராகவே எல்லாம் செய்யறாரு சார். அன்னைக்கும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு மோட்டலுக்கு வர வச்சு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10 பேர் 15 பேர் வச்சு எங்களை கொலை பண்ணுறது ரெடியாக இருக்காங்க சார். நாங்கள் அப்படி என்ன சார் பண்ணோம் சரிங்களா? எங்கள் மேலே அதாவது நான் எந்த இன்டென்ஷனில் சொல்கிறேன்னா எங்கள் மேலே கொலை பண்ணணும்னு ஒருத்தர் வந்து விதி என்ன சொல்லியிருக்காரு ஹிட்மேனுக்கு காசு வெளியே கொடுத்துருக்காரு. அவர் என்கிட்டயே அதை ஒத்துக்கிறாரு. அசாசின் பண்ண காசு கொடுத்துருக்க என்கிட்டயே ஒத்துக்கிறாரு. அவரை நீங்கள் இன்னும் வெளியே சுற்று விட்டுட்டு இருக்கீங்க. உங்கள் ஸ்டேஷன் வாசலே நிற்கிறாரு அவர். இதெல்லாம் எந்த விதத்துல சார் நியாயம்? இது எப்படி சார் தெரியும் உங்களுக்கு? அவங்க ஸ்டேஷன் வாசல்ல நிக்கிறாருன்னு அவர் தான் நான் பார்த்து பேசிட்டு தானே சார் வந்தேன் மத்தியானம் வரும்போது. சரி ஹிட்மேனுக்கு காசு கொடுத்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் தான் சார் இன்னைக்கு போயிட்டு நான் வந்து கார் டீலர்ஷிப்ல போயிட்டு அவர்கிட்ட கேட்கறேன் சார். அவர்கிட்ட போய் கேட்டா நான் வந்து எல்லா தப்பையும் நான் விட்டுட்டேன் உங்களுக்கு இந்த மாதிரி கொலை பண்ண சொல்லி நான் தான் கொடுத்தேன். ஆனா யாரு வந்து உங்க தம்பியை கொலை பண்ணாருன்னு எனக்கு தெரியல அப்படின்றாரு. என்ன என்ன தெரியல உங்களுக்கு தான் கண்டிப்பா தெரியுமே சொல்லுங்க அப்படின்னு சொன்னா நான் சொல்ல மாட்டேன். சொன்னா பெரிய பிரச்சனை ஆகுன்றாரு. இதுதான் சார் உண்மை. அவர் சொல்ல மாட்டாருன்னா அப்புறம் எப்படி சார் நாங்க என்ன சார் பண்றது? சட்டத்தை நாங்களே கையில எடுத்துக்கோங்க சார் முடியும். நீங்க தான் எங்களை ஹெல்ப் பண்ணோம். நீங்க தான் நேத்து எடுத்தீங்க. அது நீங்க எடுத்ததுனாலதான் சார் நான் ஐஜி கிட்ட பேசிட்டு இருக்கேன். இவரு பாதிக்கப்பட்டவர். இதுக்கு முன்னாடி யாரோ அட்டாக் பண்ணிருக்காங்க உங்க நாலு பேரை. அண்ட் செகண்ட் ஒரு மீட்டிங் போகும்போதே என் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இவரை வந்துட்டு கொலவெறியோட ஒரு குரூப் துரத்திருக்கு. ஸோ இதுல இவர் பேர் தான் அட்வான்டேஜ் இருக்கு. யார் பேர் சார்? ஐஜி சார். ஐஜி சார் என் பேர் சார். என்ன சார் அமுதன்ட்டீங்க? ஆமா சார் நாட்டாம இது சரியான திருப்பே இல்ல சார். சார் நான் சொல்றது கேளுங்க. இதுக்கு முன்னாடி அவர் மேல ஒரு அட்டாக் வந்தது. இவங்களே வந்து இவங்க ஆளுங்களை வச்சு இவங்களே அட்டாக் பண்ணிக்கிறாங்க. பண்ணிக்கிட்டு எங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு உங்கள்ட்ட வந்துடுறாங்க. வந்துட்டு என்ன பண்றாங்க இவங்களுக்கு தேவையானதை சாதிச்சுக்கிறாங்க. இது வந்து ஒரு காமன் மேனா இருக்கு எனக்கு தெரியுது. ஆனா அஜி சார் நீங்க வந்து இது எதையும் பெருசா எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. நான் இப்ப சொல்றேன் என் உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துச்சு அப்படின்னா சார் அதுக்கு நீங்க மட்டும் தான் பொறுப்பு. ஆமா இப்ப நான் வெளியே போகும்போது நான் செத்தேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்க தான் சார். ஏன்னா நீங்க வந்து இவங்களை சப்போர்ட் பண்றீங்க. அவர்கிட்டயே கேளுங்களேன் சார்.
சார் ஓட்டேரி நிறைய பத்தி சார் உங்கள்ட்ட நான் ஒன்னு சொல்லணும் சார் ஓட்டேரி ஆஃப்லைனா ஆஃப்லைனா அவரை கண்காணிக்கணும் தானே சார் வச்சிருக்கீங்க ஐஜி சார் அவரை பத்தி ஓட்டேரி நிறைய பத்தி நானே உங்கள்ட்ட சொல்லணும் சார் நிறைய அவர் வந்து இருங்க அவர் வந்து நான் இப்படி சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க உங்களை மாதிரி நல்ல ஆளுங்க இருக்க இடத்துலலாம் அவர்லாம் வந்து ஒரு கரை கரை படிந்த கை அவர் சரிங்களா அவர் நீங்கெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய ஆள் அவர் வந்து எதுவுமே வந்து சரி பண்ணுறது கிடையாது நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆளுங்களை ஃபாலோ பண்ண அனுப்புறீங்க ஆனால் அவங்கக்கிட்டேயே அவர் வந்து காசு வாங்கிட்டு விட்டுறாரு தெரியுமா உங்களுக்கு இதெல்லாம் நடக்குதுன்னு தெரியுமா ஓன் கார் ஒன்று வாங்கியிருக்க மாட்டாரா உன் கரை இல்லாம என்கிட்ட கார் வேணும் கார் வேணும் பாத்தீங்களா என்கிட்ட கார் வேணும்னு ஏன் கேக்குறாரு இப்ப பாரு இவர்கிட்ட கார் வேணும்னு ஏன் போய் கேக்குறாரு சொல்லுங்க என்னோட கிளாஸ்மேட் அவரு அதான் சார் இதெல்லாம் கிளாஸ்மேட்டா இருந்தாலும் டியூட்டின்னு வந்துட்டா நேர்மையா இருக்கணும் சார் கூடானாலும் காட்சி தான் குடிக்கணும் இப்பதானே நான் அவருக்கு கார் கொடுத்தேன் இன்னைக்குதான் கார் கொடுத்தேன் பாருங்க சார் ஐஜி சார் பாருங்க இதெல்லாம் வந்து பப்ளிக் பப்ளிக் கிட்ட இருந்து இந்த மாதிரி பிரசன்ட் வாங்குறதெல்லாம் ரொம்ப தப்பு சார் இது வந்து நீங்க இதுக்கப்புறமும் நீங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா போயிட்டாரு அவர் பீடி விட்டே போயிட்டாரு போலீஸ் இல்ல சார் அவர் ரிசைன் பண்ணாரு இப்ப சொல்லுங்க அப்ப சார் அதான் சார் அதுதான் சொல்றேன் இருங்க சார் ரிசைன் பண்ணாலும் அவருக்கு வந்து இங்க ஃபைல் சிகிச்சை எல்லாத்தையும் பாத்துருப்பாரு என்ன லூப் ஹோல்ஸ் இருக்கு என்ன பண்ணணும் எல்லாமே சொல்லி தருவாரு அதுவும் இல்லாம ஐஜி சார் நான் கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறேன் கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறேன் சரி சார் நான் கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறேன் சார் நீங்க வந்து அவரை யாரோ பிட் பண்ணான்ட்டு அவர் பக்கம் நியாயம் சொல்றீங்க இப்ப என்ன பண்ணிருக்காங்க அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க இப்ப என்ன பண்ணாங்க இப்ப வந்து இவர் கூட கார்ல இருக்கிறேன் துரத்துறாங்க ஏன் சார் நான் வந்து அவர் பக்கத்துல இருக்கும் போது நீங்க அங்க தனியா தான் போனு சொல்றீங்க ஆமா அதுக்கப்புறம் இவரை யாரு சேஸ் பண்ணது அப்போ இவர் படி இவரை யாரும் என்ன சொல்றீங்க இல்ல சார் ஏன் கூட கார்ல ஏறினாரா நான் ஏறின உடனே இவர் நான் சொன்ன இவர் சொன்னாரு நான் உங்களுக்கு ரேடியோல எல்லாமே கம்யூனிகேட் பண்ணேன் இங்க இருக்காங்க இங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க நான் உங்களுக்கு ரேடியோல கம்யூனிகேட் பண்ணிட்டே இருந்தேன் ஒன்னு சார் 40 இது அந்த 60 இதுக்கு கூப்பிட போற போயிட்டு இருக்கோம் போயிட்டு இருக்கேன் லைக் ஒரு ஜாடியா உங்ககிட்ட ரேடியோல சொல்லிட்டே தான் இருந்தேன் ஒன்னு ரெண்டாவது வந்து நான் அவங்க வந்து பிட் பண்ண ஆரம்பிச்ச டைம்ல இருந்து நான் உங்க இது பிடிக்குள்ள வர வரைக்கும் நான் உங்க கூட ரேடியோல கனெக்டடா இருந்தேன் இல்லையா சார் போதுமா முடிச்சிடலாங்க சரிங்க இப்படி இருக்கும் போது எனக்கு எப்படி சார் இவர் உங்களுக்கு கால் பண்ணி இவர் கால் இவர் என் கிட்ட சொல்றாரு ஐஜி சார் கிட்ட நான் பேசிட்டேன் நீங்க என் வீட்டுக்கே போங்கன்றாரு அவர் விஷயம் சொல்லட்டுமா சொல்லுங்க சார் பேட்டை வேலை அப்ப எங்க இருந்தாரு அமுதன் பேட்டை வேலை ஊர்லயே இல்ல ஊர்லயே இல்ல அந்த அந்த இடத்துலயே இல்ல பேசிடுறேங்க இப்ப பேசிடுறேங்க பேட்டை வேலை நீங்க தம்பிக்கு இருந்தாங்க ஆமா பேட்டை வேலை தம்பிக்கு இங்க இருக்காங்க அவ்வளவுதான் அதுக்கு முன்னாடி எங்க இருந்தாங்க பீடிக்குள்ள இருந்தாங்க அவங்களை சேஸ் பண்ணும்போது எங்க இருந்தாங்க எஸ் கேஸ் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிளம்புறதுக்காக இருக்கிட்ட நின்னு பேசிருந்தாங்க கலாஜ்ல சரி ஐஜி சார் இது வந்து ஐஜி சார் நீங்க எங்க ரெண்டு பேரை வச்சு என்கொயரி பண்ணீங்கன்னா சரியா வராது சார் சரிங்களா தனித்தனியா என்கொயரி பண்ணாதான் லூப் ஹோல் உங்களால கண்டுபிடிக்க முடியும் சார் நீங்க என்ன பண்ணுங்க நாளைக்கு எங்களை சமன் பண்ணி எங்களை கூப்பிட்டு நீங்க என்கொயரி பண்ணுங்க சார் சரிங்களா கண்டுபிடிக்கலையா சார் அவருக்கே சப்போர்ட் பண்றீங்க சார் நீங்க பாருங்க சார் எவிடன்ஸ் நீங்க தான் சார் கண்டுபிடிக்கணும் எப்படி சார் அது ஐஜி சார் ஐஜி சார் ஒரு செகண்ட் ஓட்டேரி வந்திருக்காரு ஓட்டேரி சார் ஓட்டேரி கூப்பிட்டா நான் வந்து நாய் சேகர உள்ள கூப்பிடுறேன் சார் நானும் நாய் சேகர கூப்பிட்டுக்கிறேன் சார் ஐயா இவர் பேர் என்னயா கைதி கண்ணாயிரம் கைதி கண்ணாயிரம் இவர் தான் என்கிட்ட பேசணும்னு சொல்லி தீப்பறி கூட்டி போனானே இங்க பாருங்க கூட்டி போய் என்ன கொண்டாயா இப்ப பாருங்க கொண்டுட்டானா
சார் டாக்டர் எனக்கு மாத்திரை எல்லாம் கொடுத்தாங்க ஐ மீன் அன்கான்ஷியஸ் பண்ணிட்டாரியா தீபொறிக்கும் தெரியும் அப்புறம் எப்படி சார் அவன் என் பேரை யூஸ் பண்ணி தப்ப பண்ணுவான் இவங்க ஆளுங்களே தீபொறி கெட்டப்ல வந்து இந்த மாதிரி பண்றாங்க சார் இருக்கான்னு அதாவது இப்ப நாய் சேகர்னா நாங்க எல்லாம் போலீஸ்னா நீங்க எல்லாம் அதே மாதிரி இவருனா பேட்டை வேலன் டீம் சரி சார் அந்த சரி சார் சரி சார் நீங்கள் வந்து நியாயமாக பார்த்து செய்வீங்கட்டு வந்தேன் ஆனால் நீங்கள் வந்து எவிடென்ஸுன்னு சொல்கிறீங்க அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் சரி சார் நீங்கள் உங்கள் தம்பி விஷயத்துக்கு சொன்னீங்கன்னா ஓட்டேரி நிறைய விஷயத்துக்கு நான் சொல்லணும்ல சார் இப்போ நான் பிரச்சனைன்னு வந்தது இவருக்கும் எனக்கும் உள்ளதுக்கு இதில் ஓட்டேரி நிறைய பிரச்சனைலாம் எனக்கு தேவையே இல்லை சரிங்களா சார் நீங்கள் வந்து என்னைய வந்து ஓட்டேரி நீங்க உங்க தம்பி அதையும் சொல்லிடுறேன் அது உங்களுக்கு தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க 24 மணி நேரத்துல கேஸ் க்ளோஸ் பண்ணும் கண்டிப்பா சார் நான் நாளைக்கு நீங்க யார் யாரை கூப்பிட்டு வர சொல்லுங்க எல்லாரையும் நாங்க 24 மணி நேரத்துல யார் சார் கேஸ் க்ளோஸ் பண்ணுவோம் நீங்க க்ளோஸ் பண்ணுமா இல்ல நாங்க க்ளோஸ் பண்ணுமா சார் பிடி க்ளோஸ் பண்ணணும் ஓ அப்படியா பிடி ஓகே சார் ஐஜி சார் எவிடன்ஸ் இல்லனா இந்த எவிடன்ஸ் இல்லனா க்ளோஸ் பண்ணிடும் ஓகே சார் ஓகே யார் யாரை கூப்பிட்டு வரணும்னு சொல்லுங்க எல்லாரையும் நான் நாளைக்கு கூப்பிட்டு வரேன் நீங்க பேசுங்க சார் என்ன பயமுறுத்துறாரா சார் யார் யாரை கூப்பிட்டு வரணுமோ எல்லாத்தையும் கூப்பிட்டு வரேன்னு வெளி உலகத்துல தப்பா போயிரும் சார் சரி சார் எங்களுக்கு மேரேஜ் பண்ணனும் சீக்கிரம் வாங்க மேரேஜ் பண்ணனும்மா சரி நீங்க போங்க 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 ரெண்டு பேர் போங்க ஐஜி சார் நான் உங்களை தனியா வந்து போய் மீட் பண்ணி பேசுறேன் இப்போ என்கவுண்டர் குள்ள போட்டுருங்க இப்போ எனக்கு அமுதன் உயிருக்கு யார் உத்தரவாதம் கொடுப்பா எங்க ஏன் உயிர் பாருங்க எங்க உயிருக்கு யார் உத்தரவாதம் கொடுப்பா இந்த கண்ணாயரை தான் கூப்பிட்டு பேசுனாருன்னு சொல்லிட்டு நீ கூட்டி போனா இப்போ கண்ணாயரை யாருன்னு எனக்கு இப்போதான் தெரியும் என்னது கண்ணாயரை யாருன்னு இப்போதான் தெரியுமா சேகர் எங்க இருக்கீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கீழே வச்சு கீழே இருக்காங்க இது அன்கான்ஷியஸ் பண்ணிட்டாங்க அப்படியா ஆமா என்கிட்ட வந்து காரணம் சொல்லி கம்ப்ளைன்ட் கம்ப்ளைன்ட் எல்லாம் வாங்குறாங்க இது என்ன கதையா இருக்கு அப்படியா சீ கேக்குதா உள்ள தீபொறி வாய்ஸ் தீப்பொறி அதே கிரே கலர் கார பக்கத்துல பார்க் பண்ணி இறங்குறாப்ல ஏன் அவரை பிடிச்சி நீங்க இன்டராக்ட் பண்ணல எனக்கு இந்த கேள்விக்கு பதிலே புரிய மாட்டேங்குது எப்ப சார் தீப்பொறி வந்து உள்ள சார் ஐஜி சார் நீங்க வாங்க சார் முதல்ல ஒரு மேரேஜ் பண்ணி வைங்க வாங்க ஐஜி அமுதனுக்கு ஆமாங்க ஐஜி அமுதனுக்கு தான் சப்போர்ட் பண்றாருங்க சரி கைஸ் நான் அந்த ரோல் பிளே குள்ள இருந்தனால நான் வந்து சட்டுன்னு வந்து உங்ககிட்ட ரிப்ளை பண்ண முடியல தேங்க்யூ சோ மச் கைஸ் ஃபார் சப்ஸ்கிரிப்ஷன் தேங்க்யூ சோ மச் ஃபார் சப்ஸ்கிரைபிங் சேகர் சேகர் எங்க இருக்க சேகர் ஐஜி சார் சரி என்ன மேரேஜை ஃபர்ஸ்ட் முடிச்சிருவோமா
மேரேஜ்னா நீ நடக்காது நடக்காது சரி ஆமா போலீஸ் ஸ்டேஷன் போனனால போ கெட்ட சொல்றேன்னு பொண்ணு சொல்லி அழறாச்சு இல்ல சேகர் ஐஜி சார் வந்து நம்ம சொல்றத எதையும் கேட்கவே மாட்டேங்கறாரு அமுதனுக்கே சப்போர்ட் பண்றாரு சரியில்லை சரி ஓ அமுதனுக்கு சப்போர்ட்டா ஐஜி சார் ஆமா ஆமா நீ என்னன்னு கேளு என்ன சார் ஐஜி சார் வந்தாரு நான் வந்து நியாயம் கேட்டா நான் வந்து நியாயம் கேட்டா என்ன தெரியுமா சொல்றாரு நீங்க வரதுங்க ப்ளாக் சரி ஓகே யாருக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுக்காதீங்க ஓகேயா மாஃபியாவை யாரையும் உள்ள வர சொல்லாதீங்க ஓகேயா ஒசாமா வாங்க ஹெலிகாப்டர் கூட வர சொல்லாதீங்க நான் ஃப்ரெண்ட்லியா தான் பேச போறேன் ஐயா கண்ணாயா ஐயா நீங்க எங்க இருக்கு சார் நான் தான் சார் அவருக்கு எல்லாமே சொல்லணும் சி அல்பைதா யார் உள்ள பார்ஜன் பண்ணானான்னு சொல்லுங்க ஆ வந்து அமைதியா தான் சார் நிப்பேன் அதுவும் பேச மாட்டேன் சார் வாங்க 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 அல்கோய்தான்றது வந்து சார் இவன் ஏன் கைஸ் இப்படி போறான் தேங்க் யூ ஃபார் சப்ஸ்கிரிப்ஷன் ஜெயக்குமார் புடிச்சு வாங்கயா கண்ணா என்ன ஃபாலோ பண்றீங்க ஆமா என்னயா காணாம போயிட்டீங்க யா சொல்லுங்க உட்காருங்க கண்ணாயிரம் கூச்சப்படாதீங்க ஐஜி சார் முன்னாடி ஐஜி சார் முன்னாடி எப்படி உட்கார்றது சொல்லுங்க சார் சார் இப்போ பிரச்சனை என்னன்னா அவருமே கொடுக்கற கேஸ் நான் எடுத்தேன் சஞ்சய் கடைசியில கல்யாணம் நடக்காது போல ஐஜிய போட்டா ஐயோ ஐஜியா அவரு சார் கேஸ் அவங்க நம்மள ஏதாவது ஜூஸ் குடிக்கிற மாதிரி இல்ல சார் போடுங்க சார் பரவாயில்ல சார் என்ன சார் அவரு சும்மா சும்மா சார் என் தம்பிய கூப்பிட்டு போய் செஞ்சிருக்காங்க சார் தம்பிய கூப்பிட்டு போய் செஞ்சிருக்காங்க சார் நேத்துக்கு சாரப்பாங்க அதுக்கு என்ன சார் பண்றீங்க கேருங்க சேகர் என்ன பேசுறான்னு கேப்போம் இன்சிடென்ட் ஆனா யார் பண்ணதுன்னு தெரியலையே சார் உங்களுக்கு தெரியும் சார் அது அம்புதன் சொல்லி அவங்க பேட்ட வேலை அவங்க தான் சார் பண்ணிருக்காங்க அதான் நான் பாக்குறேன் ஓகேவா அப்போ गाइस சோ थैंक यू so much for subscribing நான் மிஸ் டைவ் செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க நான் வந்து உங்க யாருக்கும் ரிப்ளை பண்ணாம போயிடுச்சா ரோல் பிளே குள்ள இருந்துட்டேன் ரியலி வெரி சாரி ரியலி வெரி 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 சாரி தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங் தினேஷ் பாப்ஸ் ஆண்டோ நைஸ் கை அனீஷ் பப்ஜி ரவுடி தமிழ் கேமர் பிரவீன் கேமர் ஆல் கைஸ் தேங்க்யூ 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 சோ மச் ஃபார் சப்ஸ்கிரிப்ஷன் சப்ஸ்கிரைபிங் சாரி நான் ரியலாக நான் உள்ளே இருந்ததுனால என்னால் பேச முடியல ஏன்னா அமுதன் என்ன ப்ரூட் அவுட்றான்னு எனக்கு தெரியல அந்த அமுதன் ப்ரூட் அவுட்டதை வச்சு திருப்பி கவுண்டர் போடுறதுனால நான் பார்க்கல தயவு செஞ்சு ரியலி சாரி 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 பின்னாடி வந்து அனுப்பி விட்டுருக்காரு ஐயோ சார் சார் தெரியாம கண்ணு எடுத்துட்டேன் மன்னிச்சிருங்க உள்ள வச்சிருக்கேன் ஐயோ சார் நான் யாரையும் சப்போர்ட் பண்ணல எனக்கு அந்த அவசியம் கிடையாது தப்பு நடக்க கூடாது அது ஊர் அமைதியா நீ வாண்ட் மேரேஜா பண்ணிரலாம் गाइस அவங்க வந்துட்டு गाइस இங்க முன்னாடி பார்த்த அந்த 100 பிளஸ் மெம்பர்ஸோட फ्रेंड्स யாராச்சும் இருந்தீங்கனா ரியலி சாரி அவங்க நான் வந்து உங்க எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண முடியல ரியலி வெரி 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 சாரி சரிங்களா கிஃப்ட்லி ஜீவா ஹாய் ஹாய் எவரிபடி ஹாய் 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 அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் சாரி கேட்டுட்டா ஓகேயா எந்த விதத்துல நியாயம் நீங்களே சொல்லுங்க ஐஜிலாம் போடப்பட்டது கேஸ் பெரியாரு அவங்க வந்து நான் கேட்டது நாங்க மீட்டிங் போறோம் கண்ணாயிரம் ஞாபகம் இருக்கு அன்னைக்கு மீட்டிங் போறோம் நம்ம ஆமா ஓகேயா நாங்கலாம் கார் டீலர்ஷிப்ல இல்ல கார் டீலர்ஷிப்ல நான் நடந்ததே சொல்லிட்டேன் சேகர் அவர் வந்து உங்க தலைக்கு நான் 35 லட்சம் வச்சேன் கைதி தலைக்கு நம்பியார் தலைக்கு செலினா தலைக்கு 35 லட்சம் வச்சேன் நான் அவர் உண்மையை போட்டு உடைச்சிட்டாரு அதை வந்து சொன்னா நம்ப மாட்டீங்க நம்ம ஐஜி சார் என்னைய மட்டும் ஏன் நம்ப மாட்டீங்கன்னு தெரியல ஒருவேளை என் பேர்ல கைதின்னு இருக்கிறதுனால கைதின்றதுனால நீ சரியா ட்ரீட் பண்ண மாட்டாரு போல அமுதன் சொல்றதையும் கேட்டேன் நீங்க சொல்றதையும் கேட்டேன் அமுதன் இப்ப என்ன சொல்லிட்டு போறாருன்னா நீங்க அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்கன்னு சொல்றாரு ஒரு கருத்து சொல்லதான் நான் எதிர்பார்க்கறேன் ஓகேவா
சோ என்ன நான் சொல்ல வரதுன்னா ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் போங்க பிரச்சனைகளை வளர்க்காதீங்க அது எப்படி சார் கோலப்பட்டு காம்ப்ரமைஸ் எப்பவுமே இல்ல சார் சி சாரி கேக்கலாம் ஓகே ஃபைன் அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் எல்லாம் ஓகேயா நீங்க 35 லட்சம் அவர் தாய் ஜி போட்டா என்ன தட்டமே கூண்டோட தூக்கி போய் கொளுத்திடுவாங்க பேசியாச்சு நாங்க ஓகேயா ஆல்ரெடி வந்து காம்ப்ரமைஸ் பேசியாச்சு ஓகே காம்ப்ரமைஸ் பேசினதுக்கு அப்புறம் டக்குனே தம்பியை தூக்கி அந்த 35 லட்சம் அந்த ஹெட்க்கு இருக்க அந்த வேல்யூ தூக்கி இருக்கணும்ல சொல்லி இருக்கணும் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம்ல கரெக்டா நான் சொல்றது கரெக்டா அது அது தூக்கி அந்த பவுண்டிய தூக்கி இருக்கணும்ல அது தூக்காவலனா அப்ப ஊர்ல இருக்கவன் எல்லாம் என்ன பண்ணுவான் ஓகே நமக்கு 35 லட்சம் வேணும் ஒருத்தரை கொலை பண்ணலான்ற அளவுக்கு போறாங்கன்னா அப்ப எதுக்கு அந்த மாதிரி ஒருத்தரை பவுண்டி விட வைக்கணும் நம்ம புரியுது அவங்களும் சார் அது புரியுது சார் அதுக்குன்னு சிட்டில இருக்கிற சிவிலியன்ஸ் டிஸ்டர்ப பண்ண கூடாதுல அந்த விஷயத்துக்கு ரைட் மணி லவ் யூ சோ மச் गाइस பார்த்தது கூட ராஜேஷ் ஹாய் ப்ரோ இருங்க நான் வந்து மெசேஜ் படிச்சிடுறேன் குவியரஸ் ஓட்டரி போட்டாச்சா சூப்பர் ஹாய் அரிகல் ஜாக்ரதே கேமிங் ரோட்டரி நிறைய 54 போட்றலாம் गाइस நாளைக்கு செஞ்சிரலாம் விடுங்க செஞ்சிரலாம் பேஸ்லாம் கூட்டாங்க 5 பேர் உட்கார வச்சிருக்காங்க அப்ப யோசிச்சு பாருங்க எங்களுக்கு அப்ப எப்படி இருக்கும் பேச போன இடத்துல ஒரு 15 பேர் எதுக்கு நீங்க ஹைடிங்ல இருக்கீங்க காம்ப்ரமைஸ்க்கு எப்படி சார் 15 பேர் கூட்டி வருவாங்களா யோசி நாங்கெல்லாம் எப்படி தெரியுமா மீட்டிங்க எல்லாம் போறோம் ரோல்ஸ் ராய்ஸ்ல நம்ம வாஷ் பண்ணிட்டு போலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எங்களுக்கு ஓமேஷ் மை ஃபேமிலி ப்ரோ சூப்பர் வரும் சூப்பர் வந்து போ சுட்டுட்டாங்க அப்படின்றாங்க அவர் மைக்கத்துல இருக்க கோமால இருக்காரு அப்படின்றாங்க டக்குனு சார் நீங்க அதுக்கு தான் சொன்னேன் என் முன்னாடி காம்ப்ரமைஸ் பண்ணுங்க அது யார் மீறினாலும் அவங்க மேல ஆக்சன் எடுக்கலாம் சார் அவங்க வந்து நீங்க கரெக்ட் தான் சார் செய்வீங்க சார் ஆனா இப்ப பாத்தீங்களா சார் அவங்களே அவங்க ஆளுங்களை வச்சு அவங்களை கடத்திட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க வந்து நாங்க கடத்திட்டோன்னு நாங்க எப்படி சார் 24 மணி நேரம் உங்க கூட வேலை சார் இருக்க முடியும் நாங்க எங்களுக்குன்னு வேலை எல்லாம் இருக்குது இல்ல உண்மைதான் இல்ல நீங்களும் எங்க கூட எப்பவுமே ஒரு போலீஸ் மஃப்டில அனுப்பிச்சு விடுங்க இல்ல அமுதன் ஸ்ட்ராங் பாயிண்ட் என்னன்னா அவர் பிளான் பண்ணி செஞ்சாரோ எப்படி செஞ்சாரோன்னு தெரியல உங்களை மீட் பண்றதுக்கு முன்னாடி எங்க பீட்ல இன்ஃபார்ம் பண்ணி எங்க பேக்கப்போட என்ற எங்களோட கவரோட தான் உங்களை மீட் பண்றேன் சார் எங்க ஆளுங்க துரத்துனா நான் ஏன் சார் உங்களுக்கு ஃபோன் பண்ணோம் இப்ப நாய் சேகரி அவங்க எல்லாம் என்ன துரத்துனா நான் எதுக்கு சார் உங்களுக்கு ஃபோன் பண்ணோம் நீங்க என்ன சார் அந்த சைட்ல அவரு அதாவது சார் நான் வந்து இது தீபொறி இருந்த விஷயம் எங்களுக்கு கன்ஃபார்மா தெரியும் சார் மத்த ரெண்டு கார்ல இருந்தது யாரு சார் அதுதான் சார் நானும் கேக்குறேன் அந்த காரை விட்டாச்சு சார் இந்த பிங்க் கார் ஹைபிரிட் கார் அதுதான் அந்த கார் தான் பிட் பண்ணிச்சு அந்த கார் தான் போலீஸ் சரி நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க பேட்ட வேலை எதுக்கு வந்து என் தம்பிக்கு ஃபோன் பண்ணி சாரின்னு கேட்கணும் ஹி வாண்ட் மேரேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க அதை சொல்லுங்க பேட்ட வேலை எதுக்கு தப்பு பண்ணாங்க தான் ஆப்வியஸ்லி சாரி கேட்பாங்க கரெக்ட் புரியுதா உங்களுக்கு இப்போ யார் சைடு தப்பு இருக்கு அப்படின்னு நாங்க சும்மா தேங்க் யூ சோ மச் ஃபார் சப்ஸ்கிரைபிங் गाइस தேங்க் யூ சோ மச் இப்ப அவர் ஐஜியா இல்ல டிஜிபியா அவர் டிஜிபி தான் ஆனா நாங்க அவர் ஐஜின்னு கூப்பிட்டு பழகிட்டோம் அதனால ஐஜின் தான் கூப்பிடுவோம் ஆமாமா பார்த்தா தெரியும் சார் ம் பழைய ஊர்ல நான் ஒரு சயின்டிஸ்ட் சோ அதனால நம்ம ஏதாவது ஒரு மெடிசின் ஃபீல்ட்ல ஏதாவது ஒரு பண்ணி இந்த ஊரை ஹெல்ப் பண்ணலாம் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம் நாங்க சார் நீங்க அட்வைஸ் பண்ணுங்க சார் அவங்களுக்கு வந்து நீங்க சொன்னா கேட்பாங்க சார் வாஞ்சிநாதன் சார் வாஞ்சிநாதன் சாரா இல்ல யாரு வாஞ்சிநாதன் அலெக்ஸ் பாண்டே ஆ அலெக்ஸ் பாண்டே சார் சாரி சார் மன்னிச்சிருங்க சார் சொல்லுங்க சொல்லுங்க சார் நீங்க வந்து அட்வைஸ் பண்ணுங்க சார் அவங்களுக்கு சார் அவங்க அட்வைஸ் பண்ணா திருப்பி வந்து அதே செயல் தான் பண்றாங்க எவ்வளவு தான் அட்வைஸ் பண்றது சார் நீங்க சார் அதாவது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் ஒரு 2 டேஸ் அண்ணா நீங்க ஓட்டேரி நிறைய சும்மா வலகிட்டு நம்பிக்கை திரோகி பண்ணுங்க இப்ப ஐ அம் கோயிங் டு ஓட்டேரி சும்மா தான் ஃப்ரெண்ட்லி பழகி போடுறோம் அது ஒரு மிஸ் ஃபயர் அப்படினு சொல்லிட்டு பண்ணிரலாம் நீங்க இங்க வந்து போலனா உங்களே நான் ஷூட் பண்ணிடுவேன் அப்படினு மிஸ்டர் 3 போரி சொன்னாரு லாஸ்ட் 2 டேஸ் பேக் அவர் வந்து சேஸ் பண்ணி அவர் வந்து பிடிக்க வந்துச்சு அங்க அசிஸ்ட் பண்ணி
இந்த மாதிரிலாம் ஊர்ல பண்ணிட்டு இருக்காங்க. சரி சார், நீங்க எதா இருந்தாலும் நம்ம சேகர் கிட்ட சொல்லுங்க, சேகர் பாத்து பாப்பல. சரி, இல்ல அதுக்கு எதுக்கு போலீஸ் இருக்காங்க? நம்ம போலீஸ்டே சொல்லிடலாம். என்னமா அப்படியா? ஆனா போலீஸ்டே சொல்லிடலாம், அவ்வளவுதான். சரி சார், அப்ப நானும் சேகரும் என்ன சொல்லிக்கிறோம்னா, சேகர் சார் எங்க உயிரை நாங்க காப்பாத்திப்போம் சார், எங்களுக்கு பாத்துக்க தெரியும். ஆனா நாங்க வந்து இந்த நியூக்ளியர் மாதிரி நாங்க ஃபர்ஸ்ட் சுட மாட்டோம், எங்களை சுட்டா திருப்பி சுடுவோம் சார். நான் வந்து நீங்க வந்து நான் இது வந்து ஒரு கர்வத்திலயோ இதுலயோ நான் சொல்லல. இருக்கீங்க எந்த மீட்டிங்க? யார் அரேஞ்ச், யார் நடுநடுவே நின்னாங்க? எங்க சார்? எங்க இவர்தான், இவர்தான் கண்ணாயிரம் தான் நின்றார். ஏன்? ஏன் தம்பி இதெல்லாம் இப்படி பண்ணீங்க சார்? இப்போ நாங்க வந்துட்டு ஒரு கவர்னிங் இன்ஸ்டிடியூஷன் பாடி, ஓகேவா? ஓகே, நாங்க ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட். நாங்க வந்துட்டு ரெண்டு பேருக்கு காம்ப்ரமைஸ் பண்றோம். ஒருத்தவங்களை வந்துட்டு நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றேன் சார். நான் ஒரு என்னவா இருந்தாலும் எனக்கு வந்து இந்த இதெல்லாம் தப்பான வழியில எல்லாம் போறது ஓகே. தம்பிங்க போனாங்க, எனக்கு எவ்வளவு பெரிய ஹிஸ்டரி இருந்திருக்கு. சரிங்களா, நீங்க வந்து அதை என்கொயரி பண்ணி நீங்க பாத்துக்கோங்க சார் அவங்க சைட்ல இருந்து அவங்க கொடுத்தாங்கன்னா கொண்டு வரட்டும் சார் நான் உங்களுக்கு கண்டிப்பா இன்னும் ஒரு நாலஞ்சு நாள்ல ப்ரூவ் பண்றேன் சார். அவங்க தான் வந்து எங்களை பாருங்க, இப்ப நீங்க காம்ப்ரமைஸ் வைப்பீங்க கண்டிப்பா, எங்களை வந்து அவங்க சீண்டுவாங்க பாருங்க சார். முன்னாடி அவங்க பத்தி கிளியர் டாக்குமெண்ட் இல்ல, எவிடன்ஸ், அவங்க என்னெல்லாம் பண்றாங்க, என்ன தப்பு பண்றாங்க, அதை வச்சுதான் அவங்கள சைலன்ட் பண்ண முடியும் சார். நான் இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன், இந்த டைம்ல அவங்க கிட்ட எனக்கு மறைக்கணும் எதுவும் இல்ல. இருக்கீங்க அதுக்குன்னு பத்து பேர், எத்தனை பேர்? மூணு பேர் வந்து பத்து பேர் சுத்தறீங்க. மூணு பேர் மீட்டிங் போறோம், ரோஸ் ராய்ஸ்ல வாட்டர் வாஷ் பண்ணிட்டு போறோம். ஓகே, ரோஸ் ராய்ஸ்ல வாட்டர் வாஷ் பண்ணி மீட்டிங் போறோம். திடீர் நம்பியார் வராரு என்கிட்ட, ஐயா நம்ம ஆளு கண்ணாரியத்தை வந்து கோமா ஸ்டேஜ் கொண்டு போயிட்டாங்க, சுட்டுட்டாங்க அப்படிங்கறாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டா ஒரு எக்ஸாம்பிள், அவங்க வந்து வெளியே இந்த ஆள் இறக்குறாங்கன்றதுக்கு ஒரே எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லட்டுமா சார்? சரிங்களா, ஒரே எக்ஸாம்பிள் இருங்க, ஒரே எக்ஸாம்பிள் இதை மட்டும் கேட்டுக்கங்க. அவங்க வந்து செலினா கையிலையும் நல்ல பொண்ணையும் கோமா கொண்டு போயிட்டாங்க. நான் வந்து அவங்க ஆளுன்னு அவங்க கூட சுத்திக்கிட்டு இருக்கேன், அவங்க என்ன தேடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நான் தான் எதிரின்னு அவங்களுக்கு தெரியல. அந்த அளவுக்கு வெளியே இந்த ஆளுங்களை இறக்கிருக்காங்க சார். அவங்க அவங்க வந்து அவங்க பண்ணவே மாட்டாங்க சம்பவத்தை, வெளியாளுங்களை வச்சுதான் பண்ணுவாங்க. அவங்க பைனாகுலர்ஸ்ல வெளில இருந்து பாத்துருக்காங்க, அவங்க டிஸ்டன்ஸ்ல இருந்து யாரு நம்பியாரலாம். சரி, அங்க பால்கனில ஒருத்தர் தெரிஞ்சிருக்காரு, எல்லாம் படுத்துட்டு இருக்காங்க பால்கனில, எனக்கு தெரியாது 15 பேரு. ஓகே, அவங்க படுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி, நான் என்ன சொல்றேன், ஃபைனல் கன்க்ளூஷன் அப்படின்னா, இந்த பிரச்சனை அப்படியே நீடிச்சுக்கிட்டே இருக்கும் சார். அன்னைக்கு கூட நீங்க என்ன பண்றீங்க அவங்கள பத்தி சார்? நாங்க வந்து சேகர் அவர் சொல்ற மாதிரி என்ன பண்ணலாம், நம்ம ஒதுங்கி போலாம். ஆனா சார், எங்களுக்கு ஏதாச்சும் நடந்துச்சு அவங்க பொறுப்புல நீங்க தான் பொறுப்பு. இப்பவே சொல்லிட்டேன் கேக்கு, அவங்க பண்ற ஒரு பெரிய தப்புக்கான ஹெவி எவிடன்ஸ், அவங்க பண்ற அவங்க தப்பான வேலைகள் தான் பண்றாங்கன்னு எனக்கு தெரியும். நாங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தோம் சார், இன்ஃபார்ம் பண்ணலாம் உங்கள்ட்ட. ஆமா, வேதா கூட கரெக்ட்டா லிங்க்ல இருக்காரு.
சார் அதனால தான் வந்து அதனால தான் நீங்க வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி சப்போர்ட் பண்ணீங்க உள்ள கொண்டு வாங்க ஓகே அவங்க வந்து மிரட்டி காம்ப்ரமைஸ் பண்ணுவோம் அந்த காம்ப்ரமைஸ்ல அவங்க அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கலனா இந்த எவிடன்ஸ் வச்சு அவங்க என்கவுண்டர்ல போட்டுறோம் கண்டிப்பா ஓகே ஓகே ஓகேவா ஏனா ஓகே சார் சோ நாங்க செஞ்சா நீங்க செஞ்சா அது கொலை நாங்க செஞ்சா அது கொலை கிடையாது ஓகே ஓகே சார் இதே தான சார் நீங்க அவங்களுக்கு சொல்லுவீங்க இப்ப எங்க லஞ்ச்ட்டு போடட்டும் இருக்கு சார் அந்த மாதிரி கை தட்டவேலாம் சொல்லுங்க அது பவர் ஃபோக்கஸ் ஞாபகம் வந்துருது சார் எனக்கு கொடுத்த ட்ரீட்மென்ட் சார் எதுக்கு சார் கொரில்லாஸ் எல்லாம் போட்டு அடைக்கிறீங்க சரி ஓகே வாங்க ஊர மூட போறாங்கன்னு நினைக்கிறேன் போய் சாப்பிடுவோம் ஆமாமா சரி சார் ஆமா வெல்ல ஒரே சுனாமியா இருக்கா சார் சரி பாப்போம் பயங்கர வேற லெவல்ல சார் பாத்துக்கங்க உங்களுக்கு ஏதாவது ஆச்சுனா அவங்க தான் பொறுப்பு இப்பவே சொல்லிட்டேன் நம்ம காம்ப்ரமைஸ் பேசி முடிச்சிரலாம் ஆமா கண்டிப்பா நீங்க எப்போ சொல்லுங்க நான் வர காம்ப்ரமைஸ் ஓகேயா ம் ரெண்டு டீமே கூப்பிடுறேன் கேகேவும் கூப்பிடுறேன் சார் ஓகே சார் சார் ஒரு தடவை ஹாய் சொல்லுங்க சார் ஹாய் சார் சல்யூட் சார் சூப்பர் சார் போயிட்டுறோம் சார் அவரோட வாய்ஸுக்கு நான் சம ஃபேன் கைஸ் நம்ம அந்த ஏசிபி இருக்கார்ல ஏ எங்கடா எங்கடா போன சேகர் ஆமாம் சார் அவரோட வாய்ஸுக்கு நான் சரியான ஃபேன் ஆயிட்டேன் கைஸ் ஐயோ மேடம் ஹலோ கேக்குறீங்க சுனாமி அலர்ட் வேற வருது அவர் செர்றா இருக்குல்ல சூப்பரா இருக்கு கிளம்போமா ஏ நல்ல பொண்ணு வா ஏறு எங்க உங்க அக்கா எங்க உங்க அக்கா நடக்கும் போது போலீஸ் ஸ்டேஷன்ல தொடரும்மா கல்யாணம்லாம் தொடரும் நீங்க வந்து லிவிங் டுகெதர் ஆரம்பிங்க அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் நம்ம டேய் எவன் சொல்லு போட்டுருவோம் போலீஸே பேசலாருனா போய் ஐஜிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் நாளைக்கு டிடிலே பவர் கட்டா ஓகே கைஸ் பை பை நீங்கள் போய் தூங்குங்க நம்ம நாளை சந்திப்போம் ப்ரோ செமையாக போச்சு ப்ரோ போலீஸ் ஸ்டேஷன் கைஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்துருக்கலாம் ஆனால் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தபோது நான் வந்து உங்ககிட்ட பேச முடியல ரியலி வெரி சாரி கைஸ் தேங்க்யூ யூ ப்ளீஸ் ஜிவா சேகர் ஆமாம் சேகர்
நீ தலப்புள்ள வேற பாத்து ஓட்டு. மின்னல் வந்து கண்ணு குத்திரும். ஹாய் ஹாய் ப்ரோ பிபப்ஜி. ஹாய் ஹாய் வெல்கம் வெல்கம். என்னம்மா இல்லையே ஏம்மா, நானே வாழை வெட்டியா தான் இருக்கிறேன். நானே எனக்கு கல்யாணம் பண்ணல. சுனாமி காட்டவா பாருங்க. அடியே உனக்கு வாயில நல்ல வார்த்தையே வராதாடி. சேகர் யாரு யாரு இங்க போனை வச்சு நிக்கிறது? சேகர் என்ன ஐபேடு இதெல்லாம் மட்டும் தனியா நிக்குது. ஓகே ஓகே பாருங்க, ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ட்ரையல் பார்த்துட்டு வரானா. நம்ம வந்து இது கேட்டீங்கல்ல, சுனாமி கேட்டீங்கல்ல, இருங்க முடிஞ்சு கைஸ். ஐயோ 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 சுனாமி கேட்ட பாருங்க. சேகர் இப்ப வந்து சேரலான்னு போனாரு, ஆனா முடிச்சு விட்டாங்க. என்ன பண்ணலாம், நம்ம நாய் சேகர் சேனலுக்கு போயிட்டு கமெண்ட் கொடுப்போமா? சொல்லுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம் அதை. யோ என்னையா விட்டா, என்னை போய் விளக்கு பிடிக்க சொல்லுவ போல, அமைதியா இருயா? இதெல்லாம் சரியில்லை சஞ்சய், ரொம்ப தவறு. கேஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட் டுடே. போய் நல்லா என்ஜாய் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணிட்டு திரும்பி நாளைக்கு ஸ்ட்ரீமுக்கு வாங்க. லெட்ஸ் ஹாவ் ஃபன் டுமாரோ ஆல்சோ. செம டைமிங்ல. ஆமா நல்ல பொண்ணை கூட்டு போனாப்புல, போய் அடுத்த செகண்ட் டமால் கட்டு. சேகர் கடைசி வரைக்கும் வரைச்சிருந்தான், சிங்கிள் தான். சர்வர் கூட மேரேஜுக்குள்ள சர்வர் கூட ஃபர்ஸ்ட் நைட் ஸ்டாப் பண்ணிடுச்சு. அதாங்க சொல்லான்னு வந்தேன், சுனாமிலே ஸ்விம்மிங் போடலான்னு தூக்கிட்டு போனார எல்லாம் போச்சு. ஆமா கட் பண்ணி விட்டாங்க. 389 லைக்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த லைக்ஸ் கைஸ், தேங்க்யூ ஸோ மச். அப்படியே இன்னொரு 11 லைக் போட்டு 400 ஆக்கி விட்டுருங்க. நாளைக்காச்சும் மேரேஜ் இருக்குமா? பண்ணிடலாம் பண்ணிடலாம், நாளைக்காச்சும் ட்ரை பண்ணுவோம். ரைடா கைஸ், ரைடு போகிற அளவுக்கு நல்லா பெரிய ஆள் ஆகலை, ரைடு போகிற அளவுக்கு பெரிய ஆள் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷவுட் அவுட் கொடுப்போம் சரிங்களா? ஸோ அப்புறம் செம ரோல் பிளே. தேங்க்யூ தேங்க்யூ சீனு, தேங்க்யூ தேங்க்யூ. போல்ட் அண்ணா ரைடு போட போகிறாரா? போல்ட் ரைடா? தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் கைஸ், தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். நாரிமுத்து சிட்டி தேங்க்யூ தேங்க்யூ. நாய் சேகர் சாடி, நாய் சேகர் சாடியா என்ன கைஸ் சொல்கிறீங்க புரியல. போல்ட் ரைட் தேங்க்யூ 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 ஸோ மச் கைஸ், தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு வந்து ஒரு ஒரு பெரிய தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். அப்படியே லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் போட்டு விடுங்க. ஓ 449 லைக்ஸ், தேங்க்யூ ஸோ மச் கைஸ், தேங்க்யூ ஸோ மச். அரே போல்ட் ரொம்ப தேங்க்ஸ் டூட். வெல்கம் ஜெட்டியார், வெல்கம் கைஸ், வெல்கம் ஆல், வெல்கம். தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங் கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்ஸ்கிரைபிங், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்ஸ்கிரைபிங். போலீஸ் ஸ்டேஷனில் ரேடியோ பிடுங்கி வச்சிட்டாங்க. நான் ரேடியோவில் பேசுகிறேன்னு எப்படி நம்ம அமுதனுக்கு தெரியும்? நாளைக்கு இதை வச்சு அமுதன்ட்டு திருப்பி ஒரு சண்டைக்கு போகிறோம் சரிங்களா? நீங்கள் சொல்லுங்க கைஸ், அமுதனை விட்டுடலாமா? தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்ஸ்கிரைபிங் எவ்ரிபடி. தேங்க்யூ போல்ட், தேங்க்யூ ஸோ மச் டா போல்ட். நெவர் எக்ஸ்பெக்ட் 500 லைக்ஸ், தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ. ஓபி ஓபி போல்ட் ஓபி, தேங்க்யூ 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 ஸோ மச் கைஸ், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ தேங்க்யூ. ப்ரோ கம்பேக்கா, சர்வரே க்ளோஸ் பண்ணிட்டாங்களே, நேரம் எப்படி திருப்பி வருது? டுடே ஓபி, தேங்க்யூ 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 போல்ட் ஃபார் த ரைட், தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். 552 likes, OP guys, OP, OP.
வேற லெவல். இன்னைக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னால் கொஞ்சம் நேரத்துக்கு மேலே போல்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியல, ஏன்னா ரேடியோவை கழட்ட சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ரேடியோவோட பேசுனா அது வந்து ஆர்பி இதாகிடும். ரெட்டி கிட்ட ப்ரூஃப் இருக்கா? ஓகே கேஸ், ரெட்டி கிட்ட ப்ரூஃப் இருந்துச்சுன்னா நம்ம நாளைக்கு வந்து போலீஸ்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து தூக்கிடுவோம். கேஸ் ரெட்டியை கொன்னது அவங்க. போல்ட் ரைடு, தேங்க்யூ தேங்க்யூ. 1.5K சப்ஸ்கிரைப் ஐயோ வரமாட்டேங்குது. சப்ஸ்கிரைப்னு வாய் ரோலிங் ஆகுது. தேங்க்யூ தேங்க்யூ கேஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி சப்போர்ட், தேங்க்யூ ஸோ மச். அந்த குட்டி பையன் வீடியோ போட்டிருப்பேன் சர்க்ரைப் சப்ஸ்கிரைப்னு, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. தேங்க்யூ ஸோ மச் கைஸ், 1.59K. ஓ மை காட், தேங்க்யூ ஸோ மச் போல்ட் அண்ட் போல்ட் ஆர்மி. ஓனர் பிளேஸ் ரெட்டிக்கு கொலை மிரட்டல், எப்போ திருப்பி எப்போ கொலை மிரட்டல்? சரி இருங்க, நாளைக்கு போய் போலீஸ் நம்மளை கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்கள்ல, அங்கேயே வச்சு செஞ்சிருவோம். என்னோட ரியல் நேம் வந்து அப்துல் கைஸ், அப்துல் அப்துல், என்னோட ரியல் நேம் வந்து அப்துல். போல்ட் ரைட், தேங்க்யூ ஸோ மச் கைஸ், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. வெறித்தனமாக இருக்குது. ஆமாங்க கைஸ், வெறித்தனமாக இருக்குது. இன்னும் நிறையா பண்ணுவோம் போல்ட்டோட சேர்ந்து, போல்ட்டோட சேர்ந்து இன்னும் நிறையா பண்ணி வி வில் டூ, வி வில் ட்ரை டு என்டர்டெயின் யூ ஆஸ் மச் அஸ் பாசிபிள். உங்களுக்கு வந்து நாங்கள் இன்னும் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபன் ஃபேக்டர் கொண்டு வர முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஃபன் ஃபேக்டர் கொண்டு வருவோம். தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரிப்ஷன் ராக்கெட் கேமிங், தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். கொலமெட்டல் மெசேஜ் வந்திருக்கா? ஓகே கைஸ், இதை வச்சு நாளைக்கு நாங்கள் வந்து இது பண்ணுறோம். முடிச்சுட்டு டிஸ்கார்ட் கண்டிப்பாடா கேப்டன், கண்டிப்பாக கண்டிப்பாக கேப்டன், கண்டிப்பாக. தேங்க்யூ விக்கி தமிழ், தேங்க்யூ முத்துக்குமரன், தேங்க்யூ எவ்ரிபடி, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச் போல்ட் ஃபார் த ரைட். 1.61K சப்ஸ், தேங்க்யூ ஸோ மச் கைஸ், 600 லைக்ஸ். ஓபி ஓபி, என் சேனலுக்கு இவ்வளோலாம் பேர் வருவாங்களான்னு பார்த்துட்டு இருந்தேன். பட் போல்ட், தேங்க்யூ ஸோ மச், அண்ட் போல்ட் ஆர்மி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங். கொஞ்சம் சப்போர்ட் ஃப்ரம் ஓல்டி ஆர்மி, தேங்க்யூ ஸோ மச் கேஸ், தேங்க்யூ ஸோ மச். ஓல்டி ஆர்மி, ரெட்டி ஆர்மி, போல்ட் ஆர்மி, மதன் ஆர்மி, எல்லாருமே இருப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் கேஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்ஸ்கிரைபிங். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் 1.0, தேங்க்யூ ஸோ மச் கேஸ், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லாம் இல்லைனா இதெல்லாம் ரீச் பண்ண முடியாது. ரெட்டிக்கு கால் பண்ணி சாரி கேட்டாங்க, கண்டிப்பாக பேசிடுவோம், பேசிடுவோம், கண்டிப்பாக பேசுவோம் நாளைக்கு. அதுதான் போலீஸ்கிட்ட சொன்னானே, நான் சொன்னால் போலீஸ் கேட்க மாட்டாங்க, நாளைக்கு சேகரை கூட்டின்னு போய் தான் சொல்லணும், சேகரை கூட்டின்னு போய் தான் சொல்லணும். ஒன்றும் இல்லைங்க, ஐஜிக்கே ஸ்கெட்ச் போட்டுருவோம், ஐஜி நம்ம வீட்டுக்கு இன்வைட் பண்ணுவோம், உள்ளே வருவார், கண்டிப்பாக கிளிச்சாகி 4008 போய் நிற்பார், அங்கேருந்து போட்டுருவோம் அவரை, ஐஜியை அங்கே போட்டுருவோம், ஐஜியை வந்து அங்கே போய் ஸ்கெட்ச் போட்டு தூக்கிடுவோம். ஓல்டி ஆர்மி, தேங்க்யூ தேங்க்யூ. டோடோ ஆண்டோபி, தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்ஸ்கிரைபிங். ஆல் த கைஸ் ஹூ சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் டுடே, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஓகே மாரிமுத்து, சியூ டுமாரோ, போட்டு தள்ளிடுங்களா? போட்டுடலாம். எனக்கு ஒன்று சொல்லுங்கள் கைஸ், ஏன் வந்து எல்லோரும் வந்து ஓட்டேரி நரி மேலே இவ்வளோ காண்டாக இருக்கீங்க? பாண்டா ரைட், தேங்க்யூ தேங்க்யூ. யாருங்க ப்ரோ போல்ட் போல்ட், யா தேங்க்யூ. மாடு வேணுமா? ஓகே ராம்ஸ், நான் வந்து யூடியூப்குள்ளே வரும்போது உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன், இன்றைக்கி நீங்கள் முடிக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்துட்றேன், இல்லை நாளைக்கு நான் கொடுத்துட்றேன். அமுதனை போடணுமா கைஸ்? அமுதனை போட்டு அவ்வளோ பெரிய ஆளாக்கணுமா? நீங்களே சொல்லுங்கள், நம்ம போடுற அளவுக்கு அமுதன் ஒர்த்தா சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு இன்னும் மேரேஜ் நாளைக்கு பண்ணிவிட்டு எனக்கு தெரிஞ்சு பிஸ்னஸில் இறங்கிடலான்னு யோசிக்கிறோம் நாங்கள். போல்ட் ரைட், தேங்க்யூ ஸோ மச் கேஸ், தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு வந்து அமுதனை போடலாமா? ஆமாம் ஆமாம் ஹரிகிருஷ்ணன், பேசி பேசி லைட்டாக வாய்ஸ் சேஞ்ச் ஆகுது. குட் நைட் அஸ்வின், குட் நைட் குட் நைட். போல்ட் ரைட், தேங்க்யூ ஸோ மச் கேஸ், தேங்க்யூ ஸோ மச். ஸோ அமுதனை போட்டு அவ்வளோ பெரிய ஆள் ஆக்கணுமா சொல்லுங்கள். ஆக்கணும்னா ஆக்கிடலாம். ஓகேங்களா, அமுதன் வந்து நம்ம ஊருக்குள்ளே வந்து ஆர்பி ஆர்பின்னு தானே சொல்லிட்டு தெரியுறாரு, ஜி ஆர்பி தாத்தாள்னு சொல்லி தானே சொல்லிட்டு தெரியுறாரு, அவரை போடணுமா? ஒர்த்து இல்லைன்ட்டிங்களா? ரைட்டு கைஸ், ஆனால் அந்த மனசை எனக்கு வெளி உலகத்தில் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, அதனால் யாரும் திட்டிடாதீங்க சரிங்களா. நம்ம பேசுகிறது ஒன்லி ரிலேட்டிவ் டு ஆர்பி, சண்டெல்லாம் வேணாம் இதுக்கு மேலே. ஓகே சஞ்சய், ஓகே வருண் கொடுத்துட்றேன், வருண் கண்டிப்பாக கொடுக்குறேன், வருண் கண்டிப்பாக கொடுக்குறேன். நான் வந்து போல்ட்டு நாளைக்கு பேசுவேன், நாளைக்கு இல்லை இந்த வீக்கெண்டு பேசுவேன். அவன் யார் யாரெல்லாம் வந்து மாட்ஸாக வச்சுக்கணுமோ அவன் க்ளீனப் பண்ண சொல்லுவான், அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து எல்லாத்துக்குமே திருப்பி மாற்றி கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஓகே வருண், கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ பிஸ்னஸ் பண்ணலாமா? ஓகே கைஸ் பிஸ்னஸ் பண்ணிடலாம். 1.62 சப்ஸ், தேங்க்யூ ஸோ மச் கைஸ், தேங்க்யூ ஸோ மச். நான் இன்னும் யூடியூபுக்கு போகல, ஸ்ட்ரீம் லேப்ஸ் தான் இருக்கேன், எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு தெரியல, அங்கே போய் பார்க்கணும். 1.62 சொல்கிறீங்க ஓபி, தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.
கேப்டன் நான் கண்டிப்பாக வந்துடுறேன் வந்துடுறேன் பேசி முடிச்சுட்டு ஸ்ட்ரீமை க்ளோஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்துடும் டிஸ்கார்டுக்கு. அமுதன் ஓகே கேஷ், பிஸ்னஸ் என்னன்னு நாங்கள் நாளைக்கு இல்லை நாளைக்கு காமிக்கிறோம் சரிங்களா. கேஷ் அமுதன் போடுறதா தான் அங்கேயே போட்டிருக்கலாம் கேஷ், என்கிட்டே கண்ணு இருந்துச்சு ஏறி டப்புன்னு சுட்டு வந்துருக்கலாம், ஆனால் நம்ம அப்படி செய்யக்கூடாதுல்ல. காமிப்போம் காமிப்போம். ஆனால் அவங்க போலீஸ்கிட்ட போவாங்கன்னு தெரியல, தில்லா ஒரு 10 பேரை கூட்டின்னு வருவாங்கன்னு நினச்சா போலீஸ்கிட்ட போயிட்டாங்க, அதான் நானும் போலீஸ் கால் பண்ண வேண்டியதாக போச்சு. நீங்க மட்டும் தான் போலீஸ்கிட்ட பேசுவீங்களா, நாங்களும் பேசுவோம்ல அப்படின்னு பேசியாச்சு. நல்ல பொண்ணை போடுங்க சரத்குமார், அபிஷ்டு அபிஷ்டுத்தனமா பேசாதீங்க. ஐயோ நீங்க போலீஸ் ஆவங்க, ஆயிரலாம் ஆயிரலாம் கேஸ். ஓகே கேஸ், மதன் ப்ரோ வந்தா இன்னும் மாசா இருக்கும். ஆமா கேஸ், மதன் வந்தா மாசம் தான் இருக்கும், ஆனா மதனுக்கு இது செட் ஆகுமான்னு தெரியாது. ஏன்னா மதன் ஒரு பப்ஜி இஸ் பெஸ்ட் அட் பப்ஜி, பட் இந்த கேம் மதனுக்கு செட் ஆகுமான்னு தெரில, பிகாஸ் இதில் நிறைய கிட்ஸ் ஆடுறாங்க. ஸோ அது வந்து மதனுக்கு செட் ஆகுமா அப்படின்னு தெரியல. கிட்ஸ் இந்த சென்ஸ் நான் என்ன சொல்கிறேன், எல்லாம் சின்ன பசங்களாக இருப்பாங்க முக்கால்வாசி பேர், அது மதன்லாம் வந்து டென்ஷன் ஆகி விட்ருவாங்க. ஸோ ஐ ப்ரிஃபர் வேறு ஏதாச்சும் கெத்தாக மதன் போடலான்னு தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு போலீஸ்கிட்ட சொல்லிட்டாங்களா, ரைட் ரைட்டு, அதான் பார்த்தேன். நம்ம மேலே அந்த பயம் இருக்கணும்ல, நம்மளை நம்மளை பார்த்தாலே பயப்படணும்ல. போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காங்கல்ல, நாயசேகர் டீமு, கைதி கிணறின் டீமு, நம்பியார் டீமு, அடி பிரியாணி டீமு, சீனா கையில் டீமானதெல்லாம் பயப்படணும்ல கைஸ். ஓகே கைஸ், நம்ம வந்து இதோட முடிச்சுக்கலாம், பயங்கரமாக பசிக்குது. நம்ம வந்து நாளைக்கு பிஸ்கெட் பையன் ப்ரோ அமுதன் கேம் ஆஃப்ல சூப்பர், இதை நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் டுடே போல்ட் ஆர்மி அண்ட் அதர்ஸ். தேங்க்யூ ஃபார் ஸோ மச் சப்ஸ்கிரிப்ஷன் டுடே, நடுவில் ஒரு ரேடியோ வேறு போச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்ஸ்கிரைபிங், ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். வி வில் நாளைக்காச்சும் மேரேஜ் நடக்குமா பார்த்துடலாம், பார்த்துடலாம் கைஸ் நாளைக்காச்சு. ஓகே கைஸ், நான் அப்படியே கிளம்புறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட், வில் மீட் டுமாரோ. பை 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 பை, டேக் கேர், டேக் கேர் ஸோ மச், டேக் கேர், தேங்க்யூ ஸோ மச். ரோலிங் ஆகுது. ஓகே கைஸ், நான் போய் டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணி இப்போ அடுத்த நாளைக்கு ஆர்பிக்கு பிளானை போடணும், போட்டுடணும் கைஸ், போட்டுட்டு இது பண்ணிடுறோம். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச், குட் நைட், டேக் கேர் அண்ட் பை பை. அப்படியே ஆடியோ வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுவோம்.